ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அதாவது வீடு வந்து பூட்டாம மட்டும் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கிறது யாருமே சொல்லணும்னா, எல்லாரும் ஒரே வேலையை தான் பண்ணோம். வீட்டை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். உபதேசங்கள்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம். அதுவும் வேற ஏதாவது அவள் நம்ம இடத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம். இன்னும் அவள் இடத்துக்கு நாம் போகவே வேண்ட மாட்டோம்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டுட்டு ஓடிடுவீங்க. ஆனால் வேற வழி இல்லை, ஏன்னா நீங்கள் வெளியே பூட்டியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பாம்பை டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் பாம்பை நேரில் பார்த்ததே இல்லை, ஆனால் இதான் முதல் மெல்லாம் பார்க்குறீங்க. சினிமாவில் பார்த்ததோட சரி, ஃபஸ்ட் டைமாக முதல் மெல்லாம் பாம்பை நேரில் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு நடுக்கமாக தான் இருக்குது. சரி, பாம்பு அதாக இருந்துட்டு போட்டு நம்ம வேறு பெட்ரூமுக்கு போகணுன்ட்டு நீங்கள் போக முடியுமா? அந்த பாம்பை பார்த்ததுலேருந்தே அது என்ன பண்ணுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் அடுத்த பெட்ரூமுக்கு போனால் அது அங்கே வராதுன்னுட்டு நிச்சயம் கிடையாது. அதனால் அது எங்கேயும் சுற்றி அங்கே வந்துடக்கூடாது. அதனால அந்த பாம்பு என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கறதுலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணறதுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் அதை அப்சர்வேஷன் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி சொன்னால், அந்த பாம்பை கண்டு நீங்கள் எப்படி பயப்பட்டீங்களோ அதே மாதிரி அது உங்களை கண்டு அது பயப்படுதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிடுவீங்க. அது பயத்தில் தான் பாம்பு எடுத்துகிட்டு உங்களுக்கு உங்களுக்கு மேஜிக் காட்டுறக்கா இப்போ ஒரு ஷோ காட்டுறக்கா படம் எடுக்கலை. அது பயத்துல தான் படத்தை தூக்கிட்டு இருக்கு. நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாத நீட்டு சொல்லி, என்ன எதுவும் பண்ணிடாதப்பான்னு சொல்லி உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக படத்தை தூக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களை கண்டு அது பயப்படுதுங்கிறத வந்து நீங்க கொஞ்ச நேரம் அதை அப்சர்வ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொன்னா, கதவை திறந்தா தான் நீங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியும். இப்ப பாம்பெல்லாம் காலிங் பல் அடிச்செல்லாம் உள்ள வரல, அது ஜன்னலுடைய தான் உள்ள வந்திருக்கு. அதனால அது வந்த வழியில அது ஈஸியாக வெளியே போயிடலாம். அதுக்கு கதவை திறந்து எல்லாரும் பூட்டோக்கெல்லாம் திறந்து கதவை ரெண்டாவது திறந்து விட்டுலாம் போகணும்னு அவசியம் இல்லை. அதனால அது என்னன்னா, கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அது அப்படியே மெல்ல அப்படியே ஜன்னல் வழி வெளியே போயிடும். இப்போ இது வந்து இப்போ நீங்கள் இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சுது, அதை டீல் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அதை தவிர அதை டீல் பண்ணுறது தவிர வழியே இல்லைங்கிற மாதிரி வரும்பொழுது தான் அதனுடைய செயல்பாடே உங்களுக்கு புரியுது. இப்போ நீங்கள் வந்து அதை இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதை நான் மனசை ஈக்விலிபிரியத்தில் வச்சுக்கிடுவேன், அமைதியாக வச்சுக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் நீங்கள் உங்களெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன உணர்ச்சி வேணுமோ அந்த உணர்ச்சி அதுவும் அதுக்கு தேவையை டீல் பண்ணுறதுக்கு உணர்ச்சிகள் தானாக வந்துடும். நம்ம மனசில் உள்ள மெக்கானிசமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை டீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம மனசே அமைக்கப்பட்டது. இது மனசை டீல் பண்ணுறதுக்காகலாம் மனசு அமைக்கப்படலை. அது வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒன்றா நடந்தீங்கன்னு சொன்னால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசு வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ சில நேரங்கள் என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் சில நேரங்களில் போயிடுறது உண்டு. இப்போ அதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனசை சரி பண்ணுற வேலையை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு அந்த புறம் என்ன இருக்குது, அந்த புறத்தில் நம்ம எந்த சூழ்நிலையை எப்படி டீல் பண்ணுறோங்கிற அந்த புற அம்சத்தை மட்டும் நம்ம டீல் பண்ணணுங்கும் பொழுது, அதை எப்படி டீல் பண்ணணுங்கக்கூடிய அம்சம்லாம் நமக்கு வந்துடும். அது சம்மந்தப்பட்ட உணர்வுகளும் தானாகவே வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த அந்த புறத்தை நம்ம எடுத்துக்கிடுற பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம அகத்தை நம்ம புறக்கணிச்சிட்டோம். அகத்தம்னு சொல்லி சொன்னால் தப்பி ஓடுறதுங்கிறது, அகத்தை சரி பண்ணுறதுங்கிற வேலையே இல்லை. அப்போ நம்ம வந்து தப்பி ஓடி வீட்டை விட்டு வெளியே போகிறதுங்கிற வேலையே இல்லை. இப்போ அந்த பாம்பை மட்டும்தான் நம்ம டீல் பண்ணணுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளும்போது தான் அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம மனசு அதோட சேர்ந்து ஒத்துழைக்கும். நம்ம மனசனுடைய உதவி இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. மனசை அகத்தை புறக்கணிக்கணும்னு சொன்னால் மனசை நம்ம கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறது இல்லை, அகத்தை தான் வச்சு வேலை செய்கிறோம். ஆனால் அந்த அகம் வந்து புறத்துக்கு எப்படி செயல்படணும், இந்த சூழ்நிலை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிற டெக்னிக்கெல்லாம் நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அந்த மனசே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக மாறிடும். அந்த மனசே சரி பண்ணிட்டா சரியாக வந்துடும்னு சொல்லி நம்ம இந்த பக்கம் மனசை திருப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது மனசும் சரியாகாது, புறத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் மனசு அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிற நிலையில் அந்த புற செயல்களுக்கு மட்டும் நீங்கள் கவனத்தை கொடுக்கும் பொழுது அந்த புறம் சார்ந்து மனசுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்னென்ன தேவையான உணர்ச்சிகளோ, தேவையான அம்சங்களோ, தேவையான சிந்தனைகளோ, தேவையான எண்ணங்களோ எல்லாமே ஏற்பட்டுரும்.
அப்ப நம்முடைய இது என்னன்னு சொல்லிச்சோன்னா, அந்த புறத்தினுடைய செயல்களுக்கு மட்டும்தான் நாம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அது என்ன அது எப்படி இருக்குங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டதுலதான் நம்ம அது வந்து செயல்படுற அம்சம். ஆனா இது நம்ம பிரச்சனையான அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த மனசினுடைய அம்சம் தான் பிரச்சனையான அம்சம். அப்ப இந்த மனசனுடைய பிரச்சனையான அம்சத்துக்கு நாம தீர்வு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக்கிறது. அப்ப இந்த மனசை பொறுத்தளவில் அது பிரச்சனையான அம்சமாவே இருந்தாலும் கூட இதுல நாம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு சொன்னா, அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா போதும். இப்ப இதுலயுமே நிறைய, இப்ப நம்ம கிளாரிபிகேஷன் பண்ணும் பொழுது நிறைய அந்த அகம் சார்ந்து எப்படி இப்படி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ஒரு பயம் வரும்போதோ ஒரு வருத்தம் வரும்பொழுதோ நம்மளை அறியாமலே அதுல இருந்து விடுபடணுங்கிற இம்பல்ஸ் நமக்குள்ளே வந்துருது. இது நாமளா செய்யறது இல்லை. இப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அது என்ன பண்றது, நமக்கு நாமளே போராடிட்டோமான்னு சொல்லி சொன்னா, நம்மளை அறியாம எது நடந்தாலும் நான் அதை வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி நம்ம விட்டுறோம். நம்ம அகத்தை பொறுத்த அளவுல நம்ம அதை ஈஸியா விட்டுறோம். இப்ப அதே மாதிரி வந்து இப்ப புறத்திலேயே நாம வந்து ஒரு காரியத்தை ஒரு தப்பே பண்ணிடுறோம், ஒரு தப்பா ஒரு காரியத்தை பண்ணிடுறோம். தப்பா ஒரு காரியத்தை பண்ணோம்னா தப்பா பண்ணிட்டோமே நீட்டு சொல்லி நம்ம மனசுல ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் ஏற்படுது. இது சரியா செய்யலையே எப்படி போயிட்டோமே சொல்லி ஒரு வருத்தம் ஏற்படுது. இப்ப இந்த புறம் சார்ந்ததுனால அவர் அகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இப்ப இந்த அகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இப்ப நாம வந்து அது வந்து புறத்திலுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இப்ப நம்ம அகத்தையும் நம்ம வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்கா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இது சரி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்ப அதே மாதிரி என்ன சொன்னா, இப்ப புறத்தை பொறுத்தவரையிலுமே கூட நடந்து முடிஞ்ச செயல்கள் சம்பந்தமா ஏதாவது இந்த மாதிரி ஒரு அஜிடேஷன் ஏற்பட்டுன்னு சொன்னா, அந்த அஜிடேஷனையுமே கூட நம்ம அகமா எடுத்து அதே நம்ம ஒண்ணும் பண்ணாம விட்டுறோம். இப்ப அதனால என்ன சொல்லிச்சோம்னா, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சில டீட்டெயில்ஸோட நம்ம பார்த்தா தான் நல்லா இருக்கும். இப்ப உதாரணமா நம்ம சாஸ்திரங்கள்ல கூட சொல்லுவாங்க, எல்லா கிறிஸ்டியானிட்டியில கூட இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில வந்து பாவ மன்னிப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்கன்னு அந்த பாவத்தை அறிக்கை விட்டாச்சுன்னு அங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நம்ம இதுகள் எடுத்துட்டோம்னு சொன்னா, ஹிந்து பிலாசபில வந்து ஹிந்து தர இதுகள்ல சடங்கு சாச்சாரங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லி சொன்னா, நீ கங்கையில குடிச்சிட்டானா எல்லா பாவமும் போயிடும். இப்ப இது வந்து எதை மீன் பண்ணுது? இப்ப ஒருத்தர் வந்து ஒரு கொலையை பண்ணிடுறார், கொலை பண்ணணும், போலீஸ் துரத்துது, இவர் வேகமா ஓடி போய் கங்கையில குளிச்சிடுறார். கங்கையில குளிச்சப்புறதான் பாவம் எல்லாம் போயிருதுல்ல, இப்ப எப்படி என்னை கைது பண்ணலாம்? அப்ப நம்ம சாஸ்திரங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? கங்கையில குளிச்சா பாவம் எல்லாம் போயிருதுன்னு சொன்னா, பாவமே கொலை பண்ணது பாவம் சின்னத்தை சேரதான், கங்கையில் குடிச்சவன் போயிருது இல்ல, நீங்க கைது பண்ணக்கூடாதுல்ல. இப்ப இதெல்லாம் சொல்லுங்கன்னா, சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து நம்ம செயலுக்கான பொறுப்பை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்கிறது. சைக்கலாஜிக்கலா எந்த பொறுப்பும் எடுக்க வேண்டிய, அதனால ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இப்ப இதனுடைய நோக்கம்னு சொன்னா, அகம் சார்ந்துதான் இந்த அம்சம் எல்லாமே. நீங்க அகத்தை பொறுத்த அளவுல நீங்க உங்க எத்தனை தடவை எத்தனை தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சிக்கங்கிறது. நீங்க புறத்துல வந்து நீ தப்பு பண்ணுன்னு சொன்னா அதை திருத்திக்கிடணும். நான் அதை வந்து புறத்துல ஒன்றும் நடந்து முடிஞ்சு தப்பவே செஞ்சாலுமே கூட பிறகு அது வந்து முடிஞ்சு போன பிறகு நம்ம ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, சைக்கலாஜிக்கலா நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சைக்கலாஜிக்கல் மேட்டரா மாறிடும், அகமா மாறிடும். இப்போ அதை வந்து நம்ம வந்து கண்டுட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக நம்ம புறத்தை நம்ம வந்து செஞ்ச தப்பே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. அப்போ அதை வந்து நம்ம வந்து செயல்களுக்கு நாம வந்து அறிவை பயன்படுத்தணும். தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா திருத்திக்கிடணும். இப்போ நாம வந்து வீட்டில் இருக்கிறோம், கோவப்படுறோம், ஓ நம்ம மனைவிட்டு கோவப்படுறோம், கணவன்ட்டு கோவப்பட்டுறோம். இப்போ இது கோவப்பட்டுட்டோமேன்னு சொல்லி கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக என்னன்னு சொன்னா, கோவப்படுறது கரெக்டுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. கோவப்படாத கோவப்பட்டோமா, தேவையில்லாத கோவப்பட்டோம், சரி நம்ம அடுத்தவளோ கோபம் இல்லாமல் இருந்துக்கிடுவோங்கிற மாதிரி அந்த கோவப்படாததுக்கு முயற்சி பண்ணிக்கணும். நம்ம அந்த செயலை காட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கணும். ஆனா நம்ம கோவப்பட்டோமா கோவப்பட்டோமான்னு எல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எந்த தப்புமே பண்ணினாலுமே அந்த கில்ட்டி ஃபீலிங்கிறதுலாம் முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல், முழுக்க முழுக்க அகம் சார்ந்த விஷயம். அந்த அகம் சார்ந்த விஷயம் சம்பந்தமா நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்க வேண்டியதில்லை. அகத்தை பொறுத்தளவில் என்ன சொல்லிச்சுன்னா, நாம வந்து கிங்கிற மாதிரி, அரசன்கிற மாதிரி. இப்ப இந்த காலத்து அரசன் கிடையாது, அந்த காலத்து அரசன்.
இந்த காலத்தில் அரசர் தப்பு பண்ணாலும் இஸ் ஆன்சரபிள் பிஃபோர் கோர்ட்டுங்கிற மாதிரி வந்துடுது. இப்போ அந்த காலத்தில் நம்முடைய சட்டங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், சட்டத்தில் ஒரு லீகல் மேக்ஸிமம் ஒன்று உண்டு, கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி சட்டத்தில் ஒன்று. அதாவது அரசனால் தப்பே பண்ண முடியாது, தப்பு பண்ணால் தானே நீங்கள் தண்டிக்க முடியும், அதான் தப்பே பண்ண முடியாது அவனால் ங்கிற மாதிரி கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி ஒரு சட்டத்தில். என்ன சொன்னால், சட்டத்தால் அரசனை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி. அதனால் அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து எல்லாருமே அந்த கிங் தான், நமக்கு தப்பே பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணனாலும் ரைட்டு தான். ஆனால் அது வந்து ஃபிசிக்கலுக்கு அப்படி கிடையாது. ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணாலும் ரைட்டுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. அங்கே வந்து தப்பு ரைட்டு எல்லாமே உண்டு. நீங்கள் சரியானதான் பண்ணணும், தப்பானதை பண்ணக்கூடாது. அங்கே உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாமே உண்டு, நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. நீங்கள் அதில் நல்லது தான் செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. அப்போ இது எல்லாமே வந்து இந்த ஒழுக்கங்கள், நல்ல அம்சங்கள், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில், வேர்ல்டை பொறுத்தளவில், உலகத்தை பொறுத்தளவில் இந்த பாகுபாடு எல்லாமே உண்டு. அகத்தை பொறுத்தளவில் மட்டும் இந்த பாகுபாடுங்கிறது நம்ம வச்சிருக்கணும். இதே மாதிரி ஒரு கோயம்புத்தூரில் ஒரு லேடி, அவங்க என்ன பண்ண எப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய முற்பிறவியில் வந்து அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நேரடி சிஷ்யாக இருந்ததாக அவங்கள பற்றி சில வரலாறுல சொல்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு சில ஆனந்தமான அனுபவங்கள் ஏற்படும், ஒரு மாதிரி ஒரு சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நினைச்சல சில பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில தரிசனங்கள் கிடைச்சி அவங்க சில இவங்களுக்கு சில வேண்டிய உதவிகள்லாம் சிலதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அவங்க மேரீடு தான் அவங்க. அப்போ அவங்க ஒரு தடவை எனக்கு என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. இப்போ எனக்கு ஒரு ஒரு வினோதமான ஒரு அனுபவம் ஏற்படுதியா, இந்த அனுபவம் ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிறேங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு அனுபவம், இதுக்கு இவ்வளவு உயர்ந்த அனுபவம் இதுவரைக்கும் இருக்கவே முடியாது, அனுபவங்களே உச்சமான அனுபவம்ங்கிற மாதிரி தோணுது. வள்ளலார் கூட வந்து இந்த மாதிரி அனுபவம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த அனுபவம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுதுயா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஏம்மா இது வந்து ஒரு சாதாரண அனுபவம் இல்லை, உங்களுக்கு ஏற்படுறது ஒரு விசேஷமான அனுபவம். இப்போ இது வந்து இந்த மாதிரி அனுபவம் வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அடையணும்னு சொல்லி சொன்னால், சில தியானங்களை ஏதாவது பண்ணணும், சில டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணணும், ஏதாவது இப்போ யோகா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இந்த மனசை டியூன் பண்ணி இந்த மாதிரி சில அனுபவங்களை அவங்க டிரைவேட் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாதபடி இயற்கையாகவே உங்களுக்கு இப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பர்த்லேயே நீங்கள் ஒரு கிஃப்டட் பர்சன் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான அனுபவம் வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு யார் மேலேயோ கோபமோ வெறுப்போ அல்லது ஏதாவது அருவறுப்பான உணர்வோ ஏதாவது வந்துன்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சிக்கும் இந்த உணர்ச்சிக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே வந்து மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான உணர்ச்சி தான். இதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து ஒரு பெரிய டிவைனான ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கலாம், ஒரு கீழான உணர்வாகவும் கூட இருக்கலாம். அது எந்த உணர்வாகவும் இருந்துட்டு போட்டோம், அது எல்லா உணர்வுமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது, வந்துட்டு மறையணும் அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது நல்ல உணர்வு வருதுன்னு சொல்லி அதை பிடிச்சி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. நீங்கள் வரக்கூடிய உணர்ச்சி எல்லாத்தையும் அப்படியே ஃப்ளோயிங்கில் விட்டுறணும். நீ நல்ல உயர்ந்த உணர்வு வருது, மேலான உணர்வு வருது, நான் விடமாட்டேன் பிடிச்சி வச்சுட்டேன்னு சொன்னால் அது உங்களை பிடிச்சி வச்சுக்கிடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுரும். இப்போ அவங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், இப்போ இந்த மாதிரி சில உணர்ச்சிகள் வர்றதுனால அவங்க உடம்பெல்லாம் தாங்க முடியாமல் சில பிரச்சனைகளுக்கும் சந்தித்தாங்க. உடம்புல சில நோய்கள்லாம் ஏற்பட்டு சிலலாம் பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க. இப்போ அந்த மாதிரி சில இதுகள்லாம் வந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறது தான் கரெக்ட். அதனால் அகத்தை பொறுத்தளவில் அங்கே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டே கிடையாது, எல்லா உணர்ச்சிகளும் சமம் தான். இதில் வித்தியாசம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நல்ல உணர்ச்சி வந்து ஆகா பிரமாதமாக இருக்குது, மோசமான உணர்ச்சி வந்துன்னு சொன்னால் நம்ம எவ்வளவோ புக்கு படிக்கிறோம், என்னெல்லாமோ பயிற்சி பண்ணுறோம், நமக்கு இந்த உணர்ச்சி வரலாமா, நமக்கு இந்த தாட் வரலாமான்னு சொல்லி நம்மளை நாமளே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நான் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே அது ஒரு பாசிங் கிளவுட்ஸ்,
என்ன வேணாலும் வரலாம். இப்போ அதில் என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னால், சிலது நம்ம கையில் எடுத்துக்கிடுறோம், எடுத்து அதை ப்ரௌஸ் பண்ணிடுறோம், ப்ரௌஸ் பண்ணி அது மேலே ஏறி உட்காந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் தப்பு. அது வந்து நேச்சுரலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது மோசமான உணர்ச்சியாக இருந்ததும் தப்பு கிடையாது. அது மோசமான உணர்ச்சினாலும் ஒன்று தான், நல்ல உணர்ச்சினாலும் ஒன்று, எல்லாமே ஒன்று தாங்க. ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம புறத்தை பொறுத்தளவுலாம் இப்படி பார்க்க முடியாது. புறத்தளவுலாம் வந்து எல்லாமே ஒன்று தான்னு சொல்லி எடுத்தோம்னா தப்பாயிரும். எதுவுமே தப்பு கிடையாதுன்னு எடுத்தாலும் தப்பாயிடும். அங்கே வந்து நல்லது கெட்டது பார்க்கணும், சரியானது தவறானதை பார்க்கணும். அப்போ செயல்களை பொறுத்தளவில், புற உலகத்தை பொறுத்தளவில் எல்லாமே உண்மையானது சரியானது. நக உலகத்தை பொறுத்தளவு எல்லாமே நிழல்கள் தான். அந்த நிழல்களை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணவே கூடாது. அது எல்லாமே ஒரு ஒரு கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜ் மாதிரி தான். அதை நம்ம ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம், செயலுக்காக அதை பயன்படுத்திக்கிடலாம். இந்த அகத்தை மட்டும் பொறுத்த அளவில் மட்டும் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இதுகளில் கூட நம்ம சாஸ்திரங்கள்லையுமே இந்த மனம் நம்முடைய மைண்டு இதில் வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படிலாமே சில கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து முக்கியமான சொன்னால், மனசுங்கிறது ஒன்று, புத்திங்கிறது ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டு டிவிஷன் மாதிரி பண்ணுவாங்க. மனசுன்னா என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இப்படி அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மனசு. பல இதுகளை நினைக்கும், ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கும், மோசமான விஷயத்தை நினைக்கும். இதில் வந்து அந்த புத்தி வந்து இருந்துச்சுன்னா எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிடும், நல்லது செலக்ட் பண்ணும் அல்லது மோசமான செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணும்பொழுது என்ன இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான பிரச்சனைகளை அதை டெவலப் பண்ணிடும். இப்போ அதே மாதிரி நம்ம புற வாழ்க்கையை நம்ம டீல் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுங்க. புற வாழ்க்கையை டீல் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக நம்ம இப்போ நமக்கு இந்த ஒரு மூணு நாள் ஹாலிடேஸ் வருது, நம்ம இந்த மாதிரி ஞான முகாமில் கலந்துக்கிடலாமான்னு சொல்லி ஒரு தாட் வருது. இன்னொரு தாட் என்னன்னா, மூணு நாள் லீவ் இருக்கு, நம்ம நிறைய வேலைகள் பார்க்க இருக்கு, அந்த வேலைகள் அட்டன் பண்ணுவோமாங்கிற ஒரு எண்ணம் வருது. இன்னொரு தாட் என்னன்னு சொன்னால், வேற ஏதோ ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கு வேற ஹலோ வேற வெளியூருக்கு நம்ம போகலாமாங்கிற மாதிரி ஒரு மூணாவது தாட் வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிச்சோன்னா, நிறைய அப்படி தாட் வர்றது, நிறைய வித மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய மனசினுடைய வேலை. இந்த மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கும் பொழுது, டோட்டலாக பிரித்தாலும் மனசுன்னு சொல்லிக்கிடுறோம். அதை வந்து அலைபாயக்கூடிய தன்மையில் பல சஜஷன்ஸை சொல்லக்கூடியதை மனசுன்னு சொல்கிறோம். அதில் என்னது எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்கிறத புத்தின்னு சொல்கிறோம். இதுதான் சரி, இதுதான் கரெக்டு, இது நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரதை வந்து புத்தின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனம் புத்தின்னு சொல்லி இந்த கிளாசிஃபை பண்ணுறதெல்லாம் இந்த புறம் சார்ந்த ஒரு செயல்களுக்கு மட்டும்தான் இந்த மனம் புத்திங்கிற கிளாசிஃபிகேஷனே கரெக்ட். நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் இந்த மனம் புத்திங்கிற கிளாசிஃபிகேஷனே வேண்டியதில்லை. அப்போ மனசை பொறுத்த அளவில் அங்கே புத்தியே கிடையாது. நம்ம புத்தி இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் புத்தியே கிடையாது. அது புத்திங்கிற ரோலை எடுத்தாலுமே கூட அது மனசு தான். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் மனசு மட்டும்தான் இருக்கக்கூடிய மனம் புத்தின்னு சொல்லி கிளாசிஃபிகேஷனே கிடையாதுங்க. அது புறம் சார்ந்து மட்டும்தான் மனம் வேற புத்தி வேறன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். நிறைய சஜஷனை சொல்கிறோம். இந்த சஜஷனில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது எல்லாமே புறம் சார்ந்த விஷயம் மட்டும்தான். அகத்தை பொறுத்தளவு தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னே ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னாலே அங்கே தப்பு தான். அதனால் தேர்ந்தெடுக்கிறக்கே ஒன்றுமே இல்லை. தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னாலே அதனால் வந்து இங்கே மனம் புத்தின்னு சொல்கிற அந்த கிளாசிஃபிகேஷனே வேண்டியது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் அது எல்லாமே நேச்சுரல் ஹேப்பனிங். நேச்சுரல் ஹேப்பனிங்கை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து கரண்ட் போயிட்டுது, இது ஏன் இப்படி போயிட்டுது, என்ன காரணம்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஏன்னா இது வந்து இன்னும் நம்மளாக செஞ்சுக்கிட்டது, நாம் ஏதாவது பண்ணலாம். திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுதுன்னு சொல்லி சொன்னால் ஏன் வெட்டுது, மழை பெய்யுது, ஏன் பெய்யுதுன்னு கேட்க முடியாது. இதெல்லாம் நேச்சுரல், அதை வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டு தர வழியே இல்லை. அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், அகம் இதை பொறுத்தளவில் அது எல்லாமே நேச்சுரல்ன்ட்டு எடுத்துக்கிட்டோம். அது நேச்சுரல்ன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால்,
அது எல்லாமே தானாகவே சரியாயிடும். அதில் தப்பு குப்பு இருந்தாலும் கூட இருக்கலாம், அதெல்லாமே சரியாயிடும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதனால் அதை வந்து நேச்சுரல்னு சொல்லி அப்சல்யூட்னு எடுத்துக்கிறோம். அதில் நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் அந்த மனசில் புத்திங்கக்கூடிய ஆஸ்பெக்ட் இருந்து செயல்பட்டு அங்கே எங்கேயோ ஒரு வேலையை பண்ணிடும். அப்போ அது வந்து மன வேற புத்தி வேறேன்னு சொல்லி தனக்குத்தானே முரண்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் இந்த சரி பண்ணுறது வைக்கிறது சீரமைக்கிறதுங்கிற ஒரு ஸ்கோப்புமே கிடையாது. அதை வந்து அப்படியே நேச்சுரலாக விட்டுற வேண்டியது. இப்போ ஒரு வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 30 மாணவர்களுக்கும் ஒரு ஃபைனல் எக்ஸாமினேஷன் வைக்கிறீங்க. அந்த பரிச்ச ஆன்சர் பேப்பரில் நீங்கள் கரெக்ட் பண்ணும் பொழுது ஒரு 20 பேருக்கு பாஸ் மார்க் கொடுத்துட்றீங்க, ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க. அந்த பாஸ் மார்க் ஆனவங்கெல்லாம் எடுத்தவங்கெல்லாம் எங்கே போவாங்க, அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க சரியில்லைன்னு சொல்லி, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, உங்க கூட இருந்துக்கிடுவாங்க, இன்னொரு வருஷம் படிக்கிறதுக்காக உங்க கூட தங்கிக்கிடுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னா, நம்ம மனசில் எத்தனை விதமான இயல்புகள் இருக்கு, இது எல்லாமே நீங்கள் நேச்சுரலின்ட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பாஸ் மார்க் கொடுத்த மாதிரி அது அப்படியே போயிடும். அது இது சரியில்லைன்னு சொல்லி எதையா குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட உட்காந்துட்டோம். நீங்கள் எப்போ பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான், எப்போ பாஸ் கொடுக்கலாம் அப்போ போயிடும், அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டோம். இப்போ அதனால என்னன்னா, அகத்தை பொறுத்தளவில் அதான் வந்து எல்லாமே இறைவன் செயல்னு சொல்றதெல்லாம் அந்த அகத்தான். எல்லாமே இறைவன் செயல், நீங்க வெளியே உள்ள வேலைகள்லாம் எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாசல்ல பைக்கை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு உள்ள போறீங்க, வெளியே வந்து பார்த்தா பைக்கை காணும், இறைவன் செயல்னு சொன்ன அது யாரோடைய ஒரு கைவனுடைய செயல் எடுத்தா தான் நீங்க அதுக்கு ஆக்ட் பண்ண முடியும். நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே உங்களுக்கு என்ன உணர்ச்சிகள் வந்தாலும் அதை நீங்கள் இறைவன் செயலாக எடுத்துக்கலாம். இதுக்கு அவன் காரணம், எனக்கு வரக்கூடிய கோபத்துக்கு அவன் காரணம், இவன் காரணம், இல்லைலாம் நீங்கள்லாம் சொல்ல வேண்டாம். அது வந்து அது அப்போ தான் நேச்சுரல், உங்களுக்கு மனசுக்குள்ளே எது எது வருதோ அதெல்லாம் நேச்சுரல்ன்ட்டு எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் அது அதான், அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்போ தாங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துடும் பொழுது உங்கள் மைண்டே வந்து டோட்டல் மைண்டாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டும். அதனால் அந்த அகத்தை பொறுத்தளவில் அதுக்கு டோட்டலாக அப்சல்யூட்டாக அதை அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த அகங்கிறது தனித்தானே சீரமைச்சிக்கும். ஆனால் புறங்கிறது வந்து நாம் ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம சரி பண்ணி நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே புறத்தை பொறுத்தளவில் இருக்குது. அங்கே நாம் செய்தால் தான் சரியாகும், விட்டுட்டோம்னு சொன்னால் அது சரியாகவே ஆகாது. இப்போ ஒரு பைக்கை நீங்கள் யாராவது தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிக்கிறக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தான் பைக் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், இல்லைன்னா அந்த போனது போனது தான். நான் அகத்தை பொறுத்தளவில் சொன்னால் நீங்கள் எல்லாமே சரியாயிரும். நீங்கள் மனசில் ஏதாவது மோசமான உணர்ச்சிகள் வருதுன்னு சொன்னால் அது சரி பண்ணணுமே, மோசமான உணர்ச்சி வந்துட்டுதேன்னு சொல்லி சரி பண்ணணும்னு நினைக்கிறனால தான் அது உங்களோட தங்கிடுது, இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதனால அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒரு நேச்சுரலுங்கிற மாதிரி ஒரு பகுதி நமக்குள்ள, ஒரு நேச்சுரல் செயல்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். செயல்களை பொறுத்தளவில் நாம் தான் செயல்படணும். இப்போ இதை நம்ம செயல்படக்கூடிய பகுதியெல்லாம் நம்ம புறம் நிட்டு வச்சுக்கிடுறோம் அல்லது உலகம்னு வச்சுக்கிடுறோம். நம்ம மனசில் வரக்கூடிய எண்ணங்களும் நம்மளை அறியாமல் வரக்கூடிய உணர்ச்சிகளுமே அது அகம், அது நேச்சுரலான பகுதிங்கிற மாதிரி நம்ம எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிக்கிறது, என்ன பண்ணுறதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையே புறத்தில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நிறையா பேர் சொல்லிடுவாங்க, உலகமே மாயைன்னு சொல்லிடுவாங்க, ஒன்றும் எல்லாம் மாயுடைய எல்லாமே உண்மை, நீங்கள் இருக்கிறதெல்லாம் உண்மை, நான் இருக்கிறது உண்மை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மை தான், எதுவுமே போய் கிடையாது. அதை வந்து உண்மையாகவே எடுத்து நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய செய்யணும். இதில் மாயைன்னு சொல்லக்கூடியது எதுன்னு நம்ம மனசில் ஏற்படுகிற உணர்ச்சிகளும் சிந்தனைகள் தாட்டுகள் இதுகள் எல்லாம் தான் மாயை, எல்லாம் வந்து மறையக்கூடியது, ஒரு மிரரில் தோன்றக்கூடிய இமேஜஸ் மாதிரி, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு ரியாலிட்டி, அதெல்லாம் உண்மையானது, அது எதுவுமே போய் கிடையாது. அதனால் நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது உண்மையான உலகம், அக உலகங்கிறது ஒரு பொய்யான உலகம், ஒரு இமேஜரி, அதை நம்ம அது சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அது சரி பண்ணணும்னு நினைக்கிறனால தான் நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்.
அதெல்லாம் அந்த இதை வந்து நம்ம அப்படி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய ஆற்றல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் செய்யும். அகத்தில் செலவு பண்ண வேண்டிய ஆற்றல் புறத்துக்கு பயன்படும். அதனால் நம்ம புறத்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டோட்டல் எனர்ஜியாக நம்ம அதை எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இதை வந்து நாம் இதில் ஏதாவது நுணுக்கமாக நம்ம தெரியணும்னு சொல்லி சொன்னால், நாம் ஏதாவது கேள்வி பதிலில் நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்கலாம். நடைமுறை வாழ்க்கையில் அகம் புறம் என பிரிக்கும் போது நடைமுறை வாழ்க்கையில் அகம் புறம் என பிரிக்கும் போது சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகிறது, அதை எவ்வாறு கையாள்வது ஐயா? இப்படி கையாள்றதுங்கிறது உண்மையிலே பிரச்சனையான விஷயம் தானே, நானே முதல்ல சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னது தான் நானே சொல்லிட்டேன். அதை கொஞ்சம் நாம் வந்து அது எது அகம் எது புறம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஜெனரலாக அகத்தை எப்படி கையாள்றது, புறத்தை எப்படி கையாள்றதுன்னு சொன்னால் எத்தனை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி இதை எப்படி கையாள்றதுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். உதாரணமாக நண்பர் இங்கே தான் வந்திருக்கிறாரு, அவர் வந்து ஒரு நாள் ஒரு நமக்கு ஒரு ஃபோன் பண்ணார். உட்கார், இப்படி நான் வந்து ஒரு மீட்டிங்க்கு போனோம், ஒரு 30 கிலோமீட்டருக்கு அங்கே நான் பிரயாணம் பண்ணி ஒரு மீட்டிங்க்கு நான் போனோம், ஒரு முக்கியமான மீட்டிங் அது. நான் வந்து ஒரு 1.5 மணி நேரமாக பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கேன், பஸ்ஸே வரல. இன்னும் 1.5 மணி நேரத்தில் நான் அங்கே போயிருக்கணும். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு. நான் உங்கள் நூல்களெல்லாம் படித்து நல்லா மனசில் ரொம்ப அமைதியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு டென்ஷன் வந்துட்டுது. இப்போ எங்கே ஏதோ என்ன காரணம், நீ இவ்வளோ நாளும் நல்லா அமைதியாக இருந்தேன்னா இப்போ டென்ஷன் வருது, இப்படி டென்ஷன் வரக்கூடாதுல்லாங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து கேட்டது வந்து டென்ஷன் வரக்கூடாதுல்லான்னு கேட்குறது வந்து டென்ஷன் எங்கே இருக்குன்னா நம்ம அகத்தில் இருக்குது. அகத்தில் வந்து இந்த டென்ஷன் வரக்கூடாதுல்லான்னு சொல்லி அகத்தை க்வெஸ்சன் பண்ணுறார், புறத்தை க்வெஸ்சன் பண்ணலை. அந்த இப்போ அவர் கேட்குற கேள்வி வந்து அந்த மீட்டிங் நான் எப்படி போய் சேர்றதுன்னுட்டுலாம் கேட்கல, அப்போ இந்த டென்ஷனை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கு கேட்குறார். இப்போ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் இடம் போக வேண்டியிருக்கு, அது முக்கியமான ஒரு இடங்கிறதுனால தான் நீங்கள் வந்து போய் எப்பயும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணுங்கிறதுனால அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி தான் உங்களுக்கு டென்ஷனே வருது. அப்போ உங்கள் டென்ஷன் வர்றதே என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் வருது. நீங்கள் அந்த அந்த டென்ஷனே வரலன்னு வச்சுடுங்க, இப்போ மீட்டிங்க்கு போகிறோம் டென்ஷனே வரல, நீங்கள் அந்த மீட்டிங்கு போகாமலே இருந்துருவீங்க. அப்போ உண்மை டென்ஷன் வந்து உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. இப்போ உங்களுக்கு முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மீட்டிங் தான் முக்கியமானது. அப்போ டென்ஷன் வரும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, சரி பஸ் கிடைக்கல, சரி வேற ஒரு வெஹிக்கிள் எடுத்து கூட போகலாங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுடைய கேள்வின்னு சொன்னால் டென்ஷன் வருதுன்னு சொல்லி நீங்கள் டென்ஷனை வந்து அதை டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கு போக முடியலையேன்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகிறது தப்பு கிடையாது, டென்ஷன் வருதுன்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக டென்ஷன் ஆகாதுங்க, உங்களை நீங்கள் நேச்சுரலாக எடுத்துடுங்க. டென்ஷன் வர்றது நேச்சுரலாக தானே எடுத்துக்கிடுங்க. மீட்டிங் போகாமல் இருக்கிறது சரிதானிட்டு சொல்லி நீங்கள் அதுக்கு நினைக்க வேண்டியதில்லை. மீட்டிங்கை பொறுத்தளவில் டீல் பண்ணுறதுங்கிறது அது செயல்பட வேண்டிய விஷயம். அது அதை வந்து நம்ம எப்படி போகிறது என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கு உதவியாக உங்கள் டென்ஷனை கூட பயன்படுத்திக்கிடலாம். இப்போ உதாரணமாக நாம் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்குறோம், தனியாக இருக்கிறோம், ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான் வீட்டில், கதவு திறந்துருக்கு, பைத்தியக்காரன் உள்ள வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தோன்னா நமக்கு ஒரு கோபம் வருது, உடனே ஒன்று காய்ச்சி முச்சுன்னு சத்தம் போட்டு திட்டி வெளியே அனுப்பி போட்டுருவோம். சப்போஸ் அவனை பார்த்தாச்சுன்னா கோபம் வரல, பயம் வருது. கோபம் வந்தால் திட்டிடலாம், பயம் வந்தால் திட்ட முடியாது. ஏன்னா நம்ம என்ன தான் ஒன்று பண்ணணும், அவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு பயம் வருது. இப்போ பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஆனால் அவனை வெளியே அனுப்பணும். இப்போ பயத்தை வந்தால் என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால் நம்மளால் அவனை டீல் பண்ண முடியாதுங்கிறனால தான் பயமே வருது.
உடனே நாம என்ன பண்ணிடுறோம், வெளியே போய் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் ஹெல்ப் கூடுறோம். உடனே எல்லாருமா சேர்ந்து வந்து அவனை வெளியே அனுப்பிவிட்டுறோம். இப்போ உங்க பயமும் உங்களுக்கு உதவி தான் செய்யுது, கோபமும் உதவி தான் செய்யுது. சப்போஸ் பயமும் வரல கோபமும் வரலன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க அதை எப்படி டீல் பண்ணுவீங்க? நீங்க அவனை டீல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, நேரே உங்க கட்டளை படுத்துட்டு உங்களை வெளியே அனுப்பிவிட்டுறோம். அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு வருது. நம்ம உணர்ச்சி நிர்வாகம் பண்றதுக்காக நமக்கு எந்த கடமையுமே கிடையாது. நம்ம உணர்ச்சி வேற, சூழ்நிலைங்கிறது வேற. சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நம்மளுடைய உணர்ச்சியை யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த உணர்ச்சியை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த அவசியமே நமக்கு இல்லை. அது நேச்சுரலாக எடுத்துக்கலாம், அதை நம்ம எடுத்துக்கலாம். சிலது நம்மளை மீறி கூட வரலாம். சிலதுகளெல்லாம் நமக்கு எல்லா உணர்ச்சிகளும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம வந்துடுறோம், திருப்பி திருப்பி அந்த உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கலாம். வந்தாலுமே கூட நீங்க அதை சரி பண்ணணும்னு சொல்லி போராடுறது அவசியமே இல்லை. நீங்க அதை அப்படித்தான் சொல்லி நீங்க நேச்சுரலா எடுக்க பழகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களை அறியாமலே அது நேச்சுரலாவே போயிடும். இப்ப இதுல வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி, ஒரு சூழ்நிலையை சொல்லி, அதுல எப்படி உங்களுடைய செயல்படணும்னு நீங்க கேட்டான்னா அதை நம்ம ஏதாவது சொல்லலாம். மொத்தமா சொன்னோம் சொன்னா நம்ம அதை மொத்தமான பதிலாக தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரணத்தை சொல்லி சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை சொல்லி அந்த சூழ்நிலையில அகம் எது புறம் எது என்ன பண்ணணும்னுட்டு நீங்க கேட்கறதா கேட்கலாம். உணர்வுகளுக்கு பொறுப்பு கொடுக்காம இருக்கும்போது ஒருவித சலிப்புத்தன்மை ஏற்படுது. அந்த சலிப்புத்தன்மை புறத்தில் செயல்களில் ஈடுபடும் போது பாதிப்பை ஏற்படுத்துது. உறவினர் நட்பு வட்டாரங்களில் சடன ரியாக்ட் செய்ய முடியாத ஒரு வெறுமையை ஏற்படுது. இந்த வெறுமை ஒருவித தனிமையை, பற்றற்ற நிலையை உருவாக்குமா? முழுசுமே படிச்சிடுறேன். அகத்தில் துறவு, புறத்தில் உறவு என்று சொன்னீர்கள். இதில் அகத்தில் ஏற்படும் உணர்வுகளுக்கு பொறுப்பு கொடுக்காத போது ஒருவித சலிப்புத்தன்மையை உணர்கிறேன். இந்த சலிப்புத்தன்மை புறத்தில் செயல்களில் ஈடுபடும் போது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உறவினர் நட்பு வட்டாரங்களில் சடனாக ரியாக்ட் செய்ய முடியாத ஒரு வெறுமையை காண்கிறேன். இந்த வெறுமை ஒருவித தனிமையை, பற்றற்ற நிலையை உருவாக்குமா? இதை பற்றி விளக்குங்கள். இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு லைன் போட்டுக்கிடுங்க. அகம்னு சொல்லி எது அகம் எது புறம்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு செயல்கள்லையுமே உங்க மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய நினைவுகள் உணர்வுகள் எல்லாமே அகம்னு சொல்லி நீங்க டோட்டலா நீங்க வந்து எடுத்துக்கிடுங்க. அதுல வந்து சலிப்புத்தன்மை ஏற்பட்டாலும் சரி, என்ன விதமான ஏற்பட்டாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து அந்த உணர்வுகள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா சூழ்நிலையினுடைய பிரதிபலிப்பா தான் வருது. ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்றீங்க, அந்த எதிர்கொள்றதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொன்னா இங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லைங்கும் போது ஒரு சலிப்புத்தன்மையா கூட வரலாம். அப்ப உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா சூழ்நிலையினுடைய ரிஃப்ளெக்ஷனாகத்தான் இந்த உணர்வுகள் எல்லாமே வருது. அகம்னு சொல்லி தனியெல்லாம் ஒண்ணும் சும்மா எல்லாம் கிரப்ட் வர்றது இல்லை, அது கனவுல தான் அது ஏற்படுது. மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு கணத்திலையும் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையோட தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். அந்த சூழ்நிலைக்கு நமக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட அளவில் ஏதாவது உணர்வுகள் வரும். சில நேரங்களில் வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த ஒரு தேவையுமே நமக்கு இருக்காது. அப்போ தேவையில்லை, ஒரு தேவை இல்லாதபடி ஒரு சும்மா ஒரு அமைதியான உணர்வு வரலாம், இல்லைன்னா ஒரு சலிப்பான உணர்வு கூட வரலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வெளியே டீல் பண்றதுக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லை. வெளியே டீல் பண்றதுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அது ரிலேட்டடான ஒரு ஃபீலிங் வரும். வெளியே ரிலேட் பண்ணிட்டு செயல்பட்டுருக்க அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அங்கே உள்ளே என்ன உணர்வும் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். அதனால என்ன சொன்னால் ஒரு சூழ்நிலையை பொறுத்தளவில் அந்த உணர்வுகள் வரும். அதனால நம்ம உணர்வுகளை பொறுத்தளவில் எந்த உணர்வு வந்தாலும் ஓகேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அந்த உணர்வுகள் வந்து அதுவே ரோல் ஆகி போயிடும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், எப்போ எதையாவது நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம அகத்தளவில் நினைக்கிறோமோ அப்பவுமே நாம் அகத்தளவில் நம்ம ரெண்டு பகுதியாக மாறிடுறோம்.
அந்த ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டாமினேட் பண்றதுங்கிற மாதிரி ஆயுது. அது வந்து நேச்சுரலா விட்டுறோம்னு சொல்லி சொன்னா அங்க வந்து ஒரு பகுதி இன்னொரு பகுதியை டாமினேட் பண்றதுங்கிற அவசியமே இல்லாமல் போயிருது. இப்ப உண்மையிலே அந்த ரோலிங் ஆகி போக வேண்டியது, தானாவே நடந்து போக வேண்டியது வந்து இந்த அனுபவம் மட்டும் இல்லை, இந்த அனுபவிப்போங்க கூடிய அந்த ஐ கான்சியஸ்னஸும் சேர்ந்தே தான் ஃப்ளோயிங்ல போயிடணும். அதனால இதுல ஏதோ ஒரு பகுதி இருந்து ஏதோ ஒரு பகுதியை ரிலேட் பண்றதுங்கிற மாதிரிலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. டோட்டல் மைண்ட்ல ஒரு பகுதி அனுபவமாகவும் இன்னொரு பகுதி அனுபவிப்போனா இருக்கிற மாதிரி கூட தோணும். உண்மையிலே சைக்கலாஜிக்கலா அப்படி ஒன்றும் கிளாசிஃபிகேஷனே கிடையாது, ஆனா நமக்கு ஒரு தோற்றம் அப்படி இருக்கு. எனக்கு இந்த அனுபவம் ஏற்படுது, எனக்கு இந்த அனுபவம் ஏற்படுது, எனக்கு சலிப்பு ஏற்படுது, எனக்கு ஒரு இது வெறுமை ஏற்படுதுன்னு சொல்ற மாதிரி ஒரு அம்சம் நமக்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. உண்மையிலே இங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஒரே அம்சம் தான், அது வந்து ரெண்டா இருக்கிற மாதிரி தோணுது. இது வந்து நம்ம வந்து அதை சரி பண்றதுக்குன்னு சொல்லி எதையாவது ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அது ஒரு பகுதி வந்து பவர்ஃபுல் ஆயிடும். அப்ப அந்த டுவேலிட்டி வந்து என்ன கொஞ்சம் உறுதியாயிடும். அதனால அதை வந்து நம்ம அது என்ன உணர்வா இருந்தாலும் அது நேச்சுரலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சொன்னா அப்ப நம்ம அகத்தை நம்ம வந்து அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுது அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்துல அந்த அகத்துல எப்படி உணர்ச்சிகள் வருதுன்னா நம்ம புறத்துல எப்படி நம்ம டீல் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உணர்ச்சிகள் வருது. அதனால நம்ம வந்து நம்ம கவனம் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா சரி பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது புறம் சார்ந்த ஒரு முடிவா தான் இருக்கணும், அகம் சார்ந்த முடிவா இருக்கக்கூடாது. அகத்துல வந்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும்னு சொல்லி எந்த விதமான ஒரு கருத்துக்களுமோ கொள்கைகளோ ஒரு கோட்பாடுமே தேவையே கிடையாது. அங்க என்னன்னு சொன்னா டோட்டலா வந்து ஃப்ரீடம் தான், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எல்லாமே கரெக்ட் தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும். அது அகமா அது வந்து அது அன்கொஸ்டனபிள்ங்கிற மாதிரி வந்துட வேண்டியதுதான். அது வெறுமையா இருந்தாலும் சரி சலிப்பு தன்மையா இருந்தாலும் சரி எல்லாமே நேச்சுரல்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அதே நேரத்துல எல்லாமே நேச்சுரலானே புறத்துல நீங்க பண்ண வேண்டாம். புறத்துல வந்து முடிஞ்ச அளவுல நம்ம அங்கதான் புத்தி நம்ம அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அந்த சூழ்நிலையை நீங்க வந்து உண்மையிலே நினைச்சோன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு சலிப்பு எல்லாம் ஏற்படுது, இந்த மாதிரி எல்லாம் உணர்வு எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா அது ஏற்படுற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தான் அர்த்தம். அது புறத்தை வந்துதான் காட்டுது. அப்ப புறத்தை வந்து நாம ஏதோ ஒரு வகையில அதை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறதுக்கு அல்ல அதை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி அது அந்த புறம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். அது இது அகம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அகம் சார்ந்து சிந்திக்கிறது எதுன்னு சொல்லி சொன்னா புறத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நீங்க அகம் சார்ந்து சிந்திக்கலாம். மற்றபடி அகத்தை சரி பண்றதுக்காக அகம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உணர்வுகள் வர்ற பகுதி, உணர்ச்சிகள் வர்ற பகுதி அகம், புறம் சார்ந்து நம்ம செயல்படக்கூடியது செயலுக்கு அறிவை பயன்படுத்துறது புறம். இப்போ ஒரு சூழ்நிலை காரணமா எனக்கு கோபம் உணர்ச்சி வந்துருச்சு, கோபங்கிற உணர்ச்சி வந்துருச்சு, ஆனா அந்த கோபத்தை நான் கையில எடுத்தாதான் அந்த சூழ்நிலையை நான் சரி பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அந்த கோபத்தை நான் கையில எடுத்துறேன், இது சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க வந்து வருது நம்ம கோபத்தை கையில எடுத்து தானே விரட்டுறோம், இப்போ கையில எடுக்கத்தான் செய்யணும். இப்ப அதுலதான் என்னன்னு சொல்லி சொன்னா புறம் சார்ந்த ஒரு விஷயம். அது புறம் சார்ந்த விஷயத்துல வந்து நாம வந்து என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா அதுல நியாய தர்மங்கள்லாம் இருக்கு. நாம புறம் சார்ந்து நம்ம வந்து உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்து நம்ம அடுத்தவங்க அந்த பைத்தியக்காரன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நம்ம விரட்டுறதுக்கு இதா இருக்கு. இப்ப நாமளே வந்து ஒரு வீட்டுக்குள்ள களவு பண்றதுக்காக உள்ள போறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரன் திரும்பி வந்துடுறான் வீட்டுக்குள்ள, நம்ம அவனை பார்த்து கோபப்பட்டு விரட்டுறோம் தர்மம் கிடையாது. அவன் தான் நம்மளை விரட்டணும், நாம அவனை விரட்டுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு? எப்படி நீ நான் கொள்ளையடிச்சிட்டு களவு பண்றதுக்குனால நீ உள்ள வரலான்னு சொல்லி அவன் மேல கோபப்படல நியாயம் கிடையாது. அதனால வந்து நம்ம கோபப்படுறது நிர்வாகம் பண்றதெல்லாம் ஒரு தர்மம். அதை எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவுல தர்ம நியாயங்கள் இருக்கும், எது சரியோ அதை செய்யும். அந்த சரியை செயல்படுத்துறதுக்காக நம்ம சில உணர்ச்சிகள் கூட எடுத்துக்கிடலாம், கோபத்தை கூட பயன்படுத்திக்கலாம். கோபம் செல்லாதுன்னு சொன்னா நம்ம வேற மாதிரி கூட பண்ணிக்கிடலாம். எந்த அளவுக்கு வந்து சொன்னா அங்க சக்சஸ் தான் முக்கியம், வெற்றிகரமா நம்ம ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணும். இப்ப அந்த சாமியார் கோபப்பட்டாரு, அவர்கிட்ட நம்ம கோபப்பட முடியாது, அதனால அவரை நம்ம குழந்தையாக்கி அவரை டீல் பண்ணிட்டோம். அவரை அப்போ ஏதோ ஒரு வகையில நம்ம அவரை சக்சஸ் மேட்டரை சக்சஸ் ஆக்கணும், சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ பண்ணிக்கிடலாம். அவ்வளவுதான், கோபம் பயன்படுத்தினா கோபத்தை கூட பயன்படுத்திக்கலாம். புறத்துல செயல்படலாமா? ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு பக்தி பண்றது மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் செயலை வந்து வெளியில பண்ணலாமா?
மத கேட்ட கேள்வி, நான் உணர்ச்சியை கையாளுறதுக்கு வெளியே எடுக்கிறேன். இப்போ உணர்ச்சியை உருவாக்குறதுக்காக செயலை நான் பண்ணலாமான்னு கேட்குறேன். நம்ம ஒரு மன அமைதி, ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் வேணும்னு சொல்லி சில காரியங்கள் பண்றோம். இதெல்லாம் பண்ணா நல்லது, நல்லா இருக்கும்னு சொல்லி பண்றோம். இப்படி பண்ணினா கூட தப்பு கிடையாது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன செயல்கள் பண்ணாலும் அந்த செயல்களை பொறுத்தளவு ஒரு நியாய தர்மங்கள் இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து மகிழ்ச்சிக்காக எதையும் பண்றேன், மன அமைதிக்காக எதையும் பண்றேன்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. ஆனா நம்ம அப்படி நோக்கம் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்றது, இப்ப அப்படி பண்றதுனாலதான் என்ன சொன்னா, இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். நம்முடைய மன அமைதி, மன உணர்ச்சிகள் நல்லா மகிழ்ச்சியா இருக்குங்கிற மாதிரி அனுத்தாதான் சில காரியங்கள் பண்ண முடியும். மன மகிழ்ச்சிக்காகவும் பண்ணலாம், மன அமைதிக்காகவும் சில காரியங்கள் பண்ணலாம். இப்ப அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னா, சில காரியங்கள் வந்து மன மகிழ்ச்சிக்காக பண்ணும் பொழுது வெளியே உள்ளது பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிடணும், வெளியே உள்ளது டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கிடணும். அதை எடுத்து என்ன, அதனால சொன்னா மனசை பொறுத்த அளவுல நம்ம மகிழ்ச்சிக்காக நினைச்சு ஒரு காரியத்தை பண்ணோம், அது மகிழ்ச்சியை கொடுக்குமான்னு சொல்லி நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. அது வந்து அந்த சூழ்நிலைக்காக நம்ம வந்து, ஆனா எல்லாருமே வந்து நம்ம எதை பண்ணும் பொழுது ஒரு நல்ல மனசுல நல்ல உணர்ச்சிகள் வரணும், நல்ல இதெல்லாம் வரணுங்கிறக்காக தான் சில காரியங்களை பண்ண முடியும். அதனால அதுல தப்பு கிடையாது. நீங்க மகிழ்ச்சிக்காக எந்த காரியத்தையும் பண்ணுங்க, அதனால தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல அதை பண்ணும் பொழுது உங்களை அறியாம ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களை அறியாம வரும், அந்த ரெஸ்பான்ஸ நீங்க சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும். அது நேச்சுரல், அது அப்படிதான் வரும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போது அகம் புறம் என பிரிப்பதால் வழக்கத்திற்கு மாறாக மனம் அதிகமாக சுய முரண்பாடு ஏற்படுகிறது. இந்த சுய முரண்பாட்டினால் மனத்தின் உராய்வு தன்மையை உணர முடிகிறது. இவ்வளவு காலமாக அறிந்ததிலிருந்து அறியாததில் நுழையும் போது ஏற்படும் மாற்றம்தான் என எடுத்துக்கொள்ளலாமா? இது எப்போது பிரவாகமா மாறும்? அதாவது இந்த அகம்புறம்னு சொல்லி பிரிக்கிறதுனால, இப்ப நீங்க எதையோ ஒன்று சரி பண்ணணும்னு சொல்லி எதையாவது ஒரு முயற்சி பண்ணும் பொழுதுதான் எங்கேயுமே பிரச்சனை வருது. இப்ப இதுல வந்து நீங்க அகத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதுனாலதான் அது அக பிரச்சனையா வருது. இப்ப புறத்தை சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுதும் கூட அது அக பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு அர்த்தம் இல்லை. புறத்தை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுமே கூட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அந்த பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு மனசுல ஒரு உணர்ச்சிகளை கொண்டுட்டு தான். இப்ப அது அதுக்காக வந்து நம்ம இப்ப நம்மளை அறியாமலே என்னன்னு சொல்லிச்சோம்னா, மனசுல வந்து ஏதோ ஒரு ஈக்குலிபிரியம் நமக்கு வேணுங்கிற ஒரு டிமாண்ட் நமக்கு அறியாமலே இருந்துகிட்டே இருக்கு. அந்த டிமாண்டுக்கு வந்து நீங்க ஒரு எண்ணம் வச்சுக்கிடலாம், ஒரு டார்கெட்டா வச்சுக்கலாம், மனசை வந்து ஈக்குலிபிரியமா வச்சுக்கணுங்கிறது ஒரு லட்சியமா வச்சுக்கிடலாம். ஆனா அதே நேரத்துல மனசுல என்ன ரியாக்ஷன் ஏற்படுதோ அதை நீங்க ஏற்றுத்தான் ஆகணும். அதை நீங்க கொஸ்டின் வந்த ரியாக்ஷன் நீங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்ப வந்த ரியாக்ஷனை நீங்க கொஸ்டின் பண்ணாம இருந்தோம்னு சொல்லி சொன்னா, இப்ப உண்மையில என்ன சொன்னா, அகம் புறம்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய மனசுல உள்ள வந்து ஒரு பகுதி வந்து அதை டீல் பண்றதுக்கு முயற்சி பண்ணியது. அதாவது நம்ம புத்தி, நம்ம இன்டலெக்ட் நம்ம பிரிக்கிறோம். அந்த மனதினுடைய ஒரு பகுதியாவே இன்டலெக்ட் இருந்து இந்த மனசை சரி பண்ணணும், மனசை இப்படி பாத்துக்கணும், இந்த அகம்புறத்துல இருந்து நம்ம விடுபடணும், எதையாவது ஒண்ணு சொல்லி அகத்துல இருந்து நம்ம விடுபடணும், அல்ல அகத்தை நம்ம கண்டுகிடாமலே விடணும்னு நினைச்சாலுமே கூட அதையுமே ஏதோ ஒரு பகுதி உள்ள இருந்து எடுத்துக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னா அங்கேயுமே ரெண்டாயிரும். அப்ப அது அகத்தை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒண்ணு வந்துடும். அதனால அங்க வந்து இந்த நான்கிற அம்சமோ அல்லது இந்த புத்திங்கிற அம்சமோ அங்க எந்த விதமான அம்சமே இல்லாதபடி அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி வந்துடும். அது அந்த மாதிரி நினைக்கும் பொழுது அந்த நேச்சுரல், அந்த மனசனுடைய இயக்கம் வந்து நேச்சுரலா இருக்கும். அது நேச்சுரல்னுட்டு எடுக்கும்பொழுது நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை வந்து நேச்சுரல்னுட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது வந்து அன்கொஸ்டனபிளா போயிருது. இது ஏதோ சரி பண்றதுக்கு இதோ நேச்சுரல்ல, இது அந்நேச்சுரலா இருக்குன்னு சொல்லி சொன்னா அது சரி பண்றதுக்குள்ள வேலையை நீங்க கையில எடுத்துடுறீங்க. அதனால மனசளவுல என்ன உணர்ச்சி வந்தாலும் அது நேச்சுரல்னுட்டு எடுத்துக்கிடணும். இப்ப இதுல வந்து நீங்க அகம் எது புறம் எதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள நீங்க பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிட்டனாலே போதும். நீங்க அந்த அகம் எது புறம் எதுன்னு பிரிச்சு இப்ப நமக்கு வரும்போது நம்மள அறியாம சில நேரங்கள் வந்துடுது. இப்ப உதாரணமா ஒரு பயமோ கோபமோ வருத்தமோ வந்துன்னு சொன்னா நம்மள அறியாமலே அதுல இருந்து விடுபடணுங்க என்ன வந்தது. இப்ப நாம இப்ப இதை வந்து நீங்க உங்களுக்கு எதிராக போராடிட்டீங்கன்னு எடுத்த அர்த்தம் இல்லை. ஏன்னா இதுவுமே உங்களை அறியாம வந்துடுது. அப்ப உங்களை அறியாம வந்து உங்களை எதிர்த்து நீங்க போராடினாலுமே கூட அதையுமே அது அகமா தான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களை மீறி நடக்குது. அது வந்து உங்களை மீறி நடக்கிறதெல்லாம் நேச்சுரலா அன்கான்சியஸா நடக்குது.
அன்கான்சியஸா எது எதுலாம் நடக்குதோ அது எல்லாமே அகம்னிட்டு எடுத்துக்கிட்டு நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கணும். உங்களை நீங்களே எதிர்த்து போராடிட்டதுக்காக நீங்க பழையபடியும் கில்ட்டியா ஃபீல் பண்ணி என்ன எதிர்த்து போராடிட்டேன்னா நான் என்னுடைய பயத்துல இருந்து விடுபடணும்னு நீ முயற்சி பண்ணிட்டேன்னு நினைக்க வேண்டியதில்லை. அது எது நடந்தாலும் உங்களை எதிர்த்து விடுபடணும்னு சொல்லி உங்களை அறியாம நடந்தாலுமே கூட அதையும் நேச்சுரலா எடுத்துக்கிடுங்க. அகத்தை பொறுத்தளவுல நீங்க தப்பே பண்ணிட்டாலும் சரி அல்லது உங்களை எதிர்த்தே நீங்க போராடிட்டாலும் சரி உங்களை சரி பண்ணணும் அகத்தை சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டாலுமே சரி நீங்க கான்சியஸா முயற்சி பண்ணாம இருந்தா போதும். உங்களை அறியாம உங்களை எடுத்து நீங்க போராடி உங்களை நீங்க சீரமைக்கிற முயற்சி பண்ணாலும் கூட தப்பு இல்லை. அந்த மாதிரி எடுத்து உடல்ல வர்ற நோய் வந்து அகமாப்புறமா உடல்ல ஏற்படக்கூடிய நோயா? நீங்க அப்படி சும்மா விட்டுட்டா சரியாயிருமா? அது அகமா நீங்க எடுக்க சும்மா விட்டுட்டா சரியாயிருமான்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி தானாவே சரியாயிரும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதையும் கூட நீங்க அகமா கூட எடுத்துக்கிடலாம். ஆனா அப்படி நம்ம எடுத்துக்கிட்ட பழக்கம் நம்முடைய பழக்கம் அப்படி இல்லை. நாம வந்து அதையுமே நம்ம புறமா தான் எடுத்து டீல் பண்றோம், மெடிசின் சாப்பிட்றோம், நல்லாம பண்றோம். அப்படி பண்றதுனால அதை புறமா தான் நம்ம எடுத்துக்கிடோம். நீங்க வந்து அதை நேச்சுரலிட்டி எடுத்துக்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா அதே அகத்துல உங்களால சேர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தது, உங்களுடைய மைண்ட் அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த அளவுக்கு பக்குவமாயிருந்துன்னு சொல்லி சொன்னா அதையுமே அகத்தோட ஒன்னோட நீங்க இணைச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க அகமே அதையும் கூட சரி பண்ணிக்கணும். அதுவுமே தானாவே சரியாயும். ஏன்னா இப்ப உங்க கையில வந்து ஒரு காயம் ஏற்பட்டுருது, அதை நீங்க என்ன பண்றீங்க? சும்மா விட்டுட்டீங்கனாலுமே தென்னாலே சரியாயிருது. அந்த மாதிரி சில இதுகள்லாம் தானாவே சரியாகிற மாதிரி எல்லாம் அம்சங்கள்லாம் நமக்குள்ள இருக்குது. அதனால அதையும் கூட நீங்க அகங்கிற லிஸ்ட்ல கூட சேர்க்கணாலும் சேர்த்துடலாம். அதுக்கு முடிஞ்சதுன்னா அப்படி சேர்த்துடலாம், முடியாதுன்னா புறத்துல வச்சுக்கிட்டு நீங்களா முயற்சி பண்ணி அதை சரி பண்றதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மூணு விதமா பிரிச்சிருக்கீங்க, கான்சியஸ், சப்கான்சியஸ் அண்ட் டீப்பர் கான்சியஸ், சரிங்களா? இந்த கான்சியஸ் பிரெயின் இன்ஃபர்மேஷனை வந்து அவுட் சைட் புறத்துல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து ப்ராசஸ் பண்ணி சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போகும், கரெக்டுங்களா? ஸோ அதுல இருந்து ஆட்டோ ஃபீடிங் மெக்கானிசத்தினால சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கான்சியஸ் மைண்டுக்கு திருப்பி ஃபீட் ஆகும். இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிடும். புறத்துல எந்த வேலையுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், 10 மணிக்கு ஈவினிங் 10 மணிக்கு ரிட்டையர் ஆகும், பெட்டுக்கு போயாச்சு, புற செயல்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் பிரெயின் வந்து தூங்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ எடுத்து. ஏன் இந்த மாதிரி? தூக்கத்துக்கு தூங்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ், 1 ஹவர் 2 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். புற செயல்கள் எதுவுமே இல்லை, எந்த ஃபீடிங்குமே இல்லை. வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து செட்டில் ஆகி தூங்கிறதுக்கு தான் போயிருக்கும். ஆனால் அப்படி போறதில்லை, கோஸ் ஆன் ரீபீட் சம்திங் அப்படியே போய்கிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தூங்குறதுக்கு டைம் எடுக்கும். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட், புறமனம், அடிமனம், ஆழ்மனம்னு சொல்லி அதை மூணா பிரிச்சிடும். இப்போ இது வந்து நம்ம ஒரு இன்ட்ரடக்டரியாக வேற ஒரு ஆஸ்பெக்டை டீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம அகம் புறம்னிட்டெல்லாம் பிரிக்கிறது வந்து இது சம்மந்தப்பட்டது வெளி மனசு மட்டும்தான் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து சப்கான்சியஸ் மைண்டெல்லாம் நம்ம சம்மந்தப்படுத்தலை, சப்கான்சியஸ் மைண்டே சம்மந்தப்படுத்தலை, டீப்பர் கான்சியஸ் மைண்டே சம்மந்தப்படுத்தலை, புற மனசு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிடுறோம். புற மனசு வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த புற மனசை தான் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் அகத்தை டீல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி, புறத்தை டீல் பண்ணக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லி இது எல்லாம் புற மனசை மட்டும் ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்து பண்ணுற முடியே இந்த சப்கான்சியஸ் மைண்டையும் டீப்பர் கான்சியஸ் மைண்டையும் விட்டுட்டோம். அது நமக்கு கணக்கில் எடுக்கல. அது இந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய கேரக்டர், நம்முடைய இயல்பு. அந்த இயல்புலேருந்து என்ன வெளிப்பட்டாலும் வெளிப்படலாம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வெளிப்படலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி வெளிப்படலாம். அதனால் அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த வெளிப்பட்டதை நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதான் கேள்வி. இப்போ இதில் அந்த ஐயா கேட்டது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு ஏதோ சில ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று பண்றோம்.
சூழ்நிலையில வந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம தூங்குறது வர ஒரு வேற வேலையே இல்லை. இப்ப ஏன் தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆகுது? இப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம மைண்ட் வந்து எதையோ எடுக்கு, மைண்ட் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனிங்கை வந்து எடுத்து முடிச்சு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி அது ஓய்வுக்கு போறதுக்கு அதனுடைய ஹேபிட் அப்படி இருக்கு ஒவ்வொருத்தர். இப்ப அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்குள்ள இயல், இது வந்து எல்லாருக்கும் பொருந்தமானி பாருங்க. சிலவங்க வந்து படுக்கிறதுக்கு சாயறதுக்கு மேலே கொரட்டை விட தான் சாய்வாங்க. பெட்டு போட்ட உடனே கொரட்டை வந்துடும். நாம வந்து பெட்டில் படுத்தாலும் தூக்கம் வராது. சிலவங்க கொட்டை போட்டுட்டு தான் பெட்டே விரிப்பாங்க. அப்படிலாம் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், மைண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இப்படிலாம் இருக்கு. அதனால அது அப்படி தான் செயல்படுது. அதனால அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம மைண்ட் வந்து சில ஹேபிட் பேட்டர்ன்ல இருக்குது. அந்த ஹேபிட் பேட்டர்ன்ல அது அப்படி செயல்படுது. ஆமா, நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா தூக்கம் இன்னும் கொஞ்சம் ஓட ஒரு மணி நேரம் போஸ்ட்போன் ஆயிரும். எனக்கு ரெண்டு கேள்வியா, ஒரு கேள்வி முதல்ல கேட்டுட்டு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம வெளியில எங்கேயாவது போகும்போது நேச்சுரலா யாராவது தப்பு பண்ணும்போது கோபம் அதிகமா வருது. இப்ப வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி பப்ளிக் இன்சிடென்ட்ல எல்லாம் அந்த மாதிரி நடக்குது. அப்படி கோவப்படும் போது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை இப்படிதான் பண்ணணும் சொல்லும் போது ரெண்டு விதமா கேக்குறாங்க. ஒருத்தங்க வந்து மத்தவங்கலாம் சும்மா தானே இருக்காங்க, நீங்க ஏன், உங்களுக்கு மாத்திரம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து அப்படி கிடையாது, இது இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கோவம் வருது. இது வந்து இந்த கோவப்பட்டு நம்ம அந்த கோவப்படும் போது அந்த எதிர்க்க இருக்கவங்க வந்து பதிலுக்கு அவங்களும் ரியாக்ட் பண்றாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த ரியாக்ட் பண்ண வந்து நமக்கு தப்பாவும் சில சமயம் படுது. சில சமயம் வீட்லயே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி, எல்லாருமே இது அமைதியா போகும்போது உனக்கு மட்டும் அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி டீல் பண்றது? இது நம்ம அமைதியாவே இருந்துடணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து அந்த சூழ்நிலைக்கு நம்ம ரியாக்டே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்போ இப்ப இது வந்து ஒரு இயல்புனுடைய பிரச்சனை இதுல சேர்ந்துருக்கும். உங்க ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர், உங்களுக்கு வந்து இப்ப எல்லாருக்குமே, இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு கண் முன்னால வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பார்த்துட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க பார்த்துட்டு போறவங்களும் என்ன நினைச்சிட்டு போறாங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லையான்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு மனசுல வந்து யாராவது தட்டி கேட்டா பரவாயில்லங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு தட்டி கேட்டணுங்கிற ஒரு எண்ணம் வராது. ஆனா மனசுல வந்து இப்ப இதே மாதிரி, இப்ப நீங்க தட்டி கேட்டானாலுமே கூட அவங்களுக்கு என்னன்னா பரவாயில்ல, இவராது தட்டி கேட்டாராங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலா உங்களை அறியாம அந்த ஒரு இயல்பு இருந்ததுன்னா நீங்க அதை கேக்குறீங்க. அப்படி கேட்கறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பிறகு அது வந்து செயல்கள்ல உள்ளது. அது செயல்கள் உள்ள அதை நீங்க எப்படி இது பண்ணணும் என்னங்கிறது பொறுத்து இருக்கு. ஏன்னா அதை வந்து எப்படி டீல் பண்ணணுங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப ஒரு குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது, சாப்பாடு ஊட்டணும், எப்படி ஊட்டுவீங்க? பயமுறுத்தி ஊட்டுவீங்களா அல்லது ஏதாவது கொஞ்சம் இது பண்ண, ஏதோ ஒரு வகையில சக்சஸ் ஆகணும் அங்க. இப்ப அதே மாதிரி சொன்னா, ஒரு சூழ்நிலையை நீங்க நிர்வாகம் பண்றதுக்கு வந்து கோபத்தாலையும் அதை நிர்வாகம் பண்ணலாம், ஒரு சாஃப்டா டீல் பண்ணியும் நிர்வாகம் பண்ணலாம். அது உங்களுடைய டெக்னிக், நீங்க உங்களுடைய திறமையை பொறுத்தது. அது வந்து என்னன்னா, அதே நேரத்துல அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலை ஒவ்வாத சூழ்நிலையா இருந்ததுன்னா சரி பண்ணணுங்கிறது வந்து எல்லாருக்குமே மனசுல இருக்கும். சிலவங்க அதை எடுத்து செய்ய மாட்டாங்க, அதாவது சரி இது வேற யார் ஆண்டவன் செய்வான்னு பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான். அதனால நாங்களா பொறுப்படுத்தி செய்யறாங்க செய்யலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா அது உங்களுடைய இயல்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க எடுத்து செய்யலாம். ஆனா அங்க வந்து அந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிற டெக்னிக்கை நீங்க அதை படிச்சுக்கிடுறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க உங்க நினைப்பு நிர்வாகம் பண்ணணுங்கிறக்காக உடனே நீங்க தாறுமாறா பேசுறவும் கூடாது. மொத்தத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லான டீல் பண்ணணும். அது அது உங்களுடைய டெக்னிக்கை நீங்க கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. விஷயத்தை டீல் பண்ணும்போது அலுவலக விஷயமாவும் சரி இல்லாட்டி வீட்டு குடும்ப விஷயமாவும் சரி, டீல் பண்ணும்போது அகத்தை பத்தி நம்ம அதை பத்தி பிரச்சனை இல்லை, புறமா அதை பத்தி பார்க்கும்போது ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்படியும் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விதமான முடிவுகள் எடுக்கலாம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ரைட்டா தப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம அகத்தை விட்டுட்டு புறத்துல எடுக்கும் போது எது சரியான முடிவு அப்படிங்கறது நமக்குள்ளேயே எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு? அந்த மாதிரி இது இது இதுதான் சரியா இருக்கும் இல்ல அதுதான் சரியா இருக்கும் இல்ல அது அனுபவத்துலதான் நம்ம அதை பண்ண முடியுமா? இல்ல இப்ப நீங்க வந்து சரியான முடிவுங்கிறது புற சூழ்நிலைகள் சம்பந்தமா தான் நீங்க சரியான முடிவுங்கிறது கிடையாது.
சரியான முடிவுங்கிறது புற சூழ்நிலையில சார்ந்ததுதான். அது வந்து வெற்றிகரமாக முடிக்கிறதுங்கிறது சரியான முடிவுங்கிறது. ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றீங்க, சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும். என்ன மாதிரி அப்ரோச் பண்ணோம்னா அதை சக்சஸ்ஸாக முடிக்கணுங்கிற அணுகுமுறையை நம்ம வச்சுக்கிடலாம். அது உங்களுடைய திறமை, அதனுடைய உங்களுடைய இது ஒன்று, இதை பொறுத்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வச்சு தான் நம்ம அதை ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்லை பழக்கங்களுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை அப்படி டெவலப் பண்ணிக்கிடலாம். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் வந்து அங்கே எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம், அது எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா நிறைய இதுகள் அகத்தை பொறுத்தளவில் உங்களை மீறி உங்களை அறியாமல் நடந்துருது. நடந்த பிறகுதான் அகமே நமக்கு வெளியே காட்டுது. அகத்தில் ஒரு உணர்ச்சி ரெஸ்பான்ஸ் வந்துன்னு சொன்னால் வந்த பிறகுதான் அகம் வந்து அகத்தில் கோபம் வந்ததோ வருத்தம் வந்ததோ வந்த பிறகுதான் தருது. நீங்கள் வந்த பிறகு அதை முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனது சரி பண்ணி இப்படி வந்திருக்க கூடாது அப்படி வந்திருக்கூடாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே இது இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படிலாம் பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்ல. அது சரி, ஏதோ சைக்கலாஜிக்கலாக ஏதோ உணர்ச்சி வந்துட்டு தேவையில்லாத உணர்ச்சி வந்துட்டுங்கன்னா முடிஞ்சு போன விஷயமா எடுத்துக்கிட்டு அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடணும் அவ்வளோதான். புறத்தை பொறுத்த அளவில் அந்த டெக்னிக்கை எப்படி நீங்கள் கற்றுக்கிடணும் அது 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 உங்களுடைய தகுதியை பொறுத்து சிறு சிறு நீங்கள் கற்றுக்கிட வேண்டியதுதான். ஆமாம், என்ன வினாடி நாணமடையது சாத்தியம் சொல்றாங்க. அதாவது இப்ப இந்த வினாடி நேரத்துல ஞானமடைறது சாத்தியமா இல்லையாங்கிறது கூட என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு கன்வென்ஷனலா வந்து நாமளுமே கூட அந்த வினாடி நேரத்துல ஞானம்ங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த லிபரேஷனையும் ஞானத்தையும் சரியா டிவைட் பண்ணாதனால அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமா ஞானம் தான்னு சொல்லி சொன்னா அது எடுத்து அப்புறம் என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி சொன்னா அந்த நல்லா ஏற்படுது. புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய நூல்களை படிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், சில சூழ்நிலையை உருவாக்கலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் உண்மையிலே வந்து அங்கே மேட்ரு என்னன்னு சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ உதாரணமாக மற்ற இதுகள் எல்லாமே நீங்கள் எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதை நீங்கள் செயல்படுத்துறீங்க. இப்போ இங்கே வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதை செயல்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சதோட முடிஞ்சு போயிருது. என்ன தெரிய வேண்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறத வேலையே இல்லாத நம்ம வேலை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறோம். இப்போ ஒரு வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த கண்டுபிடிக்கிற வேலையை தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இதை வந்து அந்த கண்டுபிடிக்கிறது வந்து நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக நீங்கள் நிறைய வேலைகளை வச்சுக்கிடலாம். ஏன்னா இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஏன்னா எடுத்தடுப்பில் நீங்கள் இந்த முடிவுக்கு வர முடியாது. எனக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு வர முடியாது. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இது நம்ம அகம்னு சொல்லி சொல்லி எடுத்து அதை பிரித்து பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சோம்னா அகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு வரலாம். புறத்தை பொறுத்தளவில் எனக்கு ஒரு வேலையுமே இல்லை முடிவுக்கு வர முடியாது. புறத்தை பொறுத்தளவில் வேலை இருக்குது, செய்யத்தான் செய்யணும். அதனால் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு நீ என்ன இருக்குன்னா இது வந்து அந்த அது சம்மந்தமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் அந்த புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது அதை வச்சு எதையோ செயல்படுறது இல்லை. இப்போ ஒன்றான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றை செய்து முடிக்கிறதுங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டு வேற அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி டைம் வேண்டியதில்லை. அதனால ரெண்டையும் ஒரே நேரத்தில் இருக்குது, வினாடி நேரத்தில் இருக்குதுன்னு சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சதோட வேலை முடிஞ்சு போயிருதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டும் அந்த காரியத்திலேருந்து வந்துடுது. ஆனால் அதே கொஞ்ச நாள் கழித்து இந்த காரியத்தின் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அதே அகமே நம்மளை திருப்பி ஒரு கேள்வியை கேட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. இது இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்குமாங்கய்யா? மகிழ்ச்சி ஏற்படுறது தானே சொல்கிறீங்க. பிறகு வந்து ஏதோ இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோமேனு சொல்லி இது எல்லாமே என்னன்னு சொல்லி செயலை பொறுத்தளவில் உள்ள விஷயம் தான். செயலை பொறுத்த அளவில் சரியாக பண்ணுறோமா சரியாக தப்பாக பண்ணுறோமாங்கிறது செயலை பொறுத்த அளவில் அது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் கரெக்டு. அகத்தை பொறுத்தளவில் அது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துட்டு போட்டோம். அது மகிழ்ச்சி கொடுத்தாலும் சரி துக்கத்தை கொடுத்தாலும் சரி என்ன வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். புறத்தை பொறுத்தளவில் நம்ம கவனம் வந்து புறம் மட்டும்தான் ரியல் வேர்ல்டு, உண்மையான உலகங்கிறது புற உலகம் மட்டும்தான். அக உலகங்கிறது வெறும் நிழல் தான். அதனால் அங்கே வந்து நிழல் வந்து புல்லாந்தரிசிலையும் விழலாம், சாக்கடையிலையும் விழலாம். அது எங்க விழுந்துட்டு சாக்கடையில் விழுந்த நிலையில புல்லாந்தரிசெல்லாம் தூக்கி வைக்கணும்னு எல்லாம் வேலை இல்லை. புறத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து நல்ல எதை என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அங்கே சக்சஸ்ஃபுல்லாக செய்யணும், நல்ல காரியங்களாக செய்யணும். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், நல்ல காரியமாக இருக்கணும்.
யாருக்கும் தொந்தரவு இல்லாதபடி ஒரு காரியத்தை நீங்க பண்றதுக்கு அதுல பிளான் பண்ணிக்கலாம். அதுல சக்சஸை நீங்க வந்து அதுல நீங்க ஸ்டடி பண்ணலாம். இப்படி எல்லாம் நடந்தது, இப்படி வெற்றி ஆச்சுது, இப்போ இதுல வெற்றி ஆகல, அதை நீங்க நிர்வாகம் பண்றதுக்கு அதனுடைய அனுபவத்தை அதை நீங்க ஒரு பாடமா வச்சுக்கிட்டு அதை நீங்க டெவலப் பண்றதுக்கு அதை நிர்வாகம் பண்றதுக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த அறிவை நீங்க கையில பயன்படுத்திக்கலாம். உங்களை அதுல எந்த வகையிலும் உங்களை சரி பண்ற வேலையில நீங்க இறங்கிடக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணங்கள் போயிட்டு இருக்கிறப்ப எப்படி சொல்லலாம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உள்ளார வந்துட்டே இருக்கு, அப்புறம் அதுக்கு நாம உயிர் கொடுக்குறோம், அது கூட இன்வால்வ் ஆகும். ஸோ இது அகத்து செயல சில நேரங்கள் பார்க்குறப்ப தானாக நடக்கிற மாதிரி இருக்குது. சில நிகழ்ச்சிகள் வந்து போயிட்டே இருக்குது, நான் கவனிக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது கூட நான் இன்வால்வ் ஆகிறேன், இன்வால்வ் ஆகிற பார்த்தீங்கன்னா அதில் உணர்வுகளும் சேர்ந்து வருது. சில நிகழ்ச்சிகள் வர்றப்ப அந்த நிகழ்ச்சிகள் கூட சேர்ந்து கோபமும் வருது, வெறுப்புணர்வும் வருது. அப்போ இந்த இடத்துல என்ன எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, சில நிகழ்ச்சிகள் வந்து அகத்தில் நான் உருவாக்குறதும் வருது, தானாகவும் வந்து போயிட்டுருக்குது, இதை பற்றி சொல்ல முடியுங்களா? நம்ம இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கிடணும். இந்த தாட்டுங்கிறது நம்மளை அறியாம அன்கான்சியஸா வர்றதெல்லாம் தாட். திங்கிங்கிறது நாமளா அதை எடுத்து கையில எடுத்து அதை மேனுவலா ஒர்க் பண்ணி நாமளா ஏதோ கிரியேட் பண்றது திங்கிங். இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறார், நம்முடைய நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணது வந்து நம்முடைய சுப்பீரியர் ஆபீசர்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு உடனே அவருக்கு எதிர்த்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்முடைய ஹையர் ஆபீசர் அவர். ஆனால் அதே நேரத்தில் அந்த நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லிச்சோம்னா திருப்பி திருப்பி நமக்கு வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு, இப்படி பண்ணிட்டார, நம்ம அவரை விடக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு தாட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிச்சோம்னா இது வந்து நம்மளை அறியாமல் வரக்கூடியெல்லாம் தாட். நம்ம அந்த வந்த தாட்டை நாம பய எடுத்துக்கிட்டு நாம அது மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டோம்னு திங்கிங்கா மாறிடுது. இப்ப நாம வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம், கார் வருது, ஆட்டோ வருது, என்ன இல்லாம போகுது, வந்தது என்ன பண்ணுங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். நீங்க எதையாவது ஒரு ஆட்டோலயோ ஏதோ கார்லயோ ஏறி உட்காந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து கொண்டு போயிடும். இப்ப அந்த மாதிரி என்னன்னா சில நேரங்களில் நம்ம சில மேல ஏறி உட்காந்துடுறோம், ஏறி உட்காரும் பொழுது இப்ப அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்போ நமக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ எக்ஸ்டர்னலாக உண்மையிலே ஒரு ஆக்ஷன் நமக்கு எடுக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக நம்மகிட்ட வந்து நமக்கு ஒரு நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து நம்மகிட்ட மோசமாக நடந்துக்கிட்டு நமக்கு ஏதோ ஒரு மெமோ கொடுத்துட்றாரு, என்ன தேவனும் பண்ணிடுறாரு, தப்பு அவர் மேலே தான் இருக்குது, ஆனால் நமக்கு மெமோ கொடுக்குறாரு. இப்போ அது சம்மந்தமாக நமக்கு ஒரு கோபம் வருது, நம்ம அது சம்மந்தமாக தாட் வருது. இப்போ நாம என்ன பண்ணணும் சொன்னா அந்த அப்படி ஒரு தாட் வந்தா தான் நம்ம அதை வந்து அந்த அவர் கொடுத்த மெமோவுக்கோ அல்லது எதுக்கோ நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணி எதையோ அவர் அதை வந்து அதை சரி பண்றதுக்குள்ள செயலில் நம்ம இறங்க முடியும். அப்போ அது வந்து அந்த செயலுக்காக அந்த தாட்டை நம்ம எடுத்து நம்ம செயல்படுறோம். இப்போ நம்ம செயல்படுறதுக்கே ஸ்கோப்பே இல்லாமல் போற மாதிரி உள்ள சம்பவமா இருக்கு. செயலுக்கு ஸ்கோப்பே இல்லாம தாட் மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னா நாம அது மேல ஏறி உட்காந்து பிரயாணம் பண்றதுனால தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் வரும். நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா வந்த தாட்டு வந்துட்டே போயிட்டு இருக்கோம், திருப்பி திருப்பி வந்தாலுமே அதுவாகவே போயிடும். நம்ம அந்த நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் நமக்கு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னா அந்த தாட்டு நம்ம உதவிக்கு தான் வருது. இந்த தாட்டை நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த தாட்டை நம்ம எடுக்கும்பொழுது நம்ம மனசுல கலக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் கூட வரலாம், உணர்வு கூட வரலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம வந்து நம்ம திங்கிங்கை கையில எடுக்க தான் செய்யணும். இப்போ இந்த திங்கிங் வந்து என்ன எதுக்காக கையில் எடுக்கிறோம்னு சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுடைய நோக்கத்துக்காக பண்ணுறோம். அதே திங்கிங் வந்து நம்மளுடைய தாட்டை சரி பண்ணுறதுக்காக திங்கிங்கை கையில் எடுக்கக்கூடாது. இப்படி இப்படிலாம் தாட்டு வந்துட்டு இருக்க, தாட்டு வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி திங்கிங் கையில் எடுத்தோம்னு சொன்னால் நாம் நமக்கு நாமளே திரும்பிடுறோம். இப்போ நமக்கு நாமளே திரும்பி நமக்கு நாமளே சண்டை போடக்கூடாது. நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம இதை நம்ம கையில் எடுத்து உதாரணத்துக்கு
இல்லை இப்ப கதவு வெளியே பூட்டியிருக்கு, நீங்க வெளியே போக முடியாது. அதனால வெளியே போய் நீங்க யாரை உதவியும் கூப்பிட முடியாது. அதனால ஆமா, அதனால நீங்க எதிர்கொண்டு ஆகணும். எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு டெக்னிக் வரும், என்ன எப்படி எதிர்கொள்ளணும் ரொம்ப டெக்னிக் வரும். அதனால அது வந்து நீங்க வந்து எதிர்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு அந்த டெக்னிக்கே வரும். புதுசு புதுசாலாம் கண்டுபிடிப்பீங்க. நுணுக்கம் இருக்குங்க. அவர் தான் மாத்திக்கிறத பத்தி கேட்கல, ஒய்ஃபை எப்படி மாத்த வைக்கிறது கேட்க. இல்ல அதாவது நம்ம ஒய்ஃபை மாத்துறது தான் ரைட்டு, நம்ம எப்படி மாத்துறதுன்னு சொல்லி சொன்னா இப்ப அவங்க நடந்துகிட்டு முறை நமக்கு பிடிக்கல, அது கரம் எப்படி கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க, அப்புறம் எப்படி அவங்களுடைய காம்பரமைஸ் எப்படி ஆயிருங்கன்னா நாம மாறுறது மூலமா அவங்களும் மாறிடுவாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அவ்வளவுதான், ஏதோ ஒரு வகையில அங்க வந்து பேலன்ஸ் ஆகிடும். இப்ப இது வந்து நீங்க வந்து கதவு பூட்டுறது பூட்டிருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், கதவு திறந்திருக்குங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். சரி சார், யா ஒவ்வொரு மனுஷனும் அந்த பூமியில பிறந்தனால ரொம்ப நாள் இந்த பூமியில இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த மரணங்கிறத ஒண்ணு சந்திக்கிறது முடி பார்த்தவும் பயமும் வருது. இல்ல தன்னை சார்ந்தவன் ஒரு ஆக்சிடென்டோ இல்ல ஏதோ உடல்நிலை சரியில்லை, ஏதோ நமக்கு உடல்நிலை சரி, அந்த பயம் வருது. இது இயற்கை தான் விட்டலாமா? இப்ப நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, அந்த பயம் இருக்கவா செய்யுது? அப்போ அந்த தாட் இருக்கும் பொழுது தாட்டில் என்னெல்லாமோ வரும், பயம் மட்டுமா வருது, என்னெல்லாமோ வருது. இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையான உணர்ச்சிகள் வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது சம்மந்தமாக ஏதோ ஒரு வகையில் மரணத்தை பற்றி சில ஏதோ ஒரு சில கருத்து வச்சுருக்கிறீங்க. அந்த கருத்து வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை காட்டுது. இப்போ அந்த மரணத்தை பற்றி எப்பவுமே நீங்கள் நினச்சிக்கிட்டும் இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மரணத்தை பற்றி ஒரு ஐடியா வச்சுருக்கிறீங்க, அந்த ஐடியா உங்களுக்கு சில ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குது. அப்போ நீங்கள் மரணத்தை பற்றி முதல்ல நீங்கள் அது உண்மையிலேயே அது இப்படித்தானு சொல்லி சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா இல்லாதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது இப்படித்தானு சொல்லி தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த பற பயங்கள் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அந்த மரண பயத்தினுடைய நோக்கமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்குது, ஏதோ ஒன்று கொடுக்குது, நீங்கள் ஏதோ அன்சால்டாக ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கிறத காட்டுது. அதை இவ்வளோதான்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு அதை நம்ம ஏற்று பழகிட்டோம்னா அது இவ்வளோதான்னு சொல்லி ஒரு முடிவு வந்ததுன்னா அதை நம்ம மனசை ஏற்றுக்கிடும், அது இவ்வளோதான் இது இப்படி தான் சொல்லி சொன்னால் ஏற்றுக்கிடும். இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அங்கேயா அங்கேயான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும் பொழுது தான் அந்த ஒரு பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மரண பயங்கிறது எல்லாமே நம்ம எதனுடைய இதனால பாதிக்கணும்னா இப்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம இல்லாம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நடக்காதுங்கிற மாதிரி சில வகையில ரிலேட் பண்ணும் பொழுது அப்போ இதெல்லாம் முடியாதங்கிற மாதிரி ஒரு சில இதுகள் வருது. இப்போ அதெல்லாம் வந்து பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இந்த பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக சைக்கலாஜிக்கலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இப்போ அதை நீங்க வந்து மரணம்னா என்ன, ஏன் என்ன நடக்குது என்னங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் ஓரளவு அதை நம்ம இது பண்றதுக்கு வழியா இருக்கும். மற்றபடி வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லி நம்ம இது மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா மனசுல மரண பயம் வருதுங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துன்னு சொல்லி சொன்னா இப்ப இதுலயுமே என்னச்சுன்னா இந்த மரண பயத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் பலம் பெறத்தான் செய்யுது. அது மரண பயங்கிறது நேச்சுரலிட்டி எடுத்துக்கிடுங்க, உங்களை பொறுத்தளவு இல்லை எல்லாருக்கும் இல்லாம கூட இருக்கலாம், உங்களை பொறுத்தளவு மரண பயங்கிறது உங்களுடைய இயல்புல ஒரு பகுதின்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதனால அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலுமே அது வந்து அது அடுத்த கட்டத்து அடுத்த கட்டத்துக்கு அதுவே போயிடும். அதனால அதையுமே கூட வந்து நீங்க சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில்
உங்களுடைய இயல்புபடி அது அப்படித்தான் வருது, அது உங்களுடைய இயல்பு அதுதான்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க இன்னொரு இயல்புக்கு மாறணும்னு நினைக்க வேண்டாம். மற்றவங்களாம் அந்த மாதிரி பயம் இல்லாமல் இருக்காங்களா, நமக்கு மட்டும் பயம் வருதுன்னு சொல்லி நினைக்காதபடி உங்களுடைய இயல்பு இதுதான் சரி, உங்களை நீங்க டோட்டலா நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது அதுவே அதை மாத்தி கொடுத்தது. அதனால சைக்கலாஜிக்கலா உங்களை நீங்க டோட்டலா அக்செப்ட் பண்ணி. இல்லை அது வேற நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறும் பொழுதே அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீங்கள் விழுந்தா எப்படி குதிக்கணும் என்னது அணியணும்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க, அது உங்களுக்கு வழங்கவும் செய்யாது அவங்க சொல்கிறது. அதனால அவங்க நினைவுபடுத்தி பயம் இல்லைனாலும் பயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அப்புறம் அது வேற ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இதனால என்னச்சுன்னா அது அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் அதை நேச்சுரலிட்டி எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். அது அப்படித்தான் வரும் உங்களுக்கு, இது அதை பற்றி நினைவு வந்தோன்னா அப்படி ஒரு வரத்தான் செய்யும், நேச்சுரலானே எடுத்துக்கிடுங்க. அகத்தை பொறுத்தவரை இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஸ்கோப் ஒன்றுமே இல்லை, ஸ்கோப் இல்லைங்கும் பொழுது மனசில் இப்போ தான் வருது வருது வந்துட்டு போகுது நேச்சுரலாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி மனசை பொறுத்தவரை டோட்டலாக ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுவிடும் பொழுது அதுவே அதை பார்த்துக்கணும். அந்த ரெட் லைட் எரிதா பாருங்க. ஐயா வணக்கம். இந்த காலத்துல பணம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது, பணம் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கு. இதை நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலைக்கே முதல்ல போகணும், அப்போ இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது சிரமமாக இருக்கு, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது இப்போ அதிகமாகிட்டு வருது. அப்போது ஒருத்தர் வந்து லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போய் சம்பாதிச்சாருன்னா அவர் வந்து மனம் சார்ந்து வந்து லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போனமே அப்படிங்கிற ஒரு உறுத்தலோடு அவர் போனால் சரியா எப்படி இருக்கும் இந்த அவர் அந்த உறுத்தல் இல்லாமல் போக முடியுமா? அவரு வாழ்நாள் முழுசா அவர் சம்பாதிக்கிறதுக்கு அந்த வேலை அவருக்கு வந்து துணையா இருக்குங்கிற பட்சத்தில் லஞ்சம் கொடுத்து போனாதான் அவருடைய குடும்ப சூழ்நிலை அவர் ஒத்து வரும் அப்படிங்கும் போது அவர் என்ன செய்யணும் அந்த சமயத்தில்? இப்ப நீங்க லஞ்சம் கொடுக்கறத பத்தி சொல்றீங்களா? கொடுக்கற லஞ்சம் கொடுத்தா இல்லை, அதாவது வந்து இந்த மனசளவில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ்ங்கிறதே வேண்டாங்கிறது, முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன பிறகு நமக்கு வந்து அந்த இதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஒரு பேங்கில் கேஷியர் வேலை பார்க்குறாரு ஒருத்தர், அவர் என்ன பண்ணிடுறாரு, பணத்தை கையாடல் பண்ணிட்டு தப்பி ஓடிடுறார், அவரை போலீஸ் துரத்திட்டு இருக்கு. இந்த பேங்க் கேஷியர் வேலையை வேக்கண்டாக போட முடியாது, இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேஷியராக உட்காந்துருக்கீங்க, போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுது, கையாடல் பண்ண குற்றத்துக்காக உங்களை கைது பண்ணுறேனே அரெஸ்ட் பண்ணுது, அது நியாயமா? அது அவர் பண்ண தப்புக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நாம் எப்போவுமே ஒவ்வொரு வினாடிக்கும் நம்ம புது நபர்கள் தான், பழைய நபர்கள் கிடையவே கிடையாது. மூமெண்ட் பை மூமெண்ட் நான் வந்து நான் நான்கிற உணர்வே வந்து ஒரு தாட்டுனால தான் உருவாகுது, அந்த தாட்டுங்கிறது மூமெண்ட் பை மூமெண்ட் புது தாட்டு தான் வருது, புது நபர்கள் தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால என்னச்சுன்னா நடந்த செயல்கள் வேற, அந்த செயல்கள் பண்ணிட்ட உணர்வுகள்ங்கிறதுலாம் தாட்டாக தான் இருக்கு. அந்த தாட்டு வந்து ஏற்கனவே இருக்கிற நிகழ்ச்சிக்கு புதுசாக வரக்கூடிய தாட்டு வந்து பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் சொன்னால் செயல்களுக்கு தான் பொறுப்பெடுக்கணும் ஒழிய இந்த செயல் வந்து முடிஞ்ச உணர்ச்சிகளுக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி வந்து கில்ட்டி கான்சியஸ்னஸ்ங்கிறது
ஒரு நம்ம பண்ணனது வந்து தப்பு நீர் சொல்லி சொன்னோம்னு சொன்னா அந்த தப்பு நம்ம இப்ப இது வந்து நீங்க லஞ்சம் கொடுக்கறது சொல்றீங்க, லஞ்சம் வாங்குறது வந்து தப்புன்னு வச்சுக்கலாம். உதாரணமா கொடுக்கறதுங்கிற இப்ப அந்த காலத்துல லஞ்சமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு வேலையுமே நடக்காது. அதனால அது வந்து லஞ்சம் வாங்குறது வந்து தப்புன்னு எல்லாம் கில்ட்டி எல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதுல வந்து சிலவங்க லஞ்சம் கொடுத்தாவது நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு எல்லாருமே சந்தோஷப்படத்தான் செய்வாங்க, கில்ட்டி எல்லாம் யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்ப என்னன்னா லஞ்சம் வாங்குறத விட நம்ம தப்பா எடுத்துக்கலாம். ஒருத்தர் உதாரணமா நமக்கு வந்து ஒரு டைம்ல நமக்கு வந்து லஞ்சம் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு அவசரம், அது வரைக்கும் நம்ம சுத்தமா இருந்தாலும் ஒரு நாள் வந்து ரொம்ப அவசரத்தினால ஒரு இடத்துல ஒரு பணத்தை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பு வாங்கிட்டோம். இப்படி நாம வந்து ஒரு சுத்தமா இருந்த நபர் வந்து நம்ம இப்படி லஞ்சம் வாங்கிட்டோமே நீ சொல்லி ஒரு மனசுல ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்துன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சோம்னா நம்ம செயல்களை நம்ம வந்து சரி பண்றதுக்கு என்ன உண்டோ அதை பார்த்துக்கலாம். சைக்கலாஜிக்கலா நாம வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம புது நபர் தான், பழைய நபர் செஞ்ச குற்றத்துக்கு புது நபர் பொறுப்பு கிடையாது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ்ங்கிறதே சைக்கலாஜிக்கலா மேட்டர் தான், அதை நம்ம வந்து அதை அப்படியே விட்டுற வேண்டியதான், அதை நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருந்தாலுமே கூட இருந்துட்டு போட்டோம் கூட விட்டுருங்க, கில்ட்டி கான்சியஸ்னஸுக்காக ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வேண்டாம். அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த நபர் இப்ப போயிடுறாரு, அடுத்த நபர் புது நபர் தான் அப்படி சொல்லிட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்கல கேட்கல எத்தனை தடவை வந்தாலுமே நீங்க வந்து புது நபருங்கிற ஃபீலிங்ல சைக்கலாஜிக்கலா நீங்க விடுதலையா தான் இருக்கணும். எத்தனை தடவை தப்பு வந்தாலுமே நம்ம நிறைய தடவை பண்ணிட்டே இருக்கிறோமே எல்லாம் நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை தடவை வேணாலும் தப்பு பண்ணுங்க, முடிஞ்சதை கண்டி ஒரி பண்ணாதுக்கு அவ்வளவுதான். நீங்க திருப்பி திருப்பி தப்பு பண்ணினாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணன தப்புக்கு ஒரி பண்ணணும். நீங்க 1000 தடவை வேணாலும் தப்பு பண்ணுங்க, உங்களை அறியாம பண்ணன தப்பா இப்ப முடித்துக்கிடுங்க அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாக எடுத்துக்கிடுங்க. சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து சமக்கக்கூடாது, சைக்கலாஜிக்கலா நம்ம எந்த ரெஸ்பான்சிபிலும் எடுக்க வேண்டாம். ஆனா அதே நேரத்தில் புறத்துக்காக வந்து இதே ரூல் வந்து புறத்துக்கு ஃபாலோ பண்ண முடியாது. நீ எத்தனை தடவை வேணாலும் தப்பு பண்ணலாங்கிற அர்த்தம் இல்லை. அங்க வந்து முடிஞ்ச அளவுல தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ ஏற்கனவே பண்ணின தப்பை நம்ம ஒரு கைடன்ஸா ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு எப்படி தப்பு பண்ணாம இருக்கிறதுங்கிறத நீங்க ஸ்டடி பண்ணிக்கணும். அகத்த பொறுத்துல நீங்க 1000 தப்பு பண்ணாலும் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேள்வி எழுதியிருக்கிறாங்க, ஞானம் அடையாமலே ஞானம் அடைந்ததாக நினைத்தால் என்ன ஆகும்? ஞானம் அடைஞ்சாச்சு என்பதை எதை வைத்து முடிவு பண்ண முடியும்? இப்ப நம்ம ஞானம்னா நம்ம எதை ஞானம்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நம்முடைய உணர்ச்சிகள் எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, அதை சரி பண்றதுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடும். தெரிஞ்சுக்கிடும்னு சொல்லி சொன்னா நம்ம கான்சியஸா நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிற அர்த்தம். அன்கான்சியஸா நம்மளை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணா கூட அதை நம்ம அதை குற்றமா எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நம்மளை அறியாம நமக்கு பயம் வருது, வருத்தம் வருது, அதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் நம்மளை அறியாமலே வரும். அப்படி நம்மளை அறியாமலே வந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆனா கான்சியஸா வந்து நம்மளை சரி பண்ணணும், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் சரி பண்ணணுங்கிற ஒரு இது அவசியம் நமக்கு இல்லை, ஒரு பொறுப்புமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த வேலையில நம்ம இறக்க மாட்டோம், நம்ம அதை நேச்சுரலா விட்டுறோம். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இதனால என்னன்னு சொன்னா லிபரேஷன் ஏற்படுது. ஞானத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடியது லிபரேஷன். அந்த லிபரேஷன்ங்கிறது நம்ம மனசு வந்து நேச்சுரலா இயற்கையா ஃபங்க்ஷனா இருக்க பேர் தான் லிபரேஷன் சொல்றோம். அந்த லிபரேஷனுக்கு நாம குறுக்க நிற்க மாட்டோம். இப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா எல்லாமே வந்து இந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும், எல்லாமே வரும் வந்துட்டு போயிடும். நாம எதே ஒன்று பண்ண பண்ண அது வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும், அது வந்து அது ஏதோ ஒரு வகையில் ரினியூவல் ஆகிட்டே போயிடும்.
எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்ல வந்துட்டு சொன்னாலே வெயிட்லெஸ்ஸா போயிடும். இப்ப இது எப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொன்னா, இந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்ல விடும் பொழுது உங்களுடைய மனோரீதியான அழுத்தங்கள்லாம் குறையறத நீங்களே பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வெயிட் சில நேரங்கள்ல சில உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது சில பிரச்சனைகள் வந்துன்னா ரொம்ப காலம் அழுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு அது அப்படிதான் வரும்னு சொல்லி ஈஸியாக எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது சீக்கிரம் உங்களோட்டு போகிறத நீங்களே பார்ப்பீங்க. அதை வச்சு அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஞானம்னு சொல்லி சொன்னால் ஞானமே ஒரு விசேஷமான நிலையினை நம்ம எடுக்கக்கூடாது, நமக்கு நாமளே போராட்டத்தை நிப்பாட்டிக்கிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வேற எதுவும் கேள்வி இருக்கா? அவருடைய கேள்வியுடைய கண்டினியூஷன் தான் இந்த கில்டி கான்சியஸ்னஸ் பத்தி சொன்னீங்க. இப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு வர வேண்டிய வேலை, இவர் பணம் கொடுத்து தடுத்து இவர் வாங்குறார், லஞ்சம் கொடுத்து வாங்குறாரு. ஸோ அந்த கில்டி கான்சியஸ் கண்டிப்பா இருக்கும் தானுங்க. இப்ப நான் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறேன், ஆக்சுவலா அது யாருக்கு போய் சேரணும், யாரோ ஒருத்தர் போய் சேர வேண்டிய வேலை, அதை நான் பிளாக் பண்ணி தான் நான் வாங்குறேன். ஸோ அதை தவிர்க்க முடியாது தானே? அதாவது நாம் தப்பு பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொன்னால், செயலால் நம்ம ஏதாவது சரி பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் சரி பண்ணலாம். இப்போ அதுக்கு பொறுப்பு என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம அதை சரி பண்ணுற பொறுப்பு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து செயலால் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணலாம். சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே பண்ணிட்டோமே நினைக்கிறதுனால என்னன்னு சொன்னால் அது தேவையில்லை. அதனால தான் என்னச்சுன்னா, நீங்கள் அந்த கில்ட்டி அது முடிஞ்சதை முடிஞ்சதாக எடுத்துடும், முடிஞ்சதை முடிஞ்சதை எடுத்தோம்னு சொன்னால் மனசை வந்து நேச்சுரலாக எடுத்துக்கணும். அப்போ எல்லாம் அப்படி தான் இருக்குங்கிறத நேச்சுரலாக எடுத்துக்கணும். அதில் வந்து கில்ட்டி கான்சியஸ்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறனால என்னன்னு சொன்னால், நமக்கு இந்த மாதிரி இதுகளெல்லாம் சரியில்லை, அந்த மாதிரிலாம் சரியில்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறனால தான் வரும். அதனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவே கூடாது. கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்தாலுமே கூட இந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் கூட நேச்சுரல்ட்டு எடுத்துக்கிட்டு அதையுமே நீங்கள் அந்த கில்ட்டி கான்சியஸ்லேருந்து விடுபடணும்னு எல்லாம் கூட முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது இருந்தால் இருந்துட்டு உடனே விட்டுற வேண்டியதான். ஏன்னா அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு செய்கிறதுக்கு வெளியே உள்ளதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தால் முயற்சி பண்ணலாம். அது சரி பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னா அதையும் விட்டுடலாம். இல்லை இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த செயல் அந்த வேலை அவருக்கு போய் சேரன்ட்டு அர்த்தம் இல்லை. இன்னொருத்தருக்கு சரி, அது வந்து அது நீங்கள் எடுக்கிற முடிவு. அது வந்து வெளியே உள்ளதை நீங்கள் மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் அது ஒரு மீனிங்ஃபுல், அதில் ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா நீங்கள் செய்யலாம். டாபிக்காக எடுத்து பேச போறோம், நாளைக்கு வச்சுக்கிடுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அகத்தை சரி செய்யற முயற்சியில நம்ம ஈடுபடுறதால கனவுகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடவுள் கனவுகள் கனவுல தூக்கத்துல கனவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அகத்தை சரி செய்யற முயற்சியில நம்ம ரொம்ப ஈடுபட்டா தூக்கத்துல அதனால நம்ம விரும்பாத எண்ணங்கள் கனவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுடைய
உங்களுடைய கேள்வி வந்து கனவை சரி பண்ணணுங்கிற நோக்கமா? சரி, இல்ல நம்ம அதை வந்து கனவு எதையும் நீங்க ரிலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அகத்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, முயற்சி பண்ணாம இருந்தாலும் சரி, கனவு ஏதோ ஒரு வகையில வழிபடும். அது அதுக்குன்னு சொல்லி ஏதோ சில வழிபாடுகள் வச்சிருக்கு, அது எதுக்கோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல நம்ம கனவு அது பாட்டு செயல்பட்டு இருக்கு. நீங்க கனவு எப்படி இருந்தாருன்னா நமக்கு வந்து அது ஒண்ணு நம்ம ஒண்ணும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கனவே வந்து சிலவங்க என்ன சொன்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லலாம்னு சொன்னா, கனவு காண்றதே கூட சில ஆரோக்கியத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஒரு மன ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு வகையில பேலன்ஸ் பண்ணிக்கிடுதுங்கிறாங்க. அதனால அது அது ஏதோ ஒரு அது நேச்சுரலா என்னன்னா நடந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க கான்சியஸா நீங்க என்ன பண்ணணுங்கிறதான், அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா போதும். இப்ப நீங்க பண்றது வந்து நீங்க கனவுல உள்ளதை சரி பண்றது வைக்கிறது, நீங்க கனவோட ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தனியா நம்ம பிரிச்சு விட்டலாம். அதை நம்ம கனவு எதையும் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கான்சியஸா நம்ம வந்து இந்த அக உணர்ச்சிகளை சரி பண்றதுக்கு நமக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு, அகம்னா எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அப்படியே விட்டுறது போதும். கான்சியஸா நீங்க எந்த முயற்சியும் ஈடுபட வேண்டாம். அது அன்கான்சியஸா கூட நீங்க சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிடுங்க. அது உங்களை அறியாம நடக்கிறதா எடுத்துக்கலாம். ஹலோ ஐயா, இப்ப ஹரி ஒரு ஹலோ ஹலோ அறிவு வந்து தெளிவடைந்து ஒரு பக்க விரலைக்கு போய் ஞான ஸ்டேஜ் அடையதுல, அப்ப இந்த வாழ்க்கை சப்புன்னு போயிருமா? ஏன்னா மன போராட்டங்கள் எல்லாம் அமைஞ்சு போயிருதுல, அப்ப புது புது சிந்தனைகள் அதுக்கப்புறம் தோணாது. அப்ப அறிவு அங்க பழுதெடுத்து போயிது, வாழ்க்கை சப்புன்னு ஆயிருமா? இல்ல, உண்மையிலே வந்து அந்த நிலை வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட் தான். அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுங்கிறது வந்து நமக்கு எப்போ அது வந்து நியூட்ரல் ஸ்டேட் வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுன்னா, ரொம்ப சஃபரிங்ல இருக்கும்போது நியூட்ரல் ஸ்டேட் வந்து இம்பார்ட்டண்டா தெரியும். இப்போ வெயில் இருக்கும்போது தான் நிழல் வந்து ஒரு முக்கியமான மேட்டரா தெரியும். நீங்க நிழல்லையே உட்காந்துருந்தீங்கன்னா அது நிழல் வந்து ஒரு பழகி போயிடும், அது நேச்சுரல் ஸ்டேட்டாவே இருக்கும். இப்போ அதே மாதிரி நேரத்தில் இப்போ உதாரணமா நீங்க நம்ம நாக்கு வச்சு சுவைக்கிறோம், இனிப்பு சுவைக்கிறோம், கசப்பு சுவைக்கிறோம். கசப்பு வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கசப்பை சுவைச்சாங்கன்னா இனிப்பு நல்லா இருக்குங்கிறது தெரியும். நீங்க இனிப்பையே திருப்பி திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரம் உங்களால சாப்பிட முடியும்? ஒரு ஒரு அல்வா சாப்பிடுறீங்க, நல்லா ஸ்வீட்டா இருக்கு, ஒரு 50 கிராம் அல்வா வச்ச உடனே 50 கிராமோட நிப்பாட்டிட்டாங்களா, கூட கொஞ்சம் வச்சிருக்கலாமேன்னு தோணும். சரி, கூட ஒரு 50 கிராம் வைக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, சரி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். ஒரு கிலோ வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை சாப்பிட்டு தான் முடிக்கணும்னா அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அளவுக்கு மேல அதால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்துல இப்ப வந்து அப்போ உதாரணமா வந்து கசப்போட இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, அது இனிப்போட இருந்தாலுமே கூட ஒரு அளவுக்கு மேல அது தாங்க முடியல. ஆனா வந்து எந்த உணர்வுமே இல்லாம இந்த நாக்கு வந்து எந்த உணர்வுமே இல்லாம இருக்கு, சும்மா இருக்குமே எந்த உணர்வுமே இல்லாம இருக்கு. நீங்க எவ்வளவு காலத்துக்கு அந்த நாக்கு அப்படியே வைக்க முடியும் உங்களால? எவ்வளவு காலம் எண்ட்லெஸ்ஸா வச்சுக்கிடலாம், அப்படியே கூட வச்சுக்கிடலாம் அது. ஆனா அந்த உணர்வுங்கிறது ஒரு லிமிட்டட் ஃபீலிங் அது. ஆனா அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட் வந்து அன்லிமிட்டடா இருக்குது. அது வந்து நேச்சுரலா இருக்கிறது, அப்படித்தான் இருக்குது. ஆனா அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நமக்கு அது உண்மையில அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியும்னு சொல்லி சொன்னா, கஷ்டத்துல இருக்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும், கஷ்டத்துல இல்லாத வரைக்கும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஆனா உண்மையிலே அதுதான் நம்ம நியூட்ரல் ஸ்டேட் தான் கரெக்டான ஸ்டேட். அது மற்றபடி நமக்கு வந்து இந்த இன்ப துன்ப அனுபவங்களே இல்லாம இருக்கணும்னு நம்ம சொல்லல. நீங்க இன்பத்துக்காக கூட நீங்க முயற்சி பண்ணுங்க, சில இன்பமான சூழ்நிலையில நீங்க வச்சுக்கிடுங்க. நீங்க ஒரு இடத்துல மகிழ்ச்சியா இருக்கு, இங்க போனா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த வேலையை செஞ்சா மகிழ்ச்சியா இருக்கும், இந்த சாப்பாடை சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி நீங்க மகிழ்ச்சியை ரிலேட் பண்ணி நீங்க நிறைய காரியங்களை ஈடுபடுங்க, அதனால தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மகிழ்ச்சிக்கு அடிமை ஆகி வந்து மகிழ்ச்சியே வேணும்னு சொல்லி இந்த மனசு வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாவே இருக்கணும், தேவையில்லாத உணர்ச்சிகளே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மைண்டை மட்டும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ற வேலையில அதை வந்து டீல் பண்ணாருங்க, அதை வந்து நேச்சுரலா விட்டுருங்க.
ஆனா நீங்க வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணும் பொழுது நல்ல உணர்வுக்காகவும் நல்ல உணர்ச்சிகளுக்காகவும் நீங்க டீல் பண்ணுங்க. அந்த சூழ்நிலையே வந்து உங்களுக்கு எப்படினாலுமே நீங்க விரும்பலனாலுமே கூட நல்ல உணர்ச்சிகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதை சப்புனிட்டு போகாது. ஏன்னா சூழ்நிலையில் வரும் பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளும் நடக்கத்தான் செய்யும். நல்ல சூழ்நிலை வரும்போது நல்ல விதமான உணர்ச்சிகள் வரும், ஒரு மோசமான சூழ்நிலை வரும் மோசமான உணர்ச்சிகள் வரும். இப்ப நமக்கு என்னன்னு சொல்லிச்சோம்னா அது வந்து போயிடணும் ஈஸியா. அந்த நியூட்ரல் ஸ்டேட் வந்து எப்பவுமே ஈஸிலி அது நேச்சுரலா மெயின்டைன் பண்ற மாதிரி அது மெயின்டைன் ஆயிரணும். அது அவ்வளவுதான். மற்றபடி அதுக்காக அந்த நியூட்ரல் ஸ்டேட் இருக்கிறதுனால அது வந்து எப்பவுமே அப்படியே இருக்கணும்னுட்டு இல்லை. அது வந்து எல்லாம் வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கும். அது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அருமையான சப்ஜெக்ட் தான் அகம்புறம் அப்படின்னு சொன்னா. ஹலோ, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அப்போ இதே கேள்விய ஐயாட்ட வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இந்த ஆனமலையில கோயம்புத்தூர்ல கேட்கும்போது அழகா ஒரு பதில் சொன்னாங்க. நமக்கு நாமளே முரண்படாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நாம விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்றத. இது போன சனிக்கிழமை அன்னைக்கு இரவு நான் வீட்டுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு வரேன். இந்த மனைவி வந்து எங்க பக்கத்து வீட்டில் இருந்த நம்பர் என்னோட செல் நம்பர் வந்து டெலீட் ஆயிடுச்சு, அதனால உங்களோட செல் நம்பரை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க முடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் அவங்க சொன்ன செய்தி. இதுவே பழைய நேரமாக இருந்தா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஏன் அவர் இந்த என்னோட நம்பர் கேட்டாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருக்கோம். அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்கிருக்க மாட்டேன். கேள்வி கேட்டாங்க அப்படியா, என் நம்பர் எது கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட காலையில எந்திரிச்சேன், மறுபடியும் நான் அன்னைக்கு காலையில ஏர்லியரா வெளியில போகணும். அப்ப போகும்போது இந்த தாட் வருது, நம்பர் எதுக்கு கேட்டாரு என்னோட நம்பரை, என் நம்பர் அவர்கிட்ட இல்லையா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சரி, அப்புறம் இதுக்காக கேட்டுப்பாரோ அப்படின்னு ஒரு வருது. இல்லை, இது தேவையில்லாத வேலை நமக்கு அப்படின்னு செகண்ட். சரி, இப்படி கொஞ்ச நேரம் அப்படி மற்ற வேலையை பார்த்துட்டே இருக்கோம், போறோம், நண்பர்கள் அழைக்கிறோம், கார்ல ஏறுறோம், இந்த தாட் வருது. பழைய நேரம்னா என்ன, அப்படியே அதை சொல்லுவாங்க, பேனை பெருமாள் ஆக்கிடுவோம், அதை கொண்டு போயிட்டு இதனால ஆயிருக்குமா, இதுக்காக கேட்டு போறோம், அதுக்காக கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்னுடைய அந்த ஒரு நாள் முழுவதும் ஷெட்யூலே எனக்கு வீணா போயிருக்கும். நாங்கள் போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்காக நண்பர்களோட போறோம், அவங்களோட நம்மளால இன்வால்வ். அது இந்த அனுபவம் நிறைய எனக்கு உண்டு. அந்த அனுபவத்தை வந்து இந்த தாட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி ஏற்படும். அதுக்கு நம்ம உயிர் கொடுக்கும்போது அடிக்கடி ஏற்படும். அதனால என்ன நடந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டோம், ஓஹோ இது வந்து கேட்டது சரிதான், இந்த அகத்துல அது சம்பந்தமா ஏதோ ஒரு எனக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுறது இதுவும் சரிதான். அப்புறம் நான் என்ன அந்த ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தேன்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு நம்பர் வாங்கியிருக்காரு இல்லையா, எப்படியா இருந்தாலும் என் கூட தொடர்பு கொள்ளுவார்ல, தொடர்பு கொள்ளும் போது பாத்துக்கலாமே, அது வரைக்கும் இப்போ இந்த சூழ்நிலையை நாம கெடுத்துக்க வேண்டாமே அப்படின்னு உடனே அந்த நேச்சுரல் ஃப்ளோ அது பாட்டு வந்துருச்சு. அப்படியே போயிட்டே இருந்தேன். திருப்பி நைட்டு நாங்க 12 மணி வரைக்கும் அவர்கிட்ட ஃபோன் வரல. இடையில 8 மணிக்கு ஒரு தாட் வச்சு இன்னும் போனே வரலையே. அப்போ ஒரு முடிவு பண்ணிடுவோம், இது ஏதோ இம்பார்ட்டன்ட் இல்லை போல இருக்கு. ஏன்னா இம்பார்ட்டன்டான விஷயமா தான் நிச்சயமா நம்மளை கூட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த என்டையர் டே வந்து நமக்கு அருமையா அமைஞ்சது. ஸோ அதுதான் நாமளே நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த தாட் அண்ட் திங்கிங் நாளைக்கு அந்த அருமையான சப்ஜெக்ட் அவங்க சொன்ன எது தாட் எது திங்கிங் அப்படிங்கிற விஷயத்துல இந்த தாட்டுக்கு தான் நம்ம உயிர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஐயா சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் ஞானம் பெற்றுட்டோமா இல்லையா வீட்டில் அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டில் ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவ்வளவு தியானம் பண்ற, இவ்வளவு நேரம் தியானம் பண்ற, எல்லாம் பண்றையா, இன்னும் உங்ககிட்ட இருந்து கோபமே போலையே அப்படின்றது எங்க வீட்டுக்காரங்களுடைய கம்ப்ளைண்ட். பட் நம்ம தியானம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ரஜோகுணம் தமோகுணத்துல புறத்துல தமோகுணம் வந்துடும், அகத்துல ரஜோகுணம் வந்துடும். புறத்துல நம்மளால நம்மளை யாராவது ஒரு வேலை செய்ய சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கோபம் வந்துடும், ஏன்னா சும்மா இரு அப்படிங்கிறது புறத்துல ஃபர்ஸ்ட் வந்துடும்.
ஆனா அகத்துக்குள்ளார அந்த தாட் அது பாட்டுக்கு ஒப்பிடிச்சுட்டே இருக்கும். நம்ம தியானம் பண்ண 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 அதுக்கு உயிர் கொடுத்து அது மேல போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழல்ல தான் நம்மள அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க உடனே டிஸ்டர்ப் ஆகி உடனே கோவப்படுறோம். ஏன்னா நம்ம சும்மா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும்னா உடல் ரீதியாக சும்மா இருக்கணுன்ற போது அவங்க சொல்லும் பொழுது இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா நம்ம கோவம் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி அது பாட்டுக்கு நீடிச்சுட்டே இருக்கும். எவடைய புத்தகங்களை படிச்சு அந்த முடிச்ச உடனே ரெண்டு விஷயம்தான், அந்த உணர்ச்சி அப்படின்ற கோபம் ஏற்படுறது என் கையில இல்லை அப்படின்றது புரிஞ்ச உடனே எல்லாம் விட்டு போச்சு. அதற்காக இப்ப அந்த சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலையில கோபம் வருது அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளார அது அப்படியே கணன்று வரும், உடனே ஐயாவோட தாட் வந்துடும், சரி ரைட் இது ஆகும், இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப புறத்துல நான் அவங்கள்ட்ட கோவப்படலாமா வேண்டாமா அப்படிங்கிற சுதந்திரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். அதுதான் நம்முடைய பகவத் பாதையில இந்த ரெண்டு மாசம் ஆர்டிகல் சேர்ந்து வந்திருக்கும், இல்லைன்னா இங்க இருக்குது அதை படிங்க. இந்த உணர்ச்சிகளை கையில எடுக்கலாமா வேண்டாங்கிற சுதந்திரம் நமக்கு இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் அவர் கேட்ட கேள்வி, ஞானம்னா என்ன அப்படின்றத ஏதோ ஒரு தாட் வச்சிருக்கிறார். அப்ப இதுதான் ஞானம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில எந்த உணர்ச்சியா இருந்தாலும் சரி அது முற்றிலும் அகம். இதை வெளியில காமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது புறம், அதை புறத்தை நாம டிசைட் பண்ணலாம். சில நேரங்களில் தவறுகள் நடக்கும், அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது சரின்னு நினைச்சு நம்ம அங்கே செஞ்சிருப்போம், அது தவறா போயிடும். தவறுன்னு நினைச்சு செய்யாம இருப்போம், அதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில நல்ல அருமையான செஷன் இது. தொடர்ந்து இது சம்பந்தமாகவும் நாளைக்கு நீங்க கேட்கலாம். இந்த முகாம்ல ரெண்டு சப்ஜெக்ட் அடிஷனலா ஐயா நம்ம கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து கணவன் மனை உறவு, இன்னொன்னு பொருளாதாரத்துல நாம எப்படி அதை நாம டீல் பண்றது அப்படிங்கிற ரெண்டு டாபிக் இருக்குது. ஸோ இன்றைக்கே ஒரு டாபிக் நாம பின்னாடி போட்டிருக்கிறோம், நான் யாருன்றது இப்போ முடிச்சிருக்கணும் நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை நாளைக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதனால நாளைக்கு காலையில 9:30 வந்துடலாமா? நீங்கள் எல்லாம் சொல்கிறதா 9:30 வரலாம், நீங்கள் 10:00 சொன்னீங்கன்னா 10:00 வந்துடலாம். எந்த டைம் சொல்கிறோமோ அந்த டைத்து நம்ம வந்துடணும். அது எல்லாம் சைட் சீயிங் போயிட்டுருப்பாங்க, அதனால 9:00 வேண்டாம், 9:30 தப்பு கிடையாது, 10:00 வச்சுக்கலாம். பெரும்பாலர்கள் என்ன சொல்றீங்களா, 9:30 ஓகே. அப்போ நாம 9:30 சரியாக இங்க கூடுறோம். நம்ம அந்த அப்ளிகேஷன் யாராவது ஃபில் அப் பண்ணி கொடுக்காம இருந்தீங்கன்னா அங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அவங்கள்ட்ட அதை வாங்கி உங்களுடைய செல் நம்பர் எல்லாத்தையும் தயவுசெய்து கொடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எங்கள்கிட்ட கேளுங்க, என்ன உதவிகள் வேணாலும் கேளுங்க, அதை நாங்க செஞ்சு தர தயாராக இருக்கின்றோம். சார் வேற ஏதாவது அறிவு? எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? எல்லாம் உங்களுக்கு தேவையான வசதிகள் யாருமே கேட்கவே இல்லை, அதனால சரிங்க.
ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், மிஷனை பத்தி இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு நம்முடைய சப்ஜெக்ட்ல நம்ம போயிடலாம். இப்போ நம்ம பகவத் மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு சேலம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய மிஷனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம முகாம் நடத்திட்டு இருக்கிறது ரீசெண்டா. அப்புறம் சென்னையில வந்து ஐயா வந்து அங்க தங்கியிருந்து அங்க ஒன் டே முகாம் நடத்துறாங்க, சத் சங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா பெங்களூர்ல இருக்கிறாங்க, அங்க வந்து ஒரு ஐயா வந்து ஒன் டு ஒன் பார்த்து கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. தனிப்பட்ட முறையிலையும் எல்லா இடத்துலையும் வந்து பாக்குறாங்க. அப்புறம் ஒரு சின்ன சத்சங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணி அது நடந்திருக்குது. அடுத்து இப்போ அங்கே அது மாதிரி பெங்களூர்ல போயிட்டு இருக்குது. அதே போல நம்முடைய மிஷனுக்கு சேலம் பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம் இருக்குது, அங்கே தான் ஃபர்ஸ்ட் முகாம் இந்த திருவருட்சோலை ஐயா தான் பேர் வச்சாங்க. இந்த திருவருட்சோலையில ஃபர்ஸ்ட் முகாம் நடத்தினோம். இப்போ மேலும் நம்முடைய மிஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல வெளியில் போய் நம்ம நெரூரில் ப்ரோக்ராம் பண்ணோம், கோயம்புத்தூரில், ஏற்காடில் போன வருஷம் பண்ணோம், இப்போ செகண்ட் இயர் இங்கே மறுபடியும் ஏற்காடில் பண்ணுறோம். நம்ம இது மாதிரி நம்முடைய முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். இதையும் தாண்டி இன்னும் நம்ம ரெகுலராக பீரியாடிக்கலாகவே முகாம் நடத்தலாம். ரெண்டு நாள், அது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை முகாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இது ஐயாட்ட கேட்டு கன்கரன்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ அது மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர் கைலாசம் அவர் தலைவராகவும், ஜீவமணி பொருளாளராகவும், சரவணன் செயலராகவும் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னும் நாம் நிறைய வந்து போகணும் அப்படின்ற பொழுது அவங்க சொந்த தொழிலையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. மிஷனும் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது இன்னும் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஷோல்டர் கொடுக்கலாம், அவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த ஆக்டிவிட்டிஸை கொண்டு போகலாம். நிறைய பேர் கிளியர் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்கவுங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணுறாங்க. ஐயாவுடைய அதான் சொல்லுவாங்க, கிளியர் ஆகிட்டிங்கன்னா இது ஓபி தான், இங்கே இன்பேஷண்ட் யாருமே கிடையாது, வருவாங்க கிளியர் ஆகி போயிடணும், அவங்க சொந்த தொழிலை பண்ணணும் அப்படின்றது தான். இருந்தால் கூட நம்முடைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது அகத்தளவில் சும்மா இருக்கும், சரிதான் புறத்தில் நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் எங்கள் செயலை செஞ்சால் கூட ஒரு மிஷனுக்காக ஏதாவது செய்யலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்குள்ளாரையும் ஒரு தாட் இருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சி இப்போது அதுக்காக வேண்டி நேற்று நைட்டு வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறோம். இந்த மிஷனுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து யாரெல்லாம் நம்முடைய ஐயாவுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போகலாம், நான் எந்தெந்த வகையில் நாம் அதுக்கு பண்ணலாம், ஏதாவது நிறைய கிராஃபிக் சர்ஜன் சில பேருக்கு, சில பேர் வந்துட்டு எவ்வளவோ ஆர்கிடெக்ட், நேற்று நாங்கள் பேசிட்டு சார் ஒருத்தர் சொன்னால் இந்த மாதிரி பில்டிங் பண்ணலாம், இப்படி எஃபெக்டிவாக பண்ணலான்ற மாதிரிலாம் நேற்று ஐடியா வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்னால் இந்த மாதிரி இந்த ஐயாவுடைய கருத்துக்களை கொண்டு போகிறதுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க, நம்முடைய மிஷன் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க, நீங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஈவினிங் வந்து சரவணன் ஜியோமினிங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இரவு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு மீட்டிங், அதாவது இதில் வந்து நான் மிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த மிஷனுடைய ஆக்டிவிட்டீஸில் உங்களையும் இணைச்சிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா நல்ல ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கங்க, நம்ம இருந்தோம் ஒரு 25 ஆண்டு கால தேடல், இது கடைசி வரைக்கும் முடியவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஒரு புக்கு வந்து இப்படி மாற்றும் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா? பிரேயர் புக், ஞான விடுதல் புக் தான் ஃபஸ்ட்டு படித்தது, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது இதை மாதிரி எத்தனையோ பேர் தேடல், நேற்று அம்மா மலேசியாவில் வந்து அழகாக சொன்னாங்க 30 ஆண்டு காலம் தேடிட்டு இருந்தோம் இந்த வேதாந்தத்தில். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா நூலையும் படிச்சிட்டோம், இந்த உட்காந்துருக்காங்க சொன்னாங்க. அப்போ இந்த எண்ட் பாயிண்ட் மட்டும் நமக்கு ஏமாத்திட்டே இருக்குது, காணல் இது மாதிரியே இருந்துச்சு. அப்போ இதை மாதிரி எத்தனையோ விஷயங்களில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டால் கூட ஏட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, என்ன எது நமக்கு எண்ட் பாயிண்ட், திருப்தியும் நிறைய வந்துடணும் அவ்வளோதான். இனிமேல் எனக்கு ஒன்றும் ஆன்மீகத்தில் தேட வேண்டியதில்லை, நல்லா புற உலகத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தேடுங்க. ஐயாட சொல்லும்போது எத்தனை கோடி வேணாலும் சம்பாரிச்சிங்க அப்படின்னாங்க, ஒரு முறை பேசிடுங்க, எத்தனை கோடி வேணாலும் சம்பாரிங்க, நல்லவங்க தானே, அதாவது நல்லவங்கன்ற நம்மகிட்ட தானே வரப்போகுது, எங்கள் சமுதாயத்தானே போகுது, அதை நீங்கள் ஒன்றும் கட்சாட் பண்ணி நிறுத்தி நான் இது போதும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அங்கே ஒன்றும் வச்சுக்க வேண்டியதில்லை. அப்போ அது பண்ணுனா இங்கே அகத்தில் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அதையும் எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாம் சரியாயிரும்.
அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க. அது இன்றைக்கி சப்ஜெக்ட் அதுக்குள்ளார நம்ம ஐயா அதை பேசிட்டோம். ஸோ அப்போது அலுவலகத்தில் அவ்வளவு தடுமாற்றங்கள், அவ்வளவு ஏமாற்றங்கள், அவ்வளவோ வேதனைகள், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது திடஞானி வார்த்தை சொல்லுவாங்க, திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே தேவ பூஜை, திடஞானி தரிசனமே தபதவங்கள், திடஞானி தரிசனமே செய்மரங்கள். ஒரு திடஞானி அது கூட நாம் இருந்தால் போதும், நாம் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாமே தானா. அதாவது குரு என்பவர் யார் அப்படின்னா, நம்மளை கேட்காம நமக்குள்ளார வந்து டிரான்ஸ்பரேஷன் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தணும், இதுதான் குரு. ஸோ அது எனக்கு நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு, இனிமேலாம் நடக்கிறதுக்கு இல்லை. என்னைக்கு நம்ம வந்து இங்கே உள்ளார உட்காந்தாமே நடந்ததுனால தான் உள்ளார வந்து உட்காந்துருக்கு. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம், ஏன் இது லிமிட்டடாக கொஞ்சமாக இருக்கணும், எத்தனையோ பேர் ஏக்கத்தில் தவிப்பில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற போது தான் மிஷன் ஆக்டிவிட்டீஸில் ரவுனன் ஜூமனி வெளியிலே இது வரைக்குமே சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட யார்ட்டையுமே, அவங்களாவே அது நம்ம இங்கே சொன்னால் அது உயர்வு அதிகமாக போடுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, இவ்வளவு ஆக்டிவிட்டீஸையும் அவங்களே தனியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னமும் நம்ம அவங்களே சஃபர் பண்ண வேண்டாம், நாமளும் நாங்கள் தான் பேசணும் சார், எல்லாருக்கும் கொடுங்க நம்ம கொண்டு போவோம், நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக சரிங்க சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துருக்கோம். அதனால எல்லாருமே உங்களுடைய என்ன உங்களால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய தாட் எங்களுக்கு கொடுங்க, நல்லா கொண்டு போவோம், இதை விட ஒரு விஷயமே இல்லை. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேனிசாமி சொல்லுவார், உலகத்திலேயே பெரிய தர்மம் எது அப்படின்னா ஞான தர்மம் அப்படின்னு தான் சொல்வார். ஐயாவுடைய குரு தேனிசாமிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம், அவர் சொல்றது இதுதான், ஞானத்தை தர்மம் பண்ணுறது தான் பெரிய தர்மம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸில் நம்ம எல்லாருமே இணைஞ்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த தத்துவம் போய் சேரும், அதுதான் பெரிய ஒரு விஷயம். அது அந்த இடத்துல நம்ம பாவ புண்ணியம்லாம் பார்த்து போட வேண்டியில பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து நான் யார், இப்பொழுது இந்த தேடுதலை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எந்த தேடுறதை நிறுத்துறது அப்படின்றது தான் கேள்வி வரும். அப்போது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஆன்மீகத்தில் நான் யார் அப்படின்றது, அதான் கஷ்டமான சப்ஜெக்ட். அது ஐயா சொல்ப சொல்லுவாங்க, ரமணர் தான் அதை ரொம்ப ஐயோ அதிசுலபம் ஆன்ம வித்தை அப்படின்னு சொல்லி எளிமைப்படுத்தி கொடுத்தவர் ரமணர் தான் சொல்லி ஐயா சொல்லுவாங்க. ஆனால் அதை தேனி சாமிகள் இன்னும் ஒருபடி சொல்லிடுவாங்க, மேலே போய் நீயே கடவுள், அவர் நான் யாருன்னு கேள்வி கேட்டாரு பதில் அவர் நீயே கடவுள்னு சொல்லிட்டாரு. அதை ரெண்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும் நமக்குள்ளார அப்படிங்கிறதுக்காக அதை இன்னைக்கு நம்மளோட நம்மளாக நம்முடைய லாங்குவேஜில் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப எனக்கு அந்த நான் யார் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் ரொம்ப அது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னால் எல்லா நூலுக்கும் இந்நூலே மூலம்னு சொல்லி பரஞ்சோதி மகான்னு ஒருத்தர் போட்டிருந்தார் நான் யார் புக்கு, அது அப்படி அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த தேடல் நிறைவு பெற்ற இடம் இங்கே ஐயாட்ட வந்து தான் நான் யார் அப்படின்றதுக்கான கிளியரான விஷயம். நேற்று ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்தோம் பாருங்க, புரிதல் அகம்புறம் ரெண்டையும் கிளியர் ஆகிட்டு வந்தோம் அப்படின்னா நான் யாருக்குள்ளார நம்ம வந்து இந்த செஷன் முடிஞ்ச உடனே விடாதீங்க ஐயாவை, தயவுசெய்து இன்னும் நீங்கள் கேள்வி யாருமே கேட்க ஆரம்பிக்கல, நிறைய கேள்வி கேளுங்க. இந்த நான் யார் கிளியர் ஆனது எப்படி எனக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுவராசமாக இருக்கும். பைக்கில் இங்கேருந்து நான் மயிலாடுதுறை போட்டிருக்கிறேன், திடீர்னு ஃப்ளோ ஆகி அப்படியே நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறேன் ஒரு மணிக்கு, என்ன ஒரு மணிக்கு என்ன ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்கூலில் இருக்க டைமில், இல்லைங்க ஐயா நான் யார் கிளியர் ஆயிடுச்சு, நான் யார் கிளியர் ஆயிடுச்சுதா, ஆமாங்க இப்போ பைக் ஓட்டிகிட்டு போகும்போது தான் நான் யார் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற. அப்போ நான் யார் அப்படின்ற போது நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, உண்மையான நான் யார் நேற்று நம்ம வேதாந்தங்கள் சொல்றது இல்லையா, அந்த மல்டி டைமென்ஷன், நான் வந்து இந்த உடல் அல்ல மனம் அல்ல இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம், அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. சுகர் வந்து அவங்க எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, அவரும் கிளியர் ஆயிட்டாரு, அவங்க அப்பா சொல்லி கொடுத்து எவ்ரித்திங் கிளியர் ஆயிடுச்சு, ஆனாலும் இப்போ ஐயா சொல்லக்கூடிய அந்த எண்டு பாயிண்ட்டு ஒரு கிடைக்கல, எது எண்டு பாயிண்ட், திருப்தி நிறைவும் வந்துடணும், நான் சரியா இருக்கேன்னு வேற யாரும் சொல்லக்கூடாது, நானே முடிவு பண்ணி நான் தான் சரியா தான் இருக்கேன் அப்படின்றது வேற யாரும் நமக்கு சர்டிஃபிகேட் பண்ணக்கூடாது, நான் சரியா இருக்கிறேன்னு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது நாளைக்கு வச்சிருக்கோம் தலைப்பு ஐயா சொல்லியிருக்காரு, அவர் ஜனகருக்கு அனுப்புறாரு, ஜனகர்கிட்ட போன உடனே கிளியர் ஆன பிறகு கேட்குறாரு ஜனகர்கிட்ட, என் நான் கண்டுபிடிச்சதும் நீங்க சொன்னதும் ஒன்று தான், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததும் நீங்க சொன்னதும் ஒன்று தான்,
எல்லாரும் சொன்னதும் நீங்க சொன்னதும் ஒண்ணும் தான், ஆனா அங்கெல்லாம் நடக்காது எப்படி உங்கள்கிட்ட வந்தோட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஜனகர். அப்பதான் அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஐயா புக்ல ஒரு புக்ல அதை கோட் பண்ணியிருப்பாங்க, இந்த நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்பிக்கை இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு விடாதீங்க, மீண்டும் மீண்டும் நல்ல ஐயா சொல்லுவாங்க. இப்போ நான் யாருன்றது ரிசல்ட் நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது, அவங்க வாயால் சொல்லணும். இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் வரும்போது உங்களோட நானும் சேர்ந்து இந்த நாரியான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத நாமளும் சொல்லுவோம். ரெண்டும் ஒத்து போயிடுச்சுன்னா சரி, இல்லைன்னா விடாதீங்க. இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நன்றி. இப்போ ஐயா நமக்கு இப்போ நாம் வந்து இந்த வேதாந்தம் நெட்டு சொல்லி ஒரு புக்கு கூட நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வேதாந்தத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த உலகம் எப்படி தோன்றிச்சது, உயிர்கள் எப்படி தோன்றிச்சது, உடல் எப்படி தோன்றிச்சது, ஆன்மானா என்ன, பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், இப்படி என்னெல்லாமோ நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவ்வளோ டீட்டெயில்ஸையும் வந்து அது ஆமாம் உண்மைதான் நீ சொல்லி தெரிகிற மாதிரி நாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால் நாங்கள் அந்த வேதாந்தத்தில் சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்களும் உங்களுக்குள்ளே உணர்ந்து தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஒரு பிரபஞ்சம் எப்படி தோன்றிச்சதுங்கிறது நீங்களும் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிடணும். நாங்கள் சொன்னதை நீங்கள் சரதானான்னு சொல்லி நீங்களும் வெரிஃபை பண்ணி சரி பார்த்துக்கிடணும் நீ சொல்லி, அதே மாதிரி பஞ்சபூதங்கள்லாம் எப்படி தோன்றிச்சது, உயிர்கள்லாம் எப்படி தோன்றிச்சதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம், அதே நீங்களும் கண்டுபிடிச்சி வெரிஃபை பண்ணி கரெக்டு தான்னு சொல்லி நீங்கள் உறுதி பண்ணிக்கிடணுங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேட்டுக்கிடுங்க, அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு. ஆனால் நமக்கு அந்த வேதாங்கள் அத்தனையிலையுமே வந்து ஒரே ஒரு பொறுப்பை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கு, ஒரே ஒரு வேலையை மட்டும் கொடுத்துருக்கு. அந்த ஒரு வேலைக்காக தான் அத்தனை பெரிய வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள் அதுக்கு ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் இப்படிலாம் அடிக்க அடிக்க வச்சுருக்கு. அது என்ன ஒரு கடைசியில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னால் நீ யாருன்னு தெரிஞ்சிக்க, நான் யாருன்னு தெரிஞ்சிக்க. அந்த நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான் அதில் உள்ள ஒரு பொறுப்பு. நீ ஆன்மா, நீ தான் இறைவன், நீ தான் பிரம்மா, நீ தான் பிரம்மம் நீட்டு சொல்லி அது சொன்னதுனால நம்ம நீனும் அதை வந்து தெரிஞ்சுக்கிடணும். நான் யாருங்கிறத நீனும் தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஒரு பொறுப்பு அதில் வந்து, அது ஒரே ஒரு பொறுப்பை மட்டும்தான் கொடுத்துருக்கு. அந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள், நிறைய விதமான அணுகுமுறைகள், தத்துவ விசாரங்கள், இது எல்லாமே வந்து கடைசியில் வந்து இந்த நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் அத்தனையும் வந்து சங்கமமாகுது. அப்போ அந்த மையமான பொருளை வந்து நான் சொல்கிறதை மட்டும் நீ கேட்டுக்கன்னு சொல்லாதபடி நீனே வந்து தெரிஞ்சுக்கிடணும்ங்கிற மாதிரி, அதுக்கு தான் வந்து விவேகம், வைராக்கியம் இப்படி சொல்லி நிறைய சில சமதமம் அப்படின்ட்டு சொல்லி என்ன நிறைய ஒரு சட் சம்பத்துன்னு சொல்லி அப்படியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதில் வந்து எத்தனையோ விதமான அனுஷ்டானங்கள், சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம்னு சொல்லி நிறைய சாதனைகள், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கடைசியில் எதுக்கானுன்னு சொன்னால் நான் யார் இதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு இத்தனை ஒரு உபாயங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்கிறது. இப்போ இந்த நான் யாருங்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவங்க அந்த வேதாந்தங்களில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், கொஞ்சம் இருட்டு நேரம், அரைகுறை இருட்டாக இருக்குது. அப்போ அந்த ரோட்டில் வந்து ஒரு பாம்பு படுத்து கிடக்கு, பாம்பு படுத்து கிடந்தோன்னா நம்ம பதறிடுறோம். உடனே அங்கே ஒருத்தர் வராரு, அவர் கையில் லைட் வச்சுருக்காரு, டார்ச் எடுத்து அடித்து பார்த்தான்னு சொன்னால் அது பாம்பு இல்லை, சும்மா ஒரு கயிறு. அது வெளிச்சத்தில் கயிறுன்னு உடனே என்னென்னு சொல்லி சொன்னால் உடனே நமக்கு அந்த பயம்லாம் போயிடுது. இப்போ நம்ம நாமளும் சும்மா கையெடுத்து தூக்கி அப்படி தூக்கி புதரப்பட்டு போயிட்டே. இப்போ இந்த உதாரணத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால்,
நாம யாரோன்னு நினைச்சு நாம வந்து இந்த மாதிரி பாம்பு இல்லாத ஒண்ண பாம்பா நினைச்சு நம்ம கலவரம் அடைஞ்சிடறோம். அதனால நாம என்ன நினைச்சோம்னா, நாம வந்து நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். நம்ம ஆன்மஸ்வரூபம்னு நினைச்சோம்னு சொன்னா நம்ம பயப்பட வேண்டிய நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம உடல் மனசுங்கிற மாதிரி நம்ம வேற ஒரு சுரூபமா நம்மளை நினைச்சுக்கிடறோம், உடலா நினைச்சுக்கிடறோம், நமக்கு மனசுள்ள ஒரு தவறா நினைச்சுக்கிடறோம். அதனால நமக்கு ஒரு மனக்கலவரம் ஏற்பட்டுருது. இப்ப நாம யாருன்னு சொல்லி நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா நம்ம அந்த கலவரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நம்முடைய இந்த கலவரம் கூடியதுதான் வந்து அவங்க சம்சாரம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. சம்சாரம்னு சொல்லி இந்த உலகம் சம்சாரம் இந்த மாதிரி நம்ம மனோ ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து சம்சாரம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு நாம் நான் யார் நம்முடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து விடுபட்டுடலாம்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். அது அவங்க அதுக்கு எத்தனையோ விதமான ஒரு அணுகுமுறையில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளை வந்து ஆன்மானி கண்டுபிடிக்கணும், நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மானி கண்டுபிடிக்கணும்ங்கிறது அவங்களுடைய இலக்கு. இப்ப நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மாங்கிறது நமக்கு தெரியுதா? அவங்க சொல்றாங்க, சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏன்னா அவங்க சொல்லுது, நீ கண்டுபிடிச்சான்னா நல்லா ஒரு ஏற்படுங்கிறதையும் சொல்லுது. சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னா அவங்க சொன்னதை வச்சு நாம எப்படி தின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நாம வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணணும், எதையாவது ஒன்றா பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பொறி புலன்கள் மூலமாக நாம் கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் இப்போ நான் பேசினா உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசினாலும் எனக்கு கேட்கும். இப்படி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ சில இதுகள் வந்து நாம் ஏதாவது ஒரு உணர்வுகள் வருதுன்னு சொல்லி சொன்னால் மனோரீதியான எத்தனையோ உணர்வுகள் வருது. அந்த மனோரீதியான உணர்வுகளை நம்ம மனதின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிட்டோம், நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் அறிஞ்சிக்கிட்டோம். நம்ம ஒரு பொறி புலன்களாலேயும் சில விஷயங்கள் அறிஞ்சிக்கிட்டோம், இந்த மனசாலையும் அறிஞ்சிக்கிட்டோம். இதை தவிர நம்ம வேற எப்படியாவது நம்ம அறிஞ்சிக்கிட்டோமா, எதையாவது அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா? பொறி புலன்களை வச்சு அறிஞ்சிக்கிட்டோம், மனசை வச்சு அறிஞ்சிக்கிட்டோம். இது தவிர வேற அறியறதுக்கிட்ட நமக்கு வேற ஏதாவது ஸ்கோப் இருக்கா? இப்படி இந்த லிஸ்ட்ல நம்ம அறியக்கூடிய லிஸ்ட்ல ஆன்மாவை நம்ம அறிய முடியுமா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆன்மாவை தெரிஞ்சாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்லி ஒரு பார்டர் லைனை போட்டு விட்டுறாங்க. இப்ப அந்த நிலையில வந்து நாம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுனா நமக்கு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நமக்கு கருவிகள் இதுதான். அந்த கருவிகளை தான் நம்மளாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கருவிகளில் பயன்படுத்துகிற காலத்தில் நமக்கு இப்படி ஆன்மான்னு சொல்லி ஒன்றும் அந்த கருவிகளுக்குள்ள மாற்றலை குறைக்கும். அப்போ நம்ம வந்து அவங்க சாஸ்திரங்கள் சொல்கிற அந்த வல்லுநர்கள் இவங்கள்ட்ட எல்லாமே கேட்குறோம், ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, நம்முடைய பொறி புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட முடியுமா இன்னும் சொல்லி கேட்டால், பொறி புலன்கள் மூலமாகவும் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியாதுன்னுறாங்க. சரி, நம்ம வந்து பொறி புலன்கள் மூலமாக ஆன்மாவை தெரிய முடியாது, மனசால அறிவால ஆன்மாவை அறிஞ்சிக்கிட முடியுமா சொல்லி கேட்டால், மனதால அறிவாலலாம் ஆன்மாவை அறிஞ்சிக்கிட முடியாதுன்னு. சரி, நம்மகிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான். சரி, இப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்றீங்க, ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம திருப்பி கேட்குறோம். கேட்டோம்னு சொல்லி சொன்னா அவங்க அதுக்கு ஒரு உபாயம் சொல்றாங்க, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறது. நீ ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளு சொல்லிடுறாங்க. எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம ஆன்மானிட்டு ஒண்ணு இருக்கா இல்லையானே நமக்கு தெரியல. இப்போ நம்ம ஆன்மானி ஒண்ணு இருக்கா இல்லையானே நம்ம தடவிட்டு இருக்கிறோம். ஆன்மா இருக்குன்னு அவரு சொன்னதுனால நம்ம சரி அப்படி இருக்கும் போல, சரி அது நானும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்களும் கொஞ்சம் காட்டுங்களேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் என்கொயர் பண்றோம். அவங்க சிம்பிளா எப்படி சொல்லி, நீ ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க கிட்ட போயிடுறாங்க. இதை நீங்க யார்கிட்ட போய் கேட்கறது? இப்ப இதே கேள்விதான் ரமணர்கிட்ட கூட இதே மாதிரிதான் ஒருத்தர் கேட்கிறாரு. ரமணரும் இதே மாதிரிதான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு.
நீ வந்து உன்னை வந்து ஆன்மானி தெரிஞ்சிட்டானா உனக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ப்பா. ஏன்னா வர்றவங்க எல்லாம் பிரச்சனை பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வராங்க. நீ உன்னை வந்து உடல்லையும் நினைச்சிட்டு இருக்கா, உடல்லையும் நினைக்கிற வரைக்கும் உனக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நீ உன்னை மனசு நீ நினைக்கிற வரைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா நீ வந்து உண்மையிலேயே உன்னுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், நீ ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும் சொல்லி அவரும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சாஸ்திரங்களும் இதே மாதிரி ஆன்மாவைத்தான் சொல்லுது, ஆன்மாவை தெரிஞ்சிக்க ஆன்மாவை தெரிஞ்சிக்கன்னு சொல்லி சொல்லிடுது. அப்புறம் அந்த சாஸ்திரங்கள்ட்ட கேட்டான்னு சொல்லி சொன்னா நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சிக்க நீ சொல்லி முடிச்சது. இப்ப நாம வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போயிடுறார், வெளியூருக்கு போனவர் திரும்பி வரல, அவர் எங்கே போனார் என்ன பண்ணாருன்னு நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாதனால நமக்கு தெரிஞ்ச இடம் இங்கே வந்தாரா அங்கே வந்தாரான்னு சொல்லி நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நாள் ஆச்சு 15 நாள் ஆச்சு போனவரை காணும். ஒரு கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, போலீஸ்லேயே போய் புகார் பண்ணோம்னு சொல்லி போலீஸில் போய் புகார் பண்ணுறோம். இப்படி காணாமல் போயிட்டார், 15 நாள் ஆச்சு என்னோட வரல, கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அவர் கேட்குறார், காணாமல் போனார் இல்லையா, அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் சொல்லி கேட்குறார். அது யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் ஐயா, அது யார், அவர் தான் காணாமல் போனவர். அந்த காணாமல் போனவருக்கு தெரியும், ஆனால் அவர் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் கடைசியாக எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டு அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க கொக்கை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொன்னால், நீங்கள் கொக்கு தலையில் வெண்ணையை வைங்க, அந்த கொக்கு அந்த வெண்ணை உருக்கி அப்படியே கண்ணு கொக்கு கண்ணெல்லாம் மூடும் போது நீங்கள் கொக்கை பிடிச்சிக்கணும். கொக்கு தலையில் வெண்ணை வைக்கும் போது தான் கொக்கை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ ரமணர்கிட்ட அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி கேட்குறாங்க கிளாரிஃபிகேஷன். நம்ம வந்து சாஸ்திரங்கள் நம்மகிட்ட இப்படி சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள்ட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியாது. என்னப்பா முட்டாள்தனமாக சொல்கிறா, ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எப்படி முடியும்னுட்டு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்ட்ட நம்ம கேட்க முடியாது. ஆனால் இப்போ ரமணரோ அல்லது ஒரு ஞானிகளோ யாரோ சொன்னோன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க, இது எப்படி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிட முடியாதது தெரிஞ்சிட சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் நீ சொல்லி நம்ம அவட்ட கேட்கலாம். இப்போ அதனால தான் ஒருத்தர் வந்து ரமணர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க, இந்த ஆன்ம சாட்சாத்காரம்னா என்ன, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, நம்முடைய பொறி புலன்களால் நம்முடைய இந்திரியங்களால் ஆன்மாவை தெரிஞ்சிட முடியுமா? நம்முடைய இந்திரியங்கள் பொறி புலன்களெல்லாம் வந்து அட்சங்கள்னு சொல்கிறது, அந்த இந்திரியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த இப்படி பிரத்யட்சமாக நம்ம வந்து ஆன்மாவை தெரிஞ்சிட முடியுமா? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம பிரத்யட்சமாக நேருக்கு நேராக பார்க்குறோம், இந்த மாதிரி ஆன்மாவை பார்க்க முடியுமா கேட்டால் அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த சாஸ்திரங்கள் சொன்ன மாதிரி அவரும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி, நம்ம மனசாக வச்சு சொல்கிறோம், மனசால் அறிய முடியுமான்னு கேட்டால் மனசாலையும் முடியாதுன்னு சொல்லிடுறேன். சரி, பிறகு இப்போ இந்த மாதிரிலாம் சொன்னால் பிறகு ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி இப்போ இப்படி இப்படி கேட்குறாங்க. கேட்டோன்னா அவரு என்னன்னு, ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொன்னான்னா விடமாட்டாங்க. அது எப்படி ஆன்மா வச்சு தெரிஞ்சுக்கிட்டு பழையபடி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. உடனே அவர் வந்து வாபஸ் வாங்கிடுறார், நீ ஆன்மாவெல்லாம் அறிஞ்சிக்கிடவே முடியாது, சும்மா நாங்கள் பேருக்கு அப்படி சொல்லுவோம், ஆன்ம தரிசனம் ஆன்ம சாட்சாத்காரங்கெல்லாம் நாங்கள் பேருக்கு சொல்றதுனாலே உண்மையில அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எழுதி தந்துடுவோம் சொல்லி அப்படி மாத்திட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க என்னன்னு சொல்லி சொன்னா, மொத்தத்துல வந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபடணுங்கிறத நோக்கம், அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டோம்னா விடுதலை ஆயிரும், நம்ம முக்தி அடையலாம், எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆயிரும்ங்கிறது கரெக்ட். ஆனா அதுக்கு வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டுடுறாங்க. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னா, அது வேற ஒரு கான்டெக்ஸ்டுக்காக சொல்லி, ஆனா உண்மையிலே அந்த மாதிரி சிலவங்களுக்கு நானே ஆன்மான்னு சொல்லி சிலவங்க நம்பி சில ஏற்பாடுகள்லாம் பண்றதுனால நானே ஆன்மான்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை எடுக்கிறது தன்மை ஏற்படுது சிலவங்களுக்கு, அந்த விசுவாசம் ஏற்படுறதுனாலையும் சில நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காக அதை சொல்ல வச்சிருக்கிறாங்க. மற்றபடி உண்மையிலே வந்து நம்ம லாஜிக்கலாவோ நம்ம அறிவுபூர்வமாவோ அந்த மேட்டரை அணுகவே முடியாது.
இப்ப உண்மையிலேயே வந்து அந்த நான் யார், நம்முடைய நான் ஆன்மஸ்வரூபம் இல்லைன்னுட்டு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது ஆன்மஸ்வரூபம் தாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, அல்லது வந்து இப்ப ரமணர் சொல்ற மாதிரி நம்ம அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுனா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அந்த நான் யார், இப்ப ரமணருமே எடுத்துட்டானாலுமே இந்த நான் யாருங்கிறத ரெண்டு விதமா விசாரிக்க சொல்றாரு. ஒண்ணு வந்து நீ நானே வந்து அந்த மெய்ப்பொருளுங்கிற மாதிரி அந்த அவனுடைய கவனத்தெல்லாம் அந்த நான் மேலே குவிச்சிருன்னு சொல்லி இந்த நான் மேல குவிக்க சொல்லி சொல்லுவார். இன்னொரு இடத்துல என்ன சொன்னா நான்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிடுவார். இப்ப இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நான்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மையிலேயே அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது வந்து இந்த நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டதான் அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது ஒண்ணுதான். இப்ப உண்மையிலேயே நான்ங்கிறது எல்லாருக்குமே உதாரணமா நம்ம எதை என்ன பண்ணினாலும் நான்கிற உணர்வு நமக்கு எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நான்கிற உணர்வு இப்ப நமக்கு வந்து ஆன்மான்னுட்டு சொல்லி அதை அறிய ஆன்மா வச்சுதான் ஆன்மாவை தெரிஞ்சிட முடியும், மற்றபடி எதை வச்சுமே தெரிய முடியாது. ஆனா அந்த நான்கிறது ஆன்மாவை தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா நான்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்ப நான்கிறது அறியக்கூடிய ஒரு பொருளா அறியப்படக்கூடிய பொருளான்னு சொல்லி எல்லாம் பார்த்தேன்னு சொன்னா நமக்கு நான்கிறது தெரியுது. அப்ப அந்த உண்மையிலே நமக்கு தெரியக்கூடிய நான்கிறது என்ன, ஏதோ ஒரு நான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன நான், நம்முடைய நான் வந்து உண்மையிலே ஆன்மாவா அல்லது வேற ஏதாவது ஒரு தற்காலிகமான ஒரு மாயை ஒரு மயக்கமா? இப்ப இதே மாதிரிதான் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போறார். இது அந்த காலத்துல நடந்த மாதிரி ஒரு சம்பவம். அப்ப அந்த காலத்துல வந்து சத்திரங்கள் தான், போற இடத்துல தங்குறதுக்கு சத்திரங்கள் தான் இருக்கும். அப்ப இவரும் போய் அந்த சத்திரத்துல தங்குறாரு. அந்த சத்திரத்தில் இவரை மாதிரி நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ராத்திரி ஆயிடுது, எல்லாரும் அந்த கூட்டம் கூட்டமாக அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் உட்காந்து விழிச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு, தூங்காம உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க அந்த விடுதியில் உள்ள அந்த சத்திரத்தில் உள்ள மேனேஜர் வந்து என்ன சொல்றாருனா, என்னையா தூங்காம விழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவரு வந்து அந்த பயணி வந்து ஒரு வினோதமான ஒரு காரணத்தை சொல்றார். இப்படி நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை ஒரு திருவிழாவுக்கு கூட்டு போனாங்க. அங்க ரொம்ப பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல நான் மிஸ் ஆயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டேன். நான் என்னுடைய பெற்றோரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன், அதே மாதிரி பெற்றோரும் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்ப இங்க பாருங்க, ஒரே கூட்டம் கூட்டமா இருக்கு, இந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் படுத்து என்னை மறந்து தூங்கிட்டேன்னா அந்த கூட்டத்தோட நான் மிஸ் ஆயிட மாட்டேனா, காணாம போயிட மாட்டேனா நீட்டு சொல்லி அது எனக்கு ஒரே பயமா இருக்கு, அதனால படுத்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அவர் அந்த மேனேஜர், சரி இவர் ஒரு டைப் போல நினைச்சிக்கிட்டு, சரி நான் உங்களுக்கு நீங்க தொலைஞ்சு போகாம இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் சொல்லி என்ன பண்றாரு, அவருடைய உங்க காலில் நான் ஒரு ரிபனை கட்டிடுறேன், அதுதான் உங்களுக்கு ஒரு பேட்ஜ், உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் மாதிரி, உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டு அது. நீங்க வந்து அந்த ஒரு நீங்க எந்த கூட்டத்துல தொலைஞ்சாலும் உங்க காலில் இருக்கக்கூடிய அந்த ரிப்பனை கண்டுபிடிச்சு நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம், நீங்க எந்த கூட்டத்திலையும் தொலையாம இருந்துகிடலாம் சொல்லி அவர் காலில் ஒரு ரிப்பனை கட்டி விட்டுறாரு. அப்புறம் அந்த பயணிக்கும் சரிதான், நம்ம தொலைறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரி நம்ம ரிப்பனை வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம், தொலைஞ்சாலும் கண்டுபிடிச்சுக்கிடலாம்னு சொல்லி இவருக்கும் திருப்தி ஆயிடுறாரு. சரி நீல, இவரும் அந்த கூட்டத்தோட கூட்டமா படுத்து தூங்கிடுறாரு. அப்புறம் இந்த மேனேஜர் என்ன பண்ணிடுறாருன்னு சொல்லி சொன்னா, இவர் நல்லா தூங்கின உடனே அந்த ரிபனை அவுத்து பக்கத்துல இன்னொருத்தர் காலில் கட்டிடுறாரு. இவர் காலையில எழும்பி பாக்குறாரு, பார்த்தா காலில் ரிபனை காணும், அது இன்னொருத்தர் கால் பக்கத்துல இன்னொருத்தர் காலில் உட்காந்துருக்கு. அப்ப அப்படியே உட்காந்து விழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த மேனேஜர் வாரார், என்ன நீங்க காணாம போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல நான் காணாம போகல, நீங்க நல்ல ஒரு உபாயம் சொன்னீங்க, ரிப்பனை கட்டினதுனால உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம், எவ்வளவு கூட்டத்தில் தொலைஞ்சாலும் உங்களை நீங்க அடையாளம் கண்டுகிடலாம்னு சொல்லி நல்ல ஒரு உபாயம் சொன்னீங்க. இப்ப அதனால நான் ரிப்பன் காலில் கட்டி இருக்க ஒருத்தர் காலில், அவரு தான் நான். யாரு காலில் ரிப்பன் இருக்கோ அவரு தான் நான், இல்லை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுதான்.
அதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. யாரு காலில் ரிப்பன் இருக்கோ அதான் நான்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு. இப்போ நான் ஒரு ஆள் உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் யாருன்னு கேட்குறேன். இப்படி என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே இந்த ஆண் நம்முடைய நான்கிறது ஆன்மாவா அல்லது வேற ஏதாவது ஒன்னா சொல்லி நமக்குள்ளே ஒரு டுயல், ஒரு ரெண்டு நான் இருக்குங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து நான்கிறது ஆன்மாங்கிறது மாறாத ஒன்று, எப்பவும் சர்வசாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒன்றுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு அனுபவத்தில் நமக்கு அப்படி ஒன்றும் தெரியல. நல்லா தூங்கினா நமக்கு கனவு போயிடுறோம், தொலைபடி விழிச்சா தான் நம்ம வரோம். இப்போ நமக்கு வந்து அந்த தூங்குற நிலையிலலாம் நமக்கு நான் இல்லாமல் போயிடுது. இப்போ உண்மையிலேயே அந்த நான்கிறது அப்போ உண்மையிலேயே என்ன? இப்போ நம்ம எதையோ ஒன்று நான் நானே நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எதைத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ உதாரணமா நம்ம விழிச்சிருக்கிறோம், இப்போ நம்ம கான்சியஸாக இருக்கிறோம். இப்போ நமக்கு நான் இருக்கிறேங்கிறது நமக்கு நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டால் நான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நம்மளை மறந்து நல்லா தூங்கிடுறோம். இப்போ நமக்கு நான்கிற உணர்வு இருக்கான்னா இருக்கவே இருக்காது. சப்போஸ் இப்போ வந்து அந்த தூக்கத்தில் நமக்கு ஒரு கனவு ஏற்படுது, இந்த கனவுல நம்ம நான்கிற உணர்வு இருக்கா? அங்க கனவுலையும் நான்கிற உணர்வு இருக்கு. அப்ப கனவுலையும் நான்கிற உணர்வு இருக்கு, நம்முடைய டே டு டே லைஃப்லயும் நான்கிற உணர்வு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய தாட் ஒண்ணுதான் காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர். இந்த தாட்டுங்கக்கூடிய ஒரு அம்சத்துலதான் இந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப தாட் எங்க எப்பெல்லாம் தாட் இருக்கோ அப்பெல்லாம் இந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டு இருக்கும். அந்த தாட்டு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நான்கிற உணர்வும் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த தாட்டு தான் வந்து நான்கிறத உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இப்போ எப்பவுமே நான் அந்த நான் இருந்துகிட்டே இருக்கணும்னா தாட்டு இல்லைன்னா நம்ம கணவற்ற தூக்கத்தில் அந்த தாட்டே இல்லை. அப்போ நம்ம அங்கேயும் நான் இருந்துன்னா ஓகே. ஆனால் அங்கேயும் நம்ம அங்கே தாட்டு இல்லைங்கிறனால நான்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ தாட்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கெல்லாம் நான்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த தாட்டுங்கிறது வந்து எப்படி அமையுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு வினாடிக்கு 24 தாட் வந்துட்டு ஒரு தாட் ஒரு ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டு கிடையாது. ஒரு வினாடிக்கு 24 தாட்டு வந்துட்டு, அது வந்து ஒரு ஒரு ஃபில்ம் நம்ம இதில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி, சினிமாவில் வந்து ஒரு ஃபில்ம் வந்து ஒரு வினாடிக்கு வந்து இப்படி ஒரு 24 ஃபில்ம் ஓடுது. 24 ஃபில்ம் ஓடினா தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிக்சரை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அதோட டிசைன் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தர் வந்து ஓடுற மாதிரி காட்டுவாங்க, உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ ஓடுற மாதிரி காட்டுறதுக்கு வேணால் சரி 24 ஃபில்ம் காட்டலாம், உட்கார்ந்துருக்கிற காட்டுறதுக்கு ஒரு ஃபில்ம் போதாதான்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபில்ம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அது அவர் துள்ள ஆரம்பிச்சுறாரு. அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி எப்படி காட்டினாலும் சரி, ஒரு ஃபில்மை ஒரு படத்தை நீங்கள் காட்டணும்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடிக்கு 24 ஃபில்ம் 24 செக்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒருத்தர் காட்ட முடியும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய தாட்டுமே வந்து ஒரு வினாடிக்கு இப்படி பல தாட் வருது. இந்த பல தாட்டுகள் வரும்பொழுது தான் அங்கே ஒரு தாட் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ அந்த ஒரு தாட் இருக்கிற மாதிரி தோணும் பொழுது அங்கே வந்து அந்த தாட்டில் தான் அந்த நான்கிற அம்சமும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த தாட்டுங்கிறது எப்பவுமே என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது ரெண்டா பிரிச்சு பிரிச்சு தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பிரிக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணமா ஒரு பிளாக் போர்டு இருக்கு. அந்த பிளாக் போர்டில் நீங்க வந்து ஒரு கருப்பு மைனால நீங்க உங்க பேரை எழுதுனீங்கன்னா வெளியே தெரியுமா? அது தெரியவே தெரியாது. இப்போ அங்கே ஒயிட் சாக் பீஸ்ல எழுதுனீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். அப்போ ஒரு கான்ட்ராஸ்ட் வேணும். இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய தாட் எல்லாமே வந்து ரெண்டா பிரிச்சு பிரிச்சு காட்டும். நான்கிறது ஒண்ணு, நான் யாரோட தொடர்பு கொள்றேனோ அவங்க ஒண்ணுங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு காட்டும். இப்போ நம்ம நீங்க கனவுல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஏதாவது ஒரே ஒரு தாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரு தாட்டு ஓடினாலுமே கூட அங்கேயுமே நீங்க வந்து உங்களை மட்டும் பார்க்க மாட்டீங்க, பலவரையும் பாக்குற மாதிரி பார்ப்பீங்க. இப்போ இந்த தாட்டுங்கிறது வந்து உங்களை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, மற்றவங்களும் காட்டுறதுக்கு ஒரு தாட்டுன்னு சொல்லி ஒரே நேரத்துல பேரலா ரெண்டு தாட்டெல்லாம் ஓடுறதில்லை.
ஒரு தாட்டு என்னை காட்டுறக்கு ஓடுது, இன்னொரு தாட்டு மற்றவங்களெல்லாம் காட்டுறக்கு ஓடுன்னு சொல்லி ரெண்டு தாட்டு ஓடுறதில்ல, ஒரே ஒரு தாட்டு தான் வந்து மூவிங்கில் இருக்குது. அதுதான் வந்து ரெண்டு அம்சத்தை காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான் வேற, நான் யாரோட தொடர்பு கொள்றேனோ அது வேறங்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு அம்சம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா எந்த டிரான்சாக்ஷனுமே பாசிபிள். இப்போ நம்ம முன்னால் சாப்பாடு வச்சிருக்குன்னு சொன்னால், நான் வேற சாப்பாடு வேறன்னே தெரிஞ்சால் தான் சாப்பாடோட சாப்பிட முடியும். நான் வேற, நான் இப்போ ட்ராவல், நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், வெஹிக்கிள் வருது, நான் வேற அந்த வெஹிக்கிள் வேறன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நம்ம அந்த வெஹிக்கிளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒதுங்க முடியும். அப்போ அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அம்சங்கிறது வந்து இருந்தால் தான் செயல்படவே முடியும். இப்போ இதனால நம்முடைய அந்த நம்முடைய தாட் ப்ராசஸே வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக பிரித்து பிரித்து காட்டும். அந்த பிரித்து காட்டக்கூடிய ஒரு அம்சம் தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தாட்னு சொல்கிறோம். அந்த தாட்டில் அந்த பிரித்து காட்டக்கூடிய அம்சத்தினால இந்த நான்கிற அம்சம் உருவாகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எக்ஸ்டர்னல், இப்போ நம்ம பார்த்தோம் அகம்புறம்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த நான்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த நான் வேற, நான் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் வேறன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நீங்கள் அவரோட எந்த மாதிரி ரிலேட் பண்ண முடியும், எதை பயன்படுத்த முடியும், எதை செயல்பட முடியுங்கிற எல்லாமே நீங்கள் செயல்பட முடியும். ஆனால் அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணிடுறோம் சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் இந்த டுவாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். நான் வேற, எனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் வேற, நான் வேற, என்னுடைய சிந்தனைகள் வேறங்கிற மாதிரி நம்மளையே, நம்முடைய மனதனுடைய இயக்கத்தையே அங்கேயுமே இந்த மாதிரி டுவெல்லாக பண்ணி பார்த்துறோம். நான் வேற, என்னுடைய இயக்கம் வேற, நான் வேற, என்னுடைய அனுபவம் வேறன்னு சொல்லி, அனுபவம் அனுபவிப்பவன் சொல்லி நமக்குள்ளே ரெண்டாக பிரிஞ்சுக்கிடுறோம். இப்படி ரெண்டாக பிரிகிறது மூலமாக என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த அனுபவம், சில அனுபவம் நம்ம பிடிக்கலன்னு சொல்லி சொன்னால், இந்த அனுபவிப்பவன்கிற வந்து அந்த அனுபவத்தை சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிடுறோம். இப்போ இது என்னன்னு சொன்னால், நமக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத ஒரு ரொட்டேஷன் ஏற்பட்டுரும். இப்போ நமக்கு அங்கே உள்ள நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தாட் ப்ராசஸ்ஸு, இது எல்லாமே நம்முடைய மைண்டு, நம்முடைய தாட் ப்ராசஸ்ஸு, இது எல்லாமே நம்முடைய எமோஷன் ஸ்பாட்டு எல்லாமே வந்து சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை டீல் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்முடைய ஃபீலிங்ஸையோ, நம்முடைய உணர்ச்சிகளையோ, தாட்டுகளையோ சரி பண்ணணுங்கிறதுக்காக அமைக்கப்படவே இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் நமக்குள்ளேயே நம்மளை சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை, ஒரு இதை கிரியேட் பண்ணிடும். நாம் இப்படி இருக்கிறது சரியில்லை, இப்படி இருந்தால் தான் கரெக்டுன்னு சொல்லி நம்மளை நாமளே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடும். அப்போ அந்த நான்கிறது வந்து இருக்குது. அந்த நான்கிறது வந்து நம்மளை நாமளே சரி பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பை நம்ம அந்த நான்கிறது எடுக்கும் பொழுது என்னன்னு சொன்னால், அந்த நான் தான் வந்து ப்ராப்ளத்துக்கு காரணமாயிருது. இப்போ அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்த அளவில் அந்த நான்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த புறக்காரியங்களை செயல்படவே முடியும். அப்போ ஒரு இடத்துல நான்கிறது தேவைப்படுது, இன்னொரு இடத்துல அங்கே நான்கிறது தேவைப்படுது. இப்போ இந்த அகத்தை பொறுத்த அளவில் இந்த நான்கிற அம்சம் வந்து தேவையில்லாத அம்சமாக இருக்குது. புறத்தை பொறுத்த அளவில் இந்த நான்கிற அம்சம் நமக்கு தேவையான ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது? இப்போ இந்த நான்கிற அம்சத்தை நம்ம வச்சுக்கிடணுமா வேண்டாமா? இப்போ அந்த நான்கிறது உதாரணமாக என்னன்னு சொன்னால், இந்த தாட்டுங்கிறது எப்பவுமே வந்து போயிட்டு தான் இருக்குது. அந்த தாட்டுங்கிறது ஒரு தாட்டு அப்படியே நிற்கிறது இல்லை, அது வினாடிக்கு பல தாட்டு வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு தாட்டினுடைய ஆயுள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அதனால் அந்த தாட்டு வந்து வந்து தாட்டவே மறையும் பொழுது அந்த நான்கிறதும் வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன, ஒரு மெமரி நமக்கு இருக்கிறனால, ஒரு நினைவு குறிப்புகள்லாம் இருக்கிறனால அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஏற்கனவே உள்ள நானும் இப்போ இருக்கிற நானும் ஒரே நான் தாங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையான ஒரு லிங்க் நமக்கு கிடைக்கும். அந்த லிங்க் எதுக்கு பயன்படுதுன்னா, எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை டீல் பண்ணுறதுக்கு தான் அந்த லிங்க் நமக்கு தேவை. நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்மளை டீல் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் தேவையில்லை. அந்த நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் அந்த லிங்கை கொடுக்குறனால என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஏற்பட்டக்கூடிய வருத்தத்துலேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பை சமக்கிற ஒரு நானாகவே புதுசு புதுசாகவே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அகத்தை பொறுத்த அளவில் அந்த நான்கிறது வந்து எப்படி நம்முடைய உணர்வுகள் எல்லாத்தையும் அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விடுற மாதிரி, இந்த நான்கிறதுமே வந்து அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விட்டுறணும். அவ்வளோதான். எப்படி அந்த அனுபவத்தை எப்படி நம்ம ஃப்ரீயாக விடணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த அனுபவிப்பவனுங்கிறதும் ஃப்ரீயாக விடுறதுக்கு நம்ம தயாராகிறோம். இந்த அனுபவிப்பவனை வந்து ஃப்ரீயாக விடுறதுக்கு எது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது? அது ஃப்ரீயாக போனால் கரெக்டு,
அந்த அனுபவிப்பவனுக்கு வந்து ஃப்ரீயா போறதுக்கு அது ஓட்டர் லிபரேட் ஆகி போறதுக்கு எது தடையா இருக்குன்னு சொன்னா, அந்த அனுபவிப்பவன் வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டான்னு சொன்னா அது தடையா இருக்கும். இப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனா இருந்துன்னு சொன்னா வேற வழி இல்லை, எடுத்துதான் ஆகணும். ஆனா அதுவே வந்து சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுக்கணும் போது அது ஒரு தேவையில்லாத அன்னெசரி பர்டன் ஆயிடுது. அப்ப நம்ம சைக்கலாஜிக்கல் பர்டனா நம்ம எடுக்கலன்னு சொன்னா, அதாவது நம்மளை நாமளே சரி பண்ணணும், நாமளை நாமளே சரியா வச்சுக்கிடணும், நாம இப்படிதான் இருக்கணும், நாம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சரி பண்றதுங்கிற மாதிரி ஒரு நிலையில ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது தான் அதனுடைய தவறான அணுகுமுறை. நாம எதிர்கொள்ளக்கூடிய செயல்களை சரி பண்றதுக்கு நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாமே வந்து அந்த நான், இந்த நான்கிறது வந்து புறம் சார்ந்தா இருந்தாலும் சரி, இது அகம் சார்ந்து இருந்தாலும் சரி, இந்த நான்கிற உணர்வு ஒண்ணுதான். நான்கிற உணர்வு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான், அது பிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது. நான்னு நம்ம ஃபீல் பண்றது எல்லாமே நம்ம தாட்டு மலாம வர்றது தான், அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். அது அகத்தை பொறுத்தவரையிலும் ஒரே நான் தான், புறத்தை பொறுத்தவரையிலும் ஒரே நான் தான். ஆனா அதே நேரத்துல இந்த நான்கிற அம்சத்தை பொறுத்த அளவுல அது வந்து அது ஃப்ளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கணும், அது எப்பவுமே புத்தம் புதுசா தான் இருக்கணும். அப்ப அந்த புத்தம் புதுசா இருக்கக்கூடிய நான்கிறது வந்து அந்த எல்லா விதமான பொறுப்புகள்லயும் இருந்து அந்த நான்கிறது ஃப்ளோயிங் ஆகும் பொழுதே அது பொறுப்புகளும் அது வந்து ஃப்ளோயிங்ல போயிருது. இப்ப அதனாலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து பொறுப்புகள் ஃப்ளோயிங்ல போகுதுன்னு சொல்லும் பொழுது எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ல அது பாதிச்சிருமோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனா அது வந்து உண்மையில நான்கிறது ஃப்ளோயிங்ல போகும் பொழுதே அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ங்கிறதுக்கு வந்து நம்ம அறிவுபூர்வமா சில முடிவு எடுக்கிறதுனால இது வந்து நான்கிறது ஃப்ளோயிங்ல போனாலுமே கூட அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து பாதிக்கப்படாம போயிடும். அதனால வந்து நான்கிறத எப்பயுமே ஃப்ளோயிங் ஸ்டேட்ல வச்சுக்கிட்டது தான். ஏன்னா நான்கிறது வந்து அகத்துக்கும் புறத்துக்கும் காமனா இருக்கு. அது வந்து அகம் சார்ந்து மட்டும்தான் நான் இருக்கு, புறம் சார்ந்து நிற்கிற நான் வந்து வேற நான் நீட்டலாம் அப்படி இல்லாம கிடையாது. அந்த நான்கிற உணர்வுங்கிறது அகத்துக்கும் புறத்துக்கும் ஆதாரமா ஒரே நான் தான் இருக்கு. அதனால அந்த நான்கிறது எப்பவும் ஃப்ளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கணும். அதுதான் வந்து நம்முடைய நான்கிற அம்சங்கிறது நம்முடைய செயல்பாடு, நம்முடைய மனதினுடைய ஒரு டோட்டாலிட்டி. நம்ம மன இயக்கத்தினுடைய அம்சம் வந்து நான்கிற அம்சமா அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த நான்கிற அம்சமா வெளிப்படக்கூடிய மைண்டுங்கிறது எப்பவுமே ஃப்ளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கணும். அது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு நிலையில இருந்து நான் தன்னை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா ஒரு தேவையில்லாத உறவுகள் இதெல்லாமே ஏற்படும். அப்ப இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்த அளவுல எல்லாமே எந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ல இருந்தாலுமே அது ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது அந்த சைக்கலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அவ்வளவுதான். அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன்ல இது சரியில்லை, சரி இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ரொம்பவும் போட்டு உள்ள நம்ம போராடக்கூடாது. அப்ப அந்த அகத்தை பொறுத்த அளவுல இந்த நான்ங்கிறது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புத்தம் புதுசா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தாட்டுங்கிறது புதுசு தான், ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு தான். அது நம்மளுடைய பழைய மெமரியிலேருந்து வரலாம், ஒரே மாதிரி சிமிலரா கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒவ்வொரு கணந்தோறும் அது புதுசா தான் வருது. அந்த புதுசா வரக்கூடிய நான்கிறது எப்பவும் புத்தம் புதுசுங்கிற மாதிரியே இருந்துகிட்டு அது வந்து ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்லேயே இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த நான்கிறதே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்ல வரும் பொழுதே அதுதான் உண்மையிலே லிபரேட்டட் ஆயிடும். அந்த நான்கிறது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்ல வரும்போது லிபரேட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்ப அந்த நான்கிறது இருக்கிறதுல தப்பு இல்லை, அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்தோம். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்ல நம்ம நான்கிறது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம மனோரீதியான இயக்கமே லிபரேட்டட் இயக்கமா மாறிடும். அப்ப இந்த லிபரேஷன்ங்கிறது எல்லாமே இந்த மனம் சார்ந்த ஒரு விஷயம். இப்ப இதுல வந்து நம்முடைய சாஸ்திரங்களை இப்ப எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி நமக்கு சொல்லுது. நீங்க இந்த ஆன்மாவை வச்சு தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த இது வந்து இப்ப சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அது பொய்யினி நாம எடுக்க முடியாது. அப்ப உண்மையிலே அதுல சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அதுலயும் ஏதாவது உண்மை இருக்கணும். இப்ப அவங்க உண்மையிலேயே வந்து ஆன்மா வச்சுதான் ஆன்மாவை தெரிஞ்சிட முடியும்னு சொல்லி ஏன் சொல்றாங்க? உண்மையிலே ஆன்மான்ங்கிறத எதைத்தான் அவங்க மீன் பண்றாங்க? ஆன்மான்னு சொல்லி ஒண்ணு மீன் பண்றாங்க, உண்மையிலே எதை மீன் பண்றாங்க? இப்ப நமக்கு வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம், நம்ம உணர்வு நிலைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம இருக்கிறதுலயே ஒரு உன்னதமான நிலைன்னு சொல்லி சொன்னா இந்த நம்முடைய கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கிறதுலே சிறந்தது.
இவன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அம்சத்துல எல்லா அம்சத்திலையும் இந்த உணரும் தன்மை தான் இருக்கிறதுலயே பெஸ்டானது. மற்றது எல்லாமே வேற ஒரு அம்சம் தான், இவரோட செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். அந்த உணரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கிறதுல உயர்ந்தது. அந்த உணரும் தன்மை, அந்த கான்சியஸ் ஸ்டேட், இதைத்தான் வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்றேன். அதான் பிரஜானம், பிரஜானம் பிரம்மம், பிரஜை சித். சித்துன்னு அறிவு, அறியும் கூடிய அறியக்கூடிய தன்மை. இப்போ உண்மையிலேயே அந்த கான்சியஸ் வந்து உண்மையிலேயே எப்படி தான் இருக்கு? இப்போ நமக்கு வந்து கான்சியஸ்னா எனக்கு உணர்ச்சி உணர்வுதுன்னா உணர்வுனா என்னன்னு சொல்லி சொன்னா உணர்வு, கான்சியஸ்னா என்ன உணர்வுனா என்னன்னு சொன்னா எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லிடுறோம். கான்சியஸ்னா எனக்கு வந்து உணர்றதுன்னா என்ன, உணர்ச்சினா என்ன, இதுதான் எனக்கு தெரியதானே செய்து, உணரக்கூடிய தன்மைனா எனக்கு தெரியதானே செய்யுதுன்னு ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் உண்மையிலே கான்சியஸினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் எப்படி தான் இருக்கு? இதை வந்து ஈஸியாக தெரிஞ்சிட முடியாது. அதை கான்சியஸை வச்சு தான் கான்சியஸ் தெரிய முடியும், ஆன்மா வச்சு தான் ஆன்மாவை தெரிய முடியும்னு சொல்லி அந்த அளவுக்கு அதில் வந்து ஏன் கிரேட்டாக சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு நெருப்பு இதில் எரியுது, அந்த நெருப்பை தொடரும், ஒன்று சூடாக இருக்கு, ஐஸ் வாட்டர் இருக்கு, ஐஸ் வாட்டரை தொடரும், ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம எதை ஃபீல் பண்ணுறோம்? நெருப்பை ஃபீல் பண்ணுறோமா, தண்ணியை ஃபீல் பண்ணுறோமா? ரெண்டையுமே ஃபீல் பண்ண முடியாது. நம்ம எதை ஃபீல் பண்ணால் நம்ம கையை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த அந்த கையில் வந்து சூடாக இருக்கிற உணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு நெருப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த கையில் உள்ள குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த ஐஸ் வாட்டர் ஒரு காரணமாக இருந்திருக்கு. நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையுமே கையில் உள்ள உணர்ச்சியை மட்டும்தான் ஃபீல் பண்ணுறோம். அந்த கையில் உள்ள உணர்ச்சியை வச்சு நெருப்பு சூடாக இருக்குது, தண்ணி குளிராக இருக்குன்னு நம்ம அப்படி சொல்கிறோம் ஒழிய நம்ம அந்த 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 பொருளெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே இல்லை. நாம் ஃபீல் பண்ணுறது நம்ம கையில் உள்ள உணர்ச்சியை தான் ஃபீல் பண்ணுறோம். சரி, அப்போ கையில் உள்ள உணர்ச்சி எப்படி தான் இருக்குது? கையில் உள்ள உணர்ச்சி ஒரு நேரம் சூடாக இருக்குது, இன்னொரு நேரம் குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ கையில் உள்ள உணர்ச்சி வந்து சூடுன்னு சொல்ல முடியுமா, குளிர்ச்சின்னு சொல்ல முடியுமா? உண்மையிலே ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்குது. அது ஒரு அது என்னதை காட்டுதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரத்தன்மையில் நம்முடைய கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்போ அந்த கான்சியஸ்னஸ் வந்து அதன் அளவில் அதுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் அது இருக்கிறதே நம்ம தெரிஞ்சிட முடியும். எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாதபடி இருக்கு, ஆனால் இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து உதாரணமாக இப்போ நம்ம வந்து உடல் இருக்குது, இந்த உடல் எல்லாம் உணர்ச்சியோட இருக்கா உணர்ச்சியோட இல்லையான்னு சொல்லி கேட்டால் உணர்ச்சியோட இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவோம். உடலை உங்களால் உணர முடியுதான்னா உணர முடியுதுன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்மள ஒரு ஃபீவர் இருக்கு, நம்ம ஃபீவர் வருது 102, 103, 104 நல்ல ஹை ஃபீவர், உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஃபீவரிஷாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்கு. நம்ம பாடி இருக்கிற நல்ல தெள தெளிவாக தருது, பெயின்ஃபுல்லாக தருது. நம்ம காய்ச்சல் எல்லாம் போயிடுது, ஏதோ மருந்து சாப்பிட்றோம், காய்ச்சல் குணப்படுத்திடுறோம், உடம்பு நார்மலாக வந்துடுது. இப்போ நம்ம உடம்பு இருக்கிறத நமக்கு தருது, இல்லை உடம்பு இருக்கிற எனக்கு தெரியத்தானே செய்து, என்ன ஃபீலிங், நான் உடம்பு இருக்கிற ஃபீலிங் எல்லாம் எனக்கு ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லி நம்ம கூட சொல்லலாம். இப்போ நம்ம கையில் 10 விரல் இருக்கு, காலில் 10 விரல் இருக்கு, எல்லாமே உணர்ச்சியோட தான் இருக்கு. இப்போ நீங்கள் கையில் உள்ள 10 விரலையும் 1 பை 1 நீங்கள் ஃபீல் பண்ண முடியுமான்னு பாருங்க. காலில் உள்ள 10 விரலையும் 1 பை 1 ஃபீல் பண்ண முடியுமா பாருங்க. உணர்ச்சியோட தானே இருக்கு, எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு விரலை உணரணுனாலும் கூட அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது இருக்கிறதே தெரியும். அது ஏதோ ஒரு வகையில் அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் அது இருக்கிறது தெரியும். ஆனால் அது வந்து இப்போ நம்ம வந்து கையை டச் பண்ணுறோம், டச் பண்ணுற இடம் தருது. நீங்கள் டச் பண்ணலைன்னு சொன்னால் அங்கே அதுக்கு அங்கே உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம், உணர்வு இருக்கு, இது இருக்கிறது தெரியாமல் இருக்கு. நீங்கள் அதை டச் பண்ண உடனே அந்த டச் ஃபீலிங்காக அது கன்வெர்ட் ஆயிடும். அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமாக தான் அது இருக்கிறத வெளிப்படுது. எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்குது, ஆனால் இருக்கிறத காட்டாமல் இருக்குது அவ்வளோ. இப்போ நம்முடைய கான்சியஸ்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட் இப்படி தான் இருக்கு. இதை தான் நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம். இப்போ அந்த 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 பேசிக்கலாக இருக்க அந்த கான்சியஸ்னஸ் எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? அதை அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதனால தான் ஆன்மா வச்சு ஆன்மா தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் விளக்கம் சொல்கிறது இல்லை. ஆனால் உண்மையிலே பேசிக்கலாக தான் இருக்குது. அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம உடல் உணர்வாக வெளிப்படுது, நம்முடைய மன உணர்வாக வெளிப்படுது, எல்லாமே அந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான். இந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான் இத்தனையாக வெளிப்படுது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸை தெரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்பிரஷனில் தான் பிரச்சனை இருக்குது.
அந்த எக்ஸ்பிரஷனாக வரும்பொழுது தான் அந்த எக்ஸ்பிரஷனாக மன உணர்ச்சிகளாக வருது. அந்த மன உணர்ச்சிகளில் தாட்டாக வருது, தாட்டில் நான்கிறது வருது, எல்லாமே அது எக்ஸ்பிரஷனில் வர்றது தான். அப்போ அந்த எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய நான்கிறது வந்து அது அந்த உண்மையான அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸை மீன் பண்ணலை. அது வந்து ஏதோ ஒரு போர்ஷன், நம்ம தாட்டில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் போர்ஷன் தான். அப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உண்மையான நிலைமை இல்லை, அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அப்போ அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் போகிறது நிலையில் அந்த உண்மையிலேன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத ஒரு அக போராட்டம் நின்று போயிடும். அப்போ டோட்டலாக அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அது நான்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்பட்டவருடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ளோயிங்கில் தான் போயிடும். எப்படி நாம் வந்து ஒரு ஒரு பயமோ வருத்தமோ ஒரு மகிழ்ச்சியோ வர்றதுன்னு ஒரு அனுபவம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நான்கிறதுமே ஒரு அனுபவம் தான். நாம் வந்து அந்த அனுபவத்தை வந்து அந்த நான்கிறது வந்து ஒரு அனுபவிப்பவன்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே நான்கிறதும் கூட எத்தனையோ அனுபவங்களே இது ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் இது ஃப்ளோயிங்கில் தான் இருக்கணும். அது எதுவுமே நின்றுக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னாலே தேவையில்லாத குழப்பம் வந்துடும். அப்போ அந்த அந்த நான்கிறது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அது வந்து நான்கிற உணர்வாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது இன்ப துன்பங்கிற மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ளோயிங்கில் தான் போயிடும். அதனால் அங்கே வந்து எதையுமே நமக்கு வந்து பிடிச்சு வைக்கிறதுக்குன்ற மாதிரி அங்கே எதுவுமே கிடையாதுங்கிற நிலையில் அப்போந்தான் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நிலையில் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமான கான்சியஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததாக நம்ம எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான். இப்போ அதுக்காக நம்ம வந்து இதனால வந்து நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி யாருமே கிளைம் பண்ண முடியாது. ஆனால் என்னன்னு சொல்லிங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம டிஸ்ரிகார்ட் பண்ணிடும். அந்த எக்ஸ்பிரஷனை டிஸ்ரிகார்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிறது தான் உண்மையிலே நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அதை இன்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அதனால் இதை நம்ம அதை வந்து ரொம்பவும் போட்டு நம்ம அதை இது பண்ண ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து இந்த நான் யார்ங்கக்கூடிய இந்த பகுதியை வந்து வேறு இதில் ஏதாவது நாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஏதாவது அம்சங்கள் ஏதாவது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு அந்த பகுதியை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை அதாவது வந்து இப்போ இதெல்லாமே விஸ்வரூப தரிசனங்கிற மாதிரி என்னெல்லாமல் அது ஆன்ம தரிசனங்கிறது இல்லை, விஸ்வரூப தரிசனங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்து ஏதோ இன்டைரக்டாக ஏதோ சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்மாவை அறிஞ்சிக்கிட்டு எப்படி எதை வச்சு அறிவீங்க, அறியக்கூடிய கருவி என்ன, எதை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னால் எதையாவது ஒன்று அறியணும்னா எதையாவது வச்சு தான் தெரிஞ்சுக்கிடணும். அது எப்படி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்மாவை வந்து கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கிட்டு மீதி நேரம் தெரியாமல் இருக்கிறீங்களா? அந்த அதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் சில கதைகளில் இதுகளெல்லாம் என்னெல்லாமோ சில விளக்கங்கள் சொல்லுவாங்க. உண்மையில் அது என்ன சொல்லுதுங்கிறது நாம் வந்து சரியாக புரிஞ்சிட முடியாத அப்படி தான் இருக்குது. அதனால் அது போட்டு ரொம்ப குழம்பு வேண்டாம். இல்லை அது விஸ்வரூப தரிசனங்கிறது அது வேற ஒரு கான்செப்ட். அது வேற இந்த மாதிரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டான் கிடையாது. யோகி ப்ராசஸ்ங்கிறது இப்போ அதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால் அது வேற ஒரு ப்ராசஸ்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க சொல்லுவீங்களா? இல்லை இப்போ இதுலேயுமே யோகி ப்ராசஸ் அவர் மீன் பண்ணியும் சொல்லலை. அது அதுலேயுமே யோகி ப்ராசஸ் சொல்லலை. இல்லை விஸ்வரூப தரிசனங்கிறது வேற ஒரு கான்டெக்ஸ்ட். அது யோகி ப்ராசஸ்லேயும் வரல. எல்லாம் அப்படியே கொண்டு கொடுத்துருக்காங்க. அனுபவத்தோட ஒரு பகுதின்னு நீங்க சொல்றது வந்து அறிவுபூர்வமா தான் அதை ஏத்துக்க முடியுது. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான்கிற ஒரு தொடர்ச்சி வந்து ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டே இருக்கு. மெமரி இருக்கிறதுனாலயே
எல்லாத்தோடையும் நான் என்னோட பிறந்ததுல இருந்து இத்தனை வயசு வரைக்குமே அந்த நான்ங்கிறது ஒரே நான்கிற ஒரு அஃபர்மேஷன் இருந்துட்டே இருக்கு. இப்போ அகத்துக்கு வேணா நான் வந்து ஒரு அனுபவம் அது போயிடும் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுது. ஆனா புற செயல்களுக்கு இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா செய்யுங்கன்னு சொல்றப்போ அந்த நானோட ஒரு கண்டினியூட்டி தேவைப்படுதே, அது எப்படி அங்க அப்ளை ஆகும்? அதாவது புறத்துக்கு பொறுத்த அளவுல அந்த கண்டினியூட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நீங்க அம்மான்னு சொல்லி சொன்னா நேற்று வரைக்கும் தான் அம்மா, இன்னைக்கு நான் வேற புது அம்மான்லாம் சொல்லிட்டு முடியாது. நீங்க அந்த கண்டினியூட்டி நீங்க தொடர்ந்து நீங்க தான் அம்மா, அதனால அதுல நம்ம ஒன்றும் அந்த கண்டினியூ அதுவும் அந்த மெமரி பேட்டர்ன் அதுல வந்து நீங்க கண்டினியூ பண்றது வந்து செயலை ரிலேட் பண்ற மாதிரி இருக்குது. இப்ப நம்ம அகத்துல இப்ப இதனால என்னன்னு சொல்லி சொன்னா இந்த அறியாமைங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னா நான் வேற என்னுடைய அனுபவம் வேறன்னு சொல்லி நம்ம அகத்துக்குள்ள அந்த டிஃபிஷனை வச்சுக்கிறது தான் பிரச்சனை. அது அகத்துக்களை பொறுத்தல அந்த டிவிஷன் தான் ப்ராப்ளம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டானாலே போதும், நம்ம அதை போய் நம்ம ஒன்றும் ஒரி பண்ண மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த டிவிஷன் வந்து போயிடணுமான்னு சொல்லி சொன்னால் அது கூட நீங்கள் அதை இப்படி தானே சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம சாஸ்திரங்களே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கானல் நீரை பார்க்குறீங்க, கானல் நீர் பார்த்த உடனே முதல் முறையாக பார்க்கும்போது ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அடடா ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கேன்னு சொல்லி நீங்கள் காரை கூட ஸ்லோ பண்ணிட்டு கூட போவீங்க. அப்புறம் பக்கத்தில் போனோம்னா தண்ணியை காணாமல் போயிடும். உடனே நீங்க அதுக்கப்புறம் சொன்னா அது காணல் நீர், சரி இதை பத்தி நம்ம மைண்ட் பண்ண வேண்டியதுலன்னு சொல்லும்போது நீங்க அப்படி கண்டுபிடிச்சதுனால அது உங்களோட்டு போயிருமானா போகாது, அடுத்தடுத்த தொடர்ந்து போகும்போது அது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இருந்தா நீங்க அதை மைண்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப இதே மாதிரி நீங்க அகத்தை பொறுத்தவரையிலையும் நான்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும், ஒரு அதுலயும் கூட ஒரு கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி கூட தெரியும். நீங்க அதை ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி நீங்க மைண்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது ஈஸியா உங்களோட ஃப்ளோயிங்ல போயிடும். எக்ஸ்டர்னலாக வந்து அந்த இதை வந்து நீங்கள் கண்டினியூ எடுத்துக்கிடலாம், நீங்கள் அந்த ஒரு கண்டினியூட்டியை வந்து எடுத்துக்கிடலாம். நீங்கள் அகத்தை பிறகு அந்த கண்டினியூட்டியை இருந்தாலும் இது தேவையில்லாத ஒன்றுங்கிற அந்த கான்சியஸனோட எப்படி காணல் நீரை பார்த்து இது தண்ணி இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ ரெண்டாக இருக்கிற மாதிரி தோணுது, நம்ம உண்மையிலே ரெண்டு இல்லைங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஈஸியாக நீங்கள் அதை விட்டுறீங்க. அதே மாதிரி அந்த ஈஸியாக விடுறதுக்கு அது உங்களுக்கு உதவி பண்ணுது. பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்டர்னலா மாத்தணும்னு நினைக்கிறப்போ அகைன் அந்த நான் தான் அந்த முடிவை எடுக்குது இல்லையா, இந்த பழக்கத்துல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விடுபடுறது அது புறம் சம்பந்தப்பட்ட செயலா ஆயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கான போராட்டம் திருப்பி அகத்துல ஆரம்பிக்குது. அப்போ பழக்க வழக்கத்துல இருந்து விடுபடுறப்போ இந்த இதில இருந்து வெளிவர்றது எப்படி? இது வந்து நம்ம இந்த தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் தான். ஆனால் அதை வந்து கொஞ்சம் விலாவாரியாக நம்ம கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்சம் அதை வந்து ஈஸியாக ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி போட்டுற முடியாது. அதனால் அதை நம்ம இந்த செஷன் முடிகிறதுக்குள்ளே நம்ம இன்னைக்கே அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எப்போ ஒரு டைமில் வரும்பொழுது அல்லது இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு கூட நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான். அது என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம், அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹலோ, அது இந்த அவரோட கேட்ட கேள்வியுடைய கண்டினியூஷன் தான் இது. அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி நான் கேட்குறேங்க. இப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்கிறப்ப, இவர் என்ன சொல்கிறாருனா திருதராஷனுக்கு அந்த மாதிரி ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி உனக்கும் நான் கொடுக்குறேன், இது ஒரு ஸ்பெஷல், இது எல்லாரும் அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க இப்போ இப்போ கூட என் மனத்தில் என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இது நம்ம ஒரு ஐம்புலன்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு டைமென்ஷன் வந்து இவங்க உணர்றாங்களா அப்படிங்கிற கேள்வி இதோடு எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ எது ரமண மகர்ஷி உணர்ந்தாரோ பல மகான்களை உணர்ந்தாங்களோ, இப்போ அர்ஜுனன் கூட வந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்குறப்ப கிருஷ்ணன் நான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், அப்போ தான் நீ என்னுடைய விஸ்வரூப தரிசனமே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க, திரும்ப அதே தான் நான் வர்றேன். அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று நடக்குதா ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஒரு மனிதன் நம்ம சாதாரணமாக உணர முடியாத ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு டைமென்ஷன் அவங்களுக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய கேட்ட கேள்வியுடைய கண்டினியூஷன் இருங்க. இதெல்லாம் சொல்ல முடியுங்களா? இப்போ இதில் வந்து இப்போ அவர் வந்து அது வரைக்கும் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீதையிலேயே நம்ம எப்படி நடந்துக்கிடணும் என்ன மாதிரி செயல்படணுங்கிறதுல அந்த என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நிறையா வரும். இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால்
அவருக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுத்துறதுக்காக தான் சொல்லக்கூடியவரும் ஒரு பிரமாண்டமான யாரோ ஒருத்தர் நண்பர் சொல்ற மாதிரி எடுத்துவிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விசுவாசத்தை கடன் நான் ஒரு சாதாரண ஆள் இல்லப்பா, நான் ஒரு பிரமாண்டமா இருக்கிறேங்கிற மாதிரி எதையோ ஒன்று தன்னை வந்து அவனை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு காட்சியை கொடுக்குற மாதிரி தான் அதை நம்ம அதை எடுத்துக்கிடணும். ஏன்னா அது வந்து உண்மையிலே அவர் வந்து இந்த விஸ்வரூபம் தரிசனம் காட்டினா தான் அது வந்து எல்லாருமே இந்த விஸ்வரூப தரிசனத்தை அடையணுங்கிறது வாழ்க்கையினுடைய எண்டுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை. நான் அவருடைய உபதேசங்களில் வந்து நீங்கள் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறது தான் எண்டுன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக முயற்சி பண்ணுங்க, அதை பாருங்கன்னு சொல்லலாம், அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடையதான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சிடணும், எப்படி செயல்படணுங்கிறதான் சொல்கிறார். இது வந்து என்ன சொன்னால் அவனுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படணுங்கிறக்காக தன்னுடைய ஒரு விஷயம் இதை காட்டுறாரு. உன்னுடைய நிஜஸ்வரூபம் என்னங்கிறத ஒரு விஸ்வரூப தரிசனம் மாதிரி காட்டுறாரு. அதனால் அது வந்து ஏதோ ஒரு 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 கதை கதைக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு 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 அழுத்தமான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். ஹலோ, இது என்னுடைய கேள்விங்க. இப்போ இந்த நான் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்ப்பவனை பார்ப்பதற்கு பார்வை உள்ளே செலுத்தினால் பாரெல்லாம் மின்னலை போல் மறைந்துவிடும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகமே வந்து மாயாய் மாறி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரமண மகர்ஷியுடைய கான்செப்ட் அதில் உள்ளார வருதுங்க. ஸோ அந்த மாதிரி நாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டில் அப்படி பார்க்குறப்ப கண்ண மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பார்க்குறப்ப ஒரு பிளாங்க்னஸ் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் சொல்கிற கோட்பாடுகள், அதாவது நீங்கள் வந்து உள்ளார வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக அட்மிட் பண்ண சொல்கிறீங்க. எது நடந்தாலும் சரி, நல்ல விஷயம் வந்தாலும் சரி, எந்த விதமான மன சஞ்சாரங்கள் வந்தாலும் சரி, எனி தாட் ப்ராசஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோங்கிறது உங்களுடைய டீச்சிங்களோட அடிப்படையாக இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுங்களா? பார்ப்பவனை பார்ப்பதற்கு பார்வையை உள்ளே செலுத்தினால் பாரெல்லாம் மின்னலை போல் மறைந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இருக்கு. ஸோ அதுவும் இப்போ நீங்கள் சொல்கிற ஃப்ரீ ஃப்ளோ ஸ்டேட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதாங்களா? இல்லை, இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் யோகா ப்ராசஸ் ஆயிடும். நீங்கள் உங்களை வந்து ஒரு வகையில் டிசைன் பண்ணிக்கிறீங்க, உங்கள் மனதினுடைய இயக்கத்தை டிசைன் பண்ணிடுறீங்க. நம்மளே வந்து அவேர் பண்ணும் பொழுது, நம்முடைய கவனத்தெல்லாம் உள்ளே செலுத்தும் பொழுது அங்கே வந்து ஒரு கவனம் மட்டும்தான் இருக்கும். கவனத்தை தவிர எல்லாமே போயிடும், ஆப்ஜெக்ட் போயிடும், சப்ஜெக்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கான்சியஸ் ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலையில் வந்து உங்களுக்கு வேற உள்ளேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியேயும் கிடையாது, ஏதோ ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும் வழியே வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு அட்டென்ஷனுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று தான் இருக்கும் வழியே வேற எதுவுமே நீங்கள் பொருளே இருக்காது, பொருளற்ற தன்மைக்கு போயிடுறீங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம வந்து சமாதி நிலையிலையும் தூக்கத்திலையுமே இதுதான் நடக்குது. இது நம்ம வந்து ஒரு கான்சியஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையான சமாதி நிலைக்கு நம்ம போயிடுறோம். உண்மையில் இந்த சமாதி நிலை இது வந்து நம்ம கான்சியஸாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்லிப், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் உண்மையான ஸ்லீப்லையுமே அன்கான்சியஸாக நம்ம ஸ்லீப்புக்கு போயிடுறோம், அங்கேயுமே உலகமே இல்லாமல் போயிடுது, எல்லாமே மறைஞ்சு போயிடுது, நாமளும் இல்லை உலகமும் இல்லைங்கிற மாதிரி போயிடுது. அதனால் இது வந்து அது நேச்சுரலாக வருது. இது நாம் வந்து கான்சியஸாக அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு பேசிக்கலாக நம்மளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு இதாக வச்சுக்கிடலாம். கடைசியில் நினைஞ்சுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அங்கே வந்து என்னமே எல்லாமே இருக்கணும். இப்போ உதாரணமாக காணல் நீர் வந்து இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறனால அதை நம்ம வந்து அதை மைண்ட் பண்ணாமல் போயிடுறோம். அதே மாதிரி உலகமே வந்து உலகத்தில் வரக்கூடிய நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கணும், எல்லா உணர்ச்சிகளுமே இருக்கணும், நம்ம அதை மைண்ட் பண்ணாமல் அதை கடந்து நம்ம போகணும், அந்த டிரான்ஸெண்டன்ஸ் ஏற்படணும். அதே மாதிரி எதையுமே இல்லாமல் போயிட்டுன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, இல்லாமல் போனான்னு சொன்னால் ஏக்கமே இல்லாமல் போயிடும். அதனால் மகத்தை பொறுத்தவரையிலுமே எல்லா உணர்ச்சிகளும் தேவையானது. தேவையில்லாத உணர்ச்சிகள்னு சொல்லி ஒரு உணர்ச்சியுமே கிடையாது, எல்லா உணர்ச்சியுமே கரெக்டு தான். அது எல்லாமே ஒரு அதை வந்து பாசிட்டிவ், அதை சரியான எடுத்துக்கிடும் பொழுது அதை பாசிட்டிவாக எடுத்து பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. எல்லாமே வருது மறையுதுங்கிற மாதிரி இருக்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான தன்மைக்கு போயிருது. ஆன்மீகத்தில் வந்து நான் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இப்போ இன்னைக்கு செஷன்லையும் கேட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த ஞானம் அப்படின்னு என்னென்ன நேற்று கிளாஸ்கள் கேட்டுருந்தப்போ அது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சப்போ அது தெரிஞ்சாலே போதும், ஏற்கனவே லிபரேட்டர் தான் நம்ம, பட் அந்த தெரியாததுனால தான் அந்த ஞானம்ங்கிறது தெரியும் போது நம்ம அது நம்மளுக்கு இதுவாகுதுன்னு சொல்லும்போது இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வேணுமா? அது இல்லாமலே கூட நம்ம வந்து ஞானம்ங்கிற இதில் இருக்கும்போது ஞான் யாருங்கிற கேள்வியை கேட்டு அது தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் நம்மளை கேட்கறதுனால நம்மளுக்கு இந்த இப்போ அந்த கேள்வியே எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவசியமே கிடையாது. ஆனால் நிறைய சொல்லும் போது இது தெரிஞ்சுக்கணும், இது தெரியலனா இதுக்கு விடை தெரியலனா நம்ம வேற எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக அது ப்ரீ ரிக்வெஸ்ட். அது ஞானம் அதில்
அதை அப்படியே விட்டுடலாமா? நான் யாருங்கிறது ரொம்ப அதை ஆராயணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு முக்கியம் இல்லாமல் தெரியலாம், நாளைக்கு நீங்கள் வெளியே போகணுன்னு ஒருத்தர் சொல்லுவார், நான் யாருன்னு தெரியலன்னு உனக்கு ஞானமே கிடையாதுன்னு சொல்லி உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை எப்போ வருதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே பிரவாகமாக போகணும்னு சொல்லி நம்ம ஒரு இதை எடுக்கும் பொழுது, நம்மளை அறியாமலே உள்ள ஒரு நான் உட்காந்துட்டு அந்த அனுபவத்தை பிரவாகமாக விடுறதுக்கு ஒன்று உள்ள உட்காந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன சொன்னால், அந்த நான்கிறதும் பிரவாகத்தில் போகணும், அதுவும் ஒரு அனுபவம் தானே தெரிஞ்சால் தான் அது அந்த அனுபவம் வந்து டோட்டல், அந்த பிரவாகங்கிறது டோட்டல் ஆகும். இல்லைன்னு சொன்னால் ஒரு அனுபவம் வந்து இன்னொரு அனுபவத்தை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அதனால என்னன்னா, நீங்க டோட்டலா அவங்கள வந்து ரெண்டு பார்ட்ல அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லி ரெண்டு பார்ட்லையுமே புரிஞ்சாதான் அந்த நம்ம அகத்துல உள்ள அம்சத்தினுடைய ஃபுல்னஸ் உங்களுக்கு டோட்டாலிட்டி அவங்களால கிராஸ் பண்ண முடியும். ஆன்மாங்கிறது சூட்சும உடலை வந்து இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்ப மின்சாரம் இருக்கு, மின்சாரம் வந்து எதையாவது இயக்குதா? மின்சாரத்தை பயன்படுத்தி கருவிகள்லாம் இயங்குதா? இப்போ மின்சாரம் வந்து எதையுமே போய் நான் இதை இயக்குவேன் அதை இயக்குவேன்னு எல்லாம் ஒன்றும் சொல்றதில்லை. மின்சாரத்தை இருக்குது, மின்சாரத்தை பயன்படுத்தி எல்லாமே இயங்குது. ஒரு திரை இருக்குன்னு சொல்லி சொன்னால், திரையில் கதாநாயகன் வரான், வில்லன் வரான், கதாநாயகி வரான், காமெடின்னு வரான், அப்படி என்னெல்லாமோ கேரக்டர்ஸ் எல்லாம் அதில் மூவ் ஆகிட்டு இருக்கு. எந்த கேரக்டர்ஸுமே அந்த திரை வந்து இயக்கிறது இல்லை. நான் திரையை ஆதாரமாக வச்சுக்கிட்டு எல்லா கேரக்டர்ஸும் இயங்குது. அதே மாதிரி நம்ம ஆன்மாவை பேஸாக வச்சுக்கிட்டு எல்லா கேரக்டர்ஸும் இயங்குது, எல்லா அனுபவங்களும் எல்லா இயக்கங்களும் இயங்கிட்டு இருக்கு. அது எதையுமே ஆன்மா வந்து டைரெக்டாக எதையுமே இயக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சூட்சும சரீரம்னு சொல்லி சொன்னால், சூட்சும சரீரம் இயங்குது. சுற்றும் சரி, நான் இயங்குறதுக்கு எவ்வளவு எனர்ஜி இங்க இருந்தா வருது, அந்த மாதிரிதான். யாருமே கேட்கவே இல்லையா ஐயாட்ட? இல்ல கேள்வி சரியா தப்பா எனக்கு தெரியல, சரிதானே? இல்ல நம்ம போறோம், நம்ம ஏதாவது பேசுறோம், ரொம்ப ஈகோவா பேசுறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்மள எவ்வளவு இடத்துல கூட்டியிருக்கிறாங்க. யாராவது உத்தராது கேட்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறோம். சரியான கேள்வியா ஐயா கேட்கலாமா? அது இல்ல சார் பாபு சொல்லுங்க. இல்லாதான் நம்ம தெரிஞ்ச அளவுல ஒரு கான்சியஸ்னஸ் சொல்றோம். ஆனா கான்சியஸ்னஸ்ங்கிறது அதை நம்ம எப்படின்னு இருக்குன்னே தெரிய முடியாது, அப்படி அதை கான்சியஸ்னஸ் சொல்றோம். அதாவது அதான் சித்தம்சம். அந்த கான்சியஸ்னஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அதான் கான்சியஸ்னு சொல்லி சொன்னா, நம்ம எதை மீன் பண்றோம்னு சொன்னா, ஏதாவது உணர்ச்சிகளை மீல் பண்றோம், உணர்ச்சியை ஃபீல் பண்ற மாதிரி நினைக்கிறோம். அந்த உணர்ச்சியை ஃபீல் பண்றதுக்கு எது காரணமா இருக்கு, அதான் உண்மையான கான்சியஸ்னஸ். அதுதான் நம்ம ஆன்மானு நம்ம சொல்றோம். ஆன்மான்னா பிரஜானம், பிரஜை. பிரஜைனா எதுன்னு சொல்லும் பொழுது, நாம வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம ஒன்னு ஃபீல் பண்ணோம்னு சொன்னா, ஃபீல் பண்ணது அது இல்லை, அதன் மூலமா இதை ஃபீல் பண்றோம். அதை ஆதாரமா வச்சு இதை ஃபீல் பண்றோம். நான்கிறது வந்து எல்லாமே, அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த பேசிக் கான்சியஸ்னஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னன்னு சொல்லி நான்னு சொல்லி நாம எதை ஃபீல் பண்ணுச்சுன்னா, தாட் ஃபார்ம் ஃபீல் பண்ணாலும் தாட் இல்லாமல் அதை மீட்டு இருக்கணும். அந்த தாட் இருக்கு, தாட் வந்து அவன் அவன் அஜிடேட்டட் பண்ண
இல்லை, அது அப்படி இல்லை. அது வந்து நான்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணாலுமே ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த ஃபோக்க அங்கே வந்து உண்மையிலே வந்து பாயிண்டர் அந்த எந்த இதுவும் முக்கியங்க, இப்போ எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிற முக்கியத்துவம் முக்கியம் கிடையாது, அந்த ஃபோக்கஸிங் தான் முக்கியம். அந்த ஃபோக்கஸிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நிர்வகிப்ப சமாதி கொண்டு விட்டுறோம். அதனாலேயே தான் போவாங்க, எதுவுமே இல்லாதபடி ஃபோக்கஸிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு, ஏதோ ஒரு 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 மூவிங் மட்டும்தான் இருக்கும், ஃப்ளோயிங் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்மளை வந்து இது பண்ண, அது நம்மளை வந்து இது பண்ண, அந்த ஒரு ஒரு தற்காலிகமாக நமக்கு ஒரு இதை கொடுக்கும், தற்காலிகமாக நமக்கு ஒரு சால்வேஷனை கொடுக்குற மாதிரி தெரியும். அப்புறம் அதை விட்டு வெளியே வந்தப்பறம் பழைய நிலைக்கு வந்துடும். நம்ம எங்கே போனோம் எதை கண்டுபிடிச்சோன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து இந்த நான்கிறது ஃப்ளோயிங்கில் போயிட்டுதுன்னு சொன்னால் அதுதான் கரெக்டான நல்லது. இல்லை, இப்போ நம்முடைய நிலையே வந்து நம்ம சகஜ சமாதினி கூட சொல்லலாம். இப்போ நம்ம அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கிறதே ஒரு சகஜ சமாதினி ஒரு பேரை கொடுக்கலாம். பட் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாது அவ்வளோதான். இப்போ அதை மெயின்டைன் பண்ணோன்னு சொன்னால் சகஜ சமாதிங்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் அது நேச்சுரலாக இருந்துன்னு சொன்னால் அது சகஜ சமாதிங்கிற பேர் கூட நமக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. லிபரேட்டட் லிபரேஷன் சொல்லிட்டு போயிடலாம். லிபரேஷன் சொல்லி சொன்னால் அது வந்து நேச்சுரலுங்கிற மாதிரி ஆயிரும். இது நீங்கள் சகஜ சமாதிங்கும் போதே அது ஒரு மெயின்டைன்டு ஸ்டேட் ஆயிரும். அது லிபரேஷன் வேறு, சகஜ சமாதி வேறு. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் லிபரேஷனுங்கிறது நேச்சுரல், சகஜ சமாதிங்கிறது நம்முடைய கான்சியஸ் எஃபர்ட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உயிருங்கிறது நம்முடைய சூட்ச்ம சரீரத்தோடு சேர்ந்த ஒரு அம்சத்தை தண்டிட்டு தான் எடுத்துக்கிட்டது, அதுதான் நம்முடைய உயிர்னு சொல்கிறது. ஏன்னா உயிர்கள் வந்து பலன்னுங்கிற மாதிரி உள்ளது. ஆன்மாங்கிறது ஒன்று, அது வந்து பிரம்மம் வேறு ஆன்மா வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அந்த உயிரை இயக்குற ஒரு பகுதியை வேணால் அது வந்து என்னச்சுன்னா அதனால அது ஆன்மாங்கிற பேர். பிரபஞ்சத்தை டோட்டலாக எல்லாத்தையும் இருக்கிறது வந்து அந்த சமஷ்டியாக இருக்கிறது வந்து அது வந்து பிரம்மம்னு சொல்லி அந்த பேர் கொடுத்துட்றாங்க. அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுன்னு சொல்கிறதுமே வந்து இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஆத்மாங்கக்கூடிய நானும் பிரம்மங்கக்கூடிய தன்மையும் ரெண்டும் ஒன்று தாங்கிறது அந்த மாதிரி சொல்கிறது ஒன்று தான். மற்றபடி ஆன்மாங்கிறது ஏகானம், ஒரே ஆன்மா தான். உயிர்கள்னு சொல்லும்போது பலங்கிற மாதிரி ஆயிடுது, பல ஜீவன்கிறது பல. அதெல்லாம் நம்முடைய சூட்ச்ம சரீரம் தான். சூட்ச்ம சரீரம், காரண சரீரம், புராண சரீரம் மூணும் சேர்ந்தது ஒரு ஜீவன்னு சொல்கிறோம். அதுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆன்மா. ஆன்மாங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக கிடையாது. ஆனால் நம்ம பேச்சு வழக்க நடைமுறை வழக்கத்தில் வந்து ஒருத்தர் ஆன்மா பிரிந்து விட்டது, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம்னுட்டு என்னெல்லாமே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே அதெல்லாம் அது சும்மா ஏதோ ஒரு பேச்சு வழக்கில் உள்ள ஒரு உபயோகம், அது உண்மையான மீனிங் இல்லாது. இல்லை, ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது பிரம்மம் ஒன்று, நம்ம ஜீவன்கிறது ஒன்றுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அது ஜீவனோடு இருக்கிறது வந்து ஜீவாத்மா, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடதோ பரமாத்மா, எல்லாமே டோட்டலாக இருக்க பிரம்மம் வந்து பரமாத்மானு அப்படி எடுத்துக்கிடலாம். இன்னொரு அம்சமாக பிரிப்பாங்க, ஜீவ வியக்தி ஈஸ்வர வியக்தின்னு பிரிப்பாங்க. எப்படி நாம் வந்து ஜீவன்னிட்டு சொல்லி தனி தன்மையில் இருக்கிறோமோ அதே மாதிரி ஈஸ்வர வியக்திகளையுமே சில தெய்வீக சக்திகள்லாம் சில இதுகள்லாம் இருக்குது. அந்த தெய்வீக சக்திகள் வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறது. அது எப்படி நாம் வந்து மனிதனுடைய அம்சமாக இருக்கிற மாதிரி அது அது தெய்வீக அம்சங்களோட சில சக்திகள் இருக்கிறது வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறது. அப்படி ஈஸ்வர வியக்தி ஜீவ வியக்தின்னு பிரிக்கிறாங்க. ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது ஆன்மாவையும் பிரம்மமும் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது. ஆன்மா வேற பிரம்மம் வேறங்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி சொல்லு. உயிர் அது எல்லாத்துக்கும் பேசிக்கலாக இருக்கக்கூடியது, அது உண்மையான உயிர்னா அதுதான். அதாவது நம்ம வந்து உயிர்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் அந்த உண்மையான ரியல் தன்மையை தான் உயிர் தன்மைன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லப்போனால் சொன்னால் அதுதான் உயிருக்கும் உயிர்னு சொல்லி, இறைவனை வந்து உயிருக்கும் உயிராக இருப்பான்னு சொல்கிற காரணம் அதுதான். அதாவது நம்முடைய ஜீவனுக்கும் ஜீவனாக இருக்குதுன்னு நம்ம மாதிரி சொல்கிற மாதிரி. அதனால் உண்மையான உயிருங்கிறது ஆன்மாவை தான் சொல்லணும். அது மின்சாரம் இருக்கும், அந்த
அந்த மாதிரி ஒன்றா செய்யலாம். அது ஆன்மா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கு. இருந்தாலும் அது எரியக்கூடிய தன்மையை இழந்துருது. அது ரிப்பேர் பண்ணி ஏதாவது சரி பண்ணிட்டானா சரி எரியும், அவ்வளோதான். மாத்திரலாம். இது மைக்கு மைக்கு கூட கனெக்ஷன் கொடுக்கணும்ல. அகத்தில் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த அந்த வந்து அந்த எண்ணங்கள் வர்றதை நமக்கு தெரியுதானே செய்யுது. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறீங்க, கேட்குறாரு பார்த்தீங்களா, அவரும் எண்ணத்தில் ஒரு பகுதி தான், அவரையும் சேர்த்து விட்டுறோம். அந்த ஒரு எண்ணங்களை மட்டும் விடணும்னு இல்லை, அந்த எண்ணது எண்ணுபவனையும் சேர்த்தே விட்டுறணும், அவரும் எண்ணத்தில் உள்ள ஒரு பகுதி தான், ரெண்டும் டோட்டலாக போயிடணும். அங்கே ஒரு வேலையுமே இல்லை, எல்லாமே அது எப்படி இருந்தாலும் விட்டுற வேண்டியதுதான். நீங்கள் உங்களுக்கு செயல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு வேலை இருந்தது, அந்த வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு எண்ணம் வருது, இந்த இடத்து வேலையை நம்ம ஏற்றுக்கிடலாமா, இந்த வேலையை நம்ம விட்டுடலாமாங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது சம்பந்தமான எண்ணத்தை எடுத்து நீங்கள் செயல்படலாம். நீங்கள் வந்து உங்களை அறியாமலேயே வரக்கூடிய எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகள், தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், சம்மந்தமே இல்லாமல் வரலாம். அந்த எண்ணங்களை நம்ம இல்லாம எண்ணங்களே இல்லாமல் இருக்கணும், எண்ணங்களை அப்படியே விட்டுறணும்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அதை வந்து விடுறதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களையும் சேர்த்து விடுறதுன்னு சொல்லும் பொழுது அங்கே உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், விடுற வேலையை கூட கிடையாது. அதை நீங்கள் உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் நேச்சுரலாக எடுத்துக்கிடும். இப்போ நீங்கள் விடணும்னு நினச்சாலுமே கூட உங்கள் ஒரு வேலை வந்துடும், அதனால் விடணுங்கிற வேலை கூட கிடையாது. உண்மையில் அங்கே விடணுங்க விடுறது தான் கரெக்டு, ஆனால் விடணுங்கிற வேலையை எடுத்து செய்யக்கூடாது. அந்த டோட்டலாக ஆயிடணும். நீங்கள் அங்கே அந்த மனசை பொறுத்தளவில் அந்த விடணும்னு நினைக்கிறவரையும் சேர்த்து விடுறதுன்னா என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அகத்தை பொறுத்தளவு எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்துக்கிடணும். நேச்சர் அது வந்து நேச்சுரலாக இயங்கணும். அது என்ன இருந்தாலும் ஓகே, அது சரியாக தான் இயங்குதுன்னும் போது அது விடுற வேலை கூட உங்களுக்கு இல்லை, அது இருக்கணும் கூட இருந்துட்டு போட்டோன்னு விட்டுறணும், விட்டுத்தானா தான் அது நேச்சுரலாக இயங்குற மாதிரி அர்த்தம். இப்போ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் என்னென்னா அதை புரியிறவனாகவும் மாறிடுறேன், அந்த எண்ணத்தை கேட்ச் பண்ணுறவன ஆயிடுறேன், அப்புறம் வேண்டான்னு விடுறேன். இல்லை, அது வந்து என்னன்னு சொன்னால் உங்களை அறியாமல் தானே நடந்துருது, உங்களை அறியாமல் தானே பிடிச்சிக்கிட்டுறீங்க, உங்களை அறியாமல் நடந்துகிட்டு இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வரக்கூடிய அகப்போராட்டம் வந்து உங்களை அறியாமல் நடக்குன்னு எடுத்துக்கிட்டா போதும். நீங்களா தெரிஞ்சு நீங்கள் உங்களை சீரமைக்க வேண்டியதில்லை. உங்களை அறியாமல் நீங்கள் உங்களுக்கு நீங்களே போராடி உங்களை நீங்களே டிசைன் பண்ணிட்டீங்கனாலும் உங்களை அறியாமல் டிசைன் பண்ணதாக எடுத்துக்கிட்டங்க, அவ்வளோதான். அது வந்தானு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்களா கான்சியஸாக ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் சரிதான். அழிவிட்டுறது, அதை கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய டெஃபினேஷன் இருக்கு. பகவத்கீதையிலையும் வந்து கிருஷ்ண பரமாத்மா அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. ஆன்மாங்கிறது வந்து அழிக்க கத்தியால குத்துனா அதை பண்ண முடியாது நிறைய சொல்றாங்க. இப்போ அந்த ஆன்மாவை வந்து நம்ம இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தபோது காலையில் வந்து இந்த கான்சியஸ்னஸ் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த கான்சியஸ்னஸை வச்சே நம்ம ஆன்மாங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம இந்த உடம்புக்கு வந்து அட்லீஸ்ட் இப்போ நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு தெரியறதே வந்து நம்ம இந்த உயிருங்கிற மீடியமால தான் நமக்கு தெரியுது, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அது தெரியவே போகிறதில்ல. இப்போ நம்ம உயிர் நீர்த்த பிறகு அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இருக்கு போதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அப்போ ஆன்மாங்கிறது என்ன ஆகுது அந்த இடத்துல? அப்போ நம்ம வந்து திருப்பி இன்னொரு உயிர் பற்றி இன்னொரு உடலாக வரும்போது தான் அது நமக்கு தெரிய வருமா? அப்போ அந்த ஆன்மாங்கிறது புரியுது. நீங்கள் சொல்லும்போது ஆன்மாங்கிறது ஒருத்தர் கூட மொத்தம் இல்லை, எல்லாத்து கூடயும் சேர்ந்தது தான் ஆன்மா, இல்லை மொத்தமாக இருக்கிறது தான் ஆன்மா, ஒருத்தருக்கு மொத்தம் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட இது கிடையாதுங்கிற மாதிரி. ஆனால் அது நம்ம இண்டிவிஜுவலாக அதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது? அது இல்லை, இண்டிவிஜுவலாக நமக்கு அந்த ஆன்மாவை தெரிய வேண்டிய பொறுப்பே கிடையாது. நம்ம இண்டிவிஜுவலிட்டியாக நம்மளை வந்து ஒரு தனிநபராக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தனிநபராக வச்சுக்கிட்டு அவரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டா போதும், அவ்வளோதான். நீங்கள் வந்து லிபரேட் ஆகிடணும். நீங்கள் புத்தம் புது நபராகவே வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பழைய நபராகவே இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் புது நபராகவே இருந்துட்டாலே போதும், அவ்வளோதான். அதனால் பழசுங்கிறது நிரந்தரமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அங்கே அது உங்கள் கடமை இல்லை, உங்கள் டியூட்டி இல்லை. நீங்கள் ஆன்மாவை ஆகிற முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஆன்மாவாகிற முயற்சினா நிரந்தரமாக உங்களை வச்சுக்கிற முயற்சி ஆயிரும். அது அதனால் உங்களுக்கு எந்த முயற்சியுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேச்சுரலாக போயிடுறீங்க. அந்த அந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து தானாக மறையக்கூடிய ஒரு நயக்கமாக மாறிடுறோம்.
அதனால ஆன்மாவை பத்தி நீங்க கற்பனை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னாலே எதையாவது ஒண்ணு பண்ணும் பொழுது வந்து இது என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமா வந்துகிட்டு இருக்கக்கூடிய நான் வந்து தன்னை நிரந்தரப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிருந்தாங்க. அதனால நீங்க உங்களை நிரந்தரப்படுத்துறதுக்குள்ள முயற்சி தான் தப்பான முயற்சி. அதனால நீங்க வந்து அந்த ஒரு தானா வந்து மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு அம்சங்கிறத எடுத்துக்கிடுறதோட நம்ம வேலை முடிஞ்சிடும்.